ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஒன் ஷார்ட் வீடியோ. இந்த ஒன் ஷார்ட் வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற மோஷனின் 2D பார்க்க போகிறோம். முன்னாடி ஒரு வீடியோவில் நான் மோஷனின் 1D கவர் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், மோஷனின் 2D, அதாவது மோஷன் இன் எ பிளேன் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், மோஷன் இன் எ பிளேன் பார்க்க போகிறோம். ஓகேவா, நல்லா பாரு, லெசன்லாம் பெரிய பெரிய லெசன் மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் எந்த டாப்பிக்லேருந்து தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ தான் டாப்பிக்கு. நம்மளுக்கு வெக்டார்னா என்னன்னு தெரியணும், சரிங்களா? ரிலேட்டிவ் மோஷன் என்னன்னு தெரியணும், ப்ரொஜெக்டைல் மோஷன் என்னன்னு தெரியணும், சர்க்குலர் மோஷன். நல்லா பாரு, இந்த நாலே டாபிக் தான். எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு பாரு, 6 கொஸ்டின், கரெக்டாக இல்லையா? 9 கொஸ்டின் பாருல, 6 கொஸ்டின் வந்துருக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு, அதனால் இதை விட்டுறாதீங்க. ஓகேவா, ஓகேவா? முகமது ஃபைசல் சார், தப்பாக எடுக்காதீங்க, ஆரம்பிக்கும் போதே கேட்குறேன், கிளாஸ் டைமிங் எவ்வளோ நேரம்னு சொன்னுங்க. என்னத்த நான் சொல்கிறது, இந்த 4 டாபிக் படிக்கணும் தம்பி, அது வரைக்கும் கிளாஸு, சரிங்களா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். 18 கொஷின் வந்திருக்குது, 9 கொஷின் பேப்பரில். அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பரில் 2 கொஷின் வந்திருக்கு அப்ராக்சிமேட்லி, கரெக்டாக? ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 கொஷின் வந்திருக்குது வருஷத்துக்கு. ஒரு கொஷின் பேப்பரில் 2 கொஷின் வந்திருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், ஈஸியான லெசன். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வெக்டார்னா என்னன்னு பார்க்கலாம், அடுத்து ரிலேட்டிவ் மோஷன் பார்ப்போம், அடுத்து ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்க்கலாம், ஃபைனலாக சர்க்குலர் மோஷன் பார்ப்போம். கொஷின் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அது நீ டிசைட் பண்ணி சொல்லு, சரியா? என் லெக்சரில் இருக்க கொஷினை நான் சால்வ் பண்ணுறேன், பிவைக்கு நீ சால்வ் பண்ணுவ, ஒரு சில கொஷினை ஹோம்ஒர்க்காக பார்த்துக்கலாம். டவுட் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க. நல்லா பாரு, வெக்டார்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, அடிஷன் ஆஃப் வெக்டார், சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார், டிவிஷன் ஆஃப் வெக்டார்னு ஒன்று கிடையாது. ஓகேவா, ஸோ வெக்டாரை ஆட் பண்ணுறது எப்படி, சப்ராக்ட் பண்ணுறது எப்படி, மல்டிப்ளை பண்ணுறது எப்படி. இந்த மல்டிப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்கும். ஒரு வெக்டாரை ஸ்கேலரோட மல்டிப்ளை பண்ணுறது எப்படி, ஒரு வெக்டாரை வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணுறது எப்படி. சார் 3 வகைன்னு சொன்னீங்க, 2 தான் வருது, ஸ்கேலர் இன்டூ வெக்டார், வெக்டார் இன்டூ வெக்டார். இப்போ இந்த வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணுறது 2 வகை இருக்குது. ஒன்று வெக்டாருக்கும் வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கணும், இல்லைன்னா வெக்டாருக்கு வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைப்ஸ். வெக்டாரில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வயர்னால் எனக்கு வந்து கை வந்து அப்பப்போ எப்படி இடிச்சுக்கிட்டு இருக்குது, இது கம்ஃபர்டபுளாக இல்லையே. போங்க, சரி, ஓகே. நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெக்டார் வெக்டார்னு சொல்கிறீங்களோ, முதல் வெக்டார்னா என்ன, ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன, எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் பார்த்தது. அப்போது இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேலாரோ வெக்டாரோ பிரிக்கலாம். எது ஸ்கேலார், எதுக்கிட்ட மேக்னிடியூட் மட்டும் இருக்கோ, எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிகிட்ட மேக்னிடியூட் மட்டும் இருக்கோ அதுதான் ஸ்கேலார் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிகிட்ட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்குது அது வெக்டார் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 3.8 கிலோமீட்டர் நடந்து போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்கேலார், ஏன்னா நான் எந்த டைரக்ஷனில் போகிறேன்னு சொல்லலை. இதே நான் 3.8 கிலோமீட்டர் ஈஸ்டை நோக்கி போகிறேன்னு சொன்னால் அது வெக்டார், ஏன்னா நான் மேக்னிடியூடோட சேர்த்து என்ன சொல்லிட்டேன், டைரக்ஷனையும் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ ஒரு வெக்டார் குவான்டிட்டி நம்ம எப்படி எழுதுறது, இதுதான் வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இந்த வெக்டார் குவான்டிட்டியில் என்னென்ன சார் இருக்கணும், மேக்னிடியூட் இருக்கணும். ஒரு வெக்டார் இருக்குன்னா அந்த வெக்டாரோட மேக்னிடியூடை நம்ம மாடுல சைன் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஒரு வெக்டாரில் மேக்னிடியூட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், மாடுல சைன் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேப் யூஸ் பண்ணுவோம். இந்த கேப்பை பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ் என்னென்னா இது டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. இந்த வெக்டாரோட பேர், இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதோட பேர் வந்து யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். இது பேர் ஏன் யூனிட் வெக்டார்னா, வெக்டார் அப்படின்னு அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, வெக்டார் அப்படின்னு சொன்னால் அது டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது, மேக்னிடியூடையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், யூனிட்னு சொல்லிட்டேன். யூனிட்னா என்ன, ஒன்றுன்னு அர்த்தம். யூனிட்னா என்ன, ஒன்று. அப்போது யூனிட் வெக்டார் ஆர் த வெக்டார் ஹூஸ் மேக்னிடியூட் இஸ் 1. எந்த வெக்டாரோட மேக்னிடியூட் 1 இருக்குமோ அது பேர் தான் என்ன வெக்டார், யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூனிட் வெக்டர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்டூ யூனிட் வெக்டர். அப்போ யூனிட் வெக்டர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணு, ஏ வெக்டாரை அதோட மேக்னிடியூடால டிவைட் பண்ணிடு, சரியா? ஓகே சார்,
இப்போ எக்ஸ் ஒய் ஜெட்னு இருந்தால் எப்படி சார் எழுதுறது? நல்லா பாரு, ஏன்னு சொல்லி ஒரு வெக்டர் இருக்கு. நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 மீட்டர் போயிருக்கீங்க, அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு போயிருக்க? 2. அப்ப 2 ஐ கேப். ஐ கேப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஜே கேப்ல நான் எவ்வளவு போயிருக்கு சார்? 3 மீட்டர் போயிருக்கு. அப்ப எப்படி எழுதுவேன்? 3 J கேப். ஏன்னா நான் ஒய் ஆக்சிஸ்ல 3 போயிருக்கேன். கே கேப்ல எவ்வளவு போயிருக்கேன்? 5. அதாவது ஜெட் ஆக்சிஸ்ல 5 மீட்டர் போயிருக்கேன். அப்போ ஒரு வெக்டர்னா இப்படி எழுதிக்கலாம். இதுல நல்லா பாரு, இந்த 2 வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? மேக்னிடியூடு. இந்த ஐ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டைரக்ஷன். இந்த ஐங்கிறது பார்த்தோன்னா டைரக்ஷன். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வெக்டர் மாதிரி தான், ஓகேவா? ஏன்னா இது மேக்னிடியூட ரெப்ரசென்ட், மேக்னிடியூட் 1 டைரக்ஷன் மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. 3 J கேப் அகைன் 3 மேக்னிடியூட், ஜே வந்து டைரக்ஷன், 5 மேக்னிடியூட், கே வந்து டைரக்ஷன். அப்போ இந்த ஐ ஜே கேவோட பேர் வந்து ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார். ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார். ஆர்த்தோகோனல்னா என்னன்னா பெர்பெண்டிகுலர். இந்த ஐ கேப், ஜே கேப், கே கேப் எல்லாம் எப்படி இருக்குது? ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. நல்லா பாரு, இது ஐ கேப், இது ஜே கேப், ரெண்டு பேருக்கு நடுவில் ஆங்கிள் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அடுத்து பாரு, ஜே கேப் இது, கே கேப் வெளியே இருக்குது, ரெண்டு பேருக்கு நடுவில் ஆங்கிள் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. ஐ கேப், கே கேப், சரியா, ஆங்கிள் எத்தனை டிகிரி? 90. அப்போ ஆங்கிள் 90னால அந்த வெக்டாரோட பேர் என்ன வெக்டாரு? ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ். யூனிட் வெக்டார் இஸ் அ வெக்டார் வித் மேக்னிடியூட் 1, ஓகேவா? இது வரைக்கும் சந்தேகம் இருக்கா? ஆனால் இன்னைக்கு பயாலஜி ரிவைஸ் பண்ணி முடிக்கணும். பட் ஐ ஆல்சோ வாண்ட் டு சீ யுவர் லெக்சர். பயாலஜி வேணால் படிச்சுட்டு வாங்க, என் லெக்சர் இங்கே தான் இருக்கும். இப்போ யூனிட் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்குது, சரியா? யூனிட் வெக்டர் எதுக்காக அப்படின்னா, யூனிட் வெக்டரோட மேக்னிட் 1 இருக்கும். அது யூனிட் வெக்டர் என்ன கொடுக்கும்? அது டைரக்ஷனை கொடுக்கும். எப்படி யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கலாம்? ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பை மேக்னிட் ஆஃப் ஏ. ஏ வெக்டாரோட மேக்னிடியூடால டிவைட் பண்ணுவோம். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது எப்படி? நான் சொல்லி தருவேன், கவலைப்படாது, சரியா? 1 சொல்லி தருவோம். இப்போ இதான் ஒரு வெக்டார். இந்த வெக்டாரை ரிசால்வ் பண்ணு. ரிசால்வ்னா என்னன்னா, அதோட எக்ஸ் ஆக்சிஸ்ல அதோட வேல்யூ என்ன, அதோட ஒய் ஆக்சிஸ் வேல்யூ என்ன. இப்போ நல்லா பாரு, ஒருத்தவங்க இப்படி போயிருக்காங்க, சரியா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல அவன் எவ்வளவு தூரம் நடந்திருக்கான்? எனக்கு தெரிஞ்சு எக்ஸ் ஆக்சிஸ்ல அவன் இங்கே வந்திருக்கான், கரெக்டா இல்லையா? அப்போ இதான் அவங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல நடந்த தூரம். ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் போயிருக்காங்க? ஒய் ஆக்சிஸ்ல இவ்வளவு தூரம் போயிருக்காங்க, கரெக்டா இல்லையா? அப்போ ஒரு வெக்டாரை ரிசால்வ் பண்ணுனா என்னன்னா, அதோட எக்ஸ் காம்பனன்ட் எவ்வளோ, அதோட ஒய் காம்பனன்ட் எவ்வளோ நம்ம பிரிக்கணும், சரிங்களா? இப்போ இதனா ஏஎக்ஸ்னு சொல்லிக்கலாம், ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஏ வெக்டாரோட மேக்னிட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்ல, அது ஏஎக்ஸ்னு சொல்லிக்கலாம். இதே ஏஒய்னு சொல்லிக்கலாம். இங்க இருக்க ஆங்கிள் தீட்டா. நல்லா சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடுத்த அடுத்து நான் சொல்ல மாட்டேன், டைரெக்டாக சொல்லிட்டு போயிடுவேன், சரியா? அப்போ ஒரு வெக்டார் இருக்குன்னா, இந்த பக்கத்தில் இருக்கு பார்த்தியா, காஸ் தீட்டா எழுது. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? அட்ஜசென்ட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஏஎக்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஏ காஸ் தீட்டா. சைன் தீட்டா என்ன ஆகும்? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஏஒய் என்ன? ஏ சைன் தீட்டா. புரியுதா? அப்ப நல்லா பாரு, நான் இனிமேல் சொல்வேன். இது ஏ வெக்டார், தீட்டாக்கு பக்கத்துல இருக்க சைடு என்ன ஆயிரும்? ஹைபாட்டிஸ் கொடுத்துட்டாங்க, தீட்டாக்கு பக்கத்துல இருக்க சைடு என்ன ஆயிரும் கேட்ட உடனே என்ன சொல்லு? ஏ சைன் தீட்டா வெக்டார், சாரி, ஏ காஸ் தீட்டா, கரெக்டா இல்லையா? இந்த ஏஎக்ஸோட வேல்யூ என்ன வருது? ஏ காஸ் தீட்டா. அப்ப நான் ஒரு வெக்டாரை வரைஞ்சிட்டு, சரியா, இது ஏனா அதுக்கு பக்கத்தில் இருக்க சைடு, ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்க சைடு என்னன்னு கேட்டால் உடனே ஆன்சர் என்ன சொல்லணும்? ஏ காஸ் தீட்டா. ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு என்ன ஆயிரும்? ஏ சைன் தீட்டா. அப்போ நல்லா பாரு, என்கிட்ட ஒரு வெக்டார் இருக்கு, சரியா? ஏ வெக்டார் இருக்கு. அந்த வெக்டார்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் எவ்வளோ தூரம் சார் போயிருக்கேன்? ஏ காஸ் தீட்டா போயிருக்கேன். ஏ காஸ் தீட்டா இது மேக்னிடியூடா? எந்த ஆக்சிஸ்ல போயிருக்கேன்? எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்னா ஐ கேப் போட்டுக்கோ. ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளோ தூரம் போயிருக்கேன்? ஏ சைன் தீட்டா. ஒய் ஆக்சிஸ்னா ஜே கேப் போட்டுக்கோ, ஓகே? இப்போ நல்லா பாரு, மேக்னிடியூடு கண்டுபிடிக்கிறது எப்படி? இதோட மேக்னிடியூடு கண்டுபிடிக்கிறது எப்படி? ஒன்று பண்ணாத, இந்த ஐ கேப்புக்கு முன்னாடி இருக்க டேர்ம் இருக்கு பார்த்தியா, இந்த டேர்ம் எடுத்துக்கோ, அதை ஸ்கொயர் பண்ணு, ப்ளஸ் இந்த டேர்ம் எடுத்துக்கோ, அதை ஸ்கொயர் பண்ணு. புரியுதா? இப்போ என்கிட்ட ஒரு வெக்டர் இருக்கு, எங்கே போச்சு? இந்த வெக்டர் இருக்கு, 2i கேப், 3j கேப், 5k கேப், சரியா? 2i கேப், அடுத்த ஸ்லைடில் இது ஃபார்முலா இருக்கான்னு பார்த்துக்கிறேன், இருக்குயா? இங்கே எழுதுவோம், சரியா? அந்த எக்ஸாம்பிள் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்னன்னா வச்சுக்கோ,
இந்த ஐ கேப்க்கு முன்னாடி இருக்க டேர்மோட ஸ்கொயர் பிளஸ் ஜே கேப்க்கு முன்னாடி இருக்க டேர்மோட ஸ்கொயர். ஓகேவா, ரூட்டுக்குள்ளே இருக்கும். டான் தீட்டா வேணா என்ன பண்ணு, டான் தீட்டா எல்லாருக்கும் தெரியும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ நல்லா பாரு, ஒரு வெக்டர் கொடுத்துட்டாங்க, டூ ஐ கேப் பிளஸ் த்ரீ ஜே கேப் பிளஸ் ஃபைவ் கே கேப். இந்த வெக்டரோட மேக்னிடியூட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? மேக்னிடியூட் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணு, இந்த ஐக்கு முன்னாடி இருக்க டேர்ம் எடுத்துக்கோ, அதை ஸ்கொயர் பண்ணு. ஜேக்கு முன்னாடி இருக்க டேர்ம் எடுத்துக்கோ, ஸ்கொயர் பண்ணு. கேக்கு முன்னாடி இருக்க டேர்ம் எடுத்துக்கோ, ஸ்கொயர் பண்ணு. ஃபைனலாக என்ன பண்ணிடணும், ரூட்டுக்குள்ள. கரெக்டா? ஹவு டு கெட் கெமிஸ்ட்ரி ஒன் சார்ட். கெமிஸ்ட்ரி ஒன் சார்ட்க்கு நோட்ஸ் இல்லை, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். 25, 29, 38 ரூட்டுக்குள்ளே 38 வரும். புரியுதா? அப்போ ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்கன்னா அதோட மேக்னிடியூடு கண்டுபிடிக்கிறது புரிஞ்சிருச்சா? ஏன்னா உனக்கு மேக்னிடியூடு கண்டுபிடிக்க புரிஞ்சாதான் அதை வச்சு என்ன பண்ண முடியும், யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு வெக்டாரை அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நல்லா பாரு, அடிஷன் ஆஃப் வெக்டார், வெக்டர்ஸை ஆட் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணு, எக்ஸாக்சிஸ் டேர்மோட எக்ஸாக்சிஸ் டேர்ம் ஆட் பண்ணு. இது ஒரு வெக்டர், ஏ வெக்டர், இது பி வெக்டர். இப்போ வந்துட்டு ஏவையும் பி ஆட் பண்ண சொல்கிறான். ஐ கேப் டேர்மே ஐ கேப் டேர்மோட ஆட் பண்ணு, ஜே கேப் டேர்மே ஜே கேப்போட ஆட் பண்ணு, கே கேப் டேர்மே கே கேப்போட ஆட் பண்ணிடு. புரியுதா? அப்போ வெக்டர் என்ன கிடைக்கும், ஏஎக்ஸ் பிளஸ் பிஎக்ஸ் ஐ கேப். எக்ஸாம்பிள் இருக்குது, நீ கவலைப்படாது, எக்ஸாம்பிள் நம்ம நிறையா வச்சுருக்கோம். ஓகேவா? அதனால் எல்லாமே புரிஞ்சிடும். பட் ஃபார்முலாஸ் புரியுதா, டிஃபிகல்ட்டி இருக்கா? ஆ, டிஃபிகல்ட்டி இருக்கா? எத்தனை பேர் பார்க்குறீங்க? சரி, 17 பேர் பார்க்குறீங்கன்னா ரெண்டு பேர் தான் மெசேஜ் பண்ணுறீங்க, ஒருத்தவங்க கூட இல்லை லைக் பண்ணல. இப்படி இருந்தால் என்ன தான் பண்ணுறது உங்களை வச்சுட்டு சொல்லு. அப்புறம் ஏன் சார் நம்ம சேனல் எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு, நீங்கள் இப்படி பண்ண எப்படி தெரியும்? சரி, 17 பேர் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது மெசேஜ் பண்ணணும்ல. சரி, ஒருத்தவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மெசேஜ் பண்ணுறாங்க. இப்போ நல்லா பாரு, ஒரு வெக்டர் இருக்குது, இது 3i ப்ளஸ் 4j. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் வேணும். வெக்டரோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் வேணும்னா இந்த ஐ கேப்க்கு முன்னாடி இருக்க டேர்மோட ஸ்கொயர் ப்ளஸ் ஜே கேப்க்கு முன்னாடி இருக்க டேர்மோட ஸ்கொயர். 25 விச் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, இப்போ வந்துட்டு கேட்குறாங்க எனக்கு யூனிட் வெக்டார் வேணும். யூனிட் வெக்டார் வேணும்னா என்ன அர்த்தம், அந்த வெக்டாரை அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணிடுங்க. வெக்டார் என்ன சார், 3i ப்ளஸ் 4j. இதோட மேக்னிடியூட் என்ன, 5. அப்போ வேணும்னா நீ இப்படி எழுதிக்கோ, 3/5i ப்ளஸ் 4/5j. இதோட பேர் என்ன வெக்டார், யூனிட் வெக்டார். அப்போ இது யூனிட் வெக்டாராக இருக்குன்னு சொன்னால் இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் எவ்வளோ இருக்கும்? இது ஒரு யூனிட் வெக்டார்னு சொன்னால் இதோட மேக்னிடியூட் எவ்வளோ சார் இருக்கும் சொல்லு. 1. வெரி குட். இந்த வெக்டாரோட மேக்னிட்டியூட் எவ்வளோ இருக்கும், 1 இருக்கும். சரியா? நான் நம்ப மாட்டேன். சரி, மேக்னிட்டியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த டேர்மோட ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்மோட ஸ்கொயர், ரிசல்டன்ட் என்ன வருது? அப்போ நீங்கள் யூனிட் வெக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட மேக்னிட் எப்பவுமே என்னவா இருக்கும், 1. அப்போ ஒரே ஒரு வேல்யூ வருது சார், அதுக்கு ஏன் சார் நம்ம வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா, அதை வச்சு தான் நமக்கு டைரக்ஷன் தெரியும். அதை வச்சு என்ன தெரியும், டைரக்ஷன் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு வெக்டர் கேட்குறான், வெக்டார் இருக்கணும், அதோட மேக்னிட்யூட் எவ்வளோ, 2. அது எந்த டைரக்ஷனில் இருக்கணும், அலாங் ஏ வெக்டார். அப்போ ஏ வெக்டாரோட டைரக்ஷன் தெரியணும்னா, ஏ வெக்டார் எந்த டைரக்ஷன் இருக்குன்னு தெரியணும்னா, எனக்கு ஏ வெக்டாரோட யூனிட் வெக்டர் தெரியணும். இப்போ சப்போஸ் அவன் என்ன சொல்கிறான், பின்னு சொல்லி ஒரு வெக்டர் எடுத்துக்கணும், அதோட மேக்னிட்யூட் எவ்வளோ, 2. மேக்னிட்யூட் எவ்வளோ, 2. அவன் என்ன சொல்கிறான், இந்த வெக்டர் எதில் இருக்கணும், அலாங் ஏ வெக்டர், ஏ வெக்டர் டைரக்ஷனில் இருக்கணும். அப்போ ஏவோட மேக்னிடியூட் மட்டும், டைரக்ஷன் மட்டும் போட்டுக்கோ. அப்போ 2, ஏவோட மேக்னிடியூட் என்ன, 3/5i ப்ளஸ் 4/5j. நீ வேணால் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. புரியுதா? டிஃபிகல்ட்டி இருக்கா இது வரைக்கும்? ரைட்டா, வெக்டர் பி இன் த டைரக்ஷன் ஆஃப் ஏ அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் 2. இப்போ தான் நமக்கு பண்ணணும். சரியா? ஒரு வெக்டர் வேணும், பி வெக்டர், அது என்ன இருக்கணும், ஏவோட டைரக்ஷனில் இருக்கணும்னா ஏவோட யூனிட் வெக்டர், பியோட மேக்னிட் எவ்வளோ இருக்கணும், 2 இருக்கணும். ஸோ 2 மேக்னிட்டியில் ஒரு வெக்டர் எழுதிட்டோம். இப்போ பாரு, கொஸ்டின் பாரு, நீட்டில் என்ன கேட்குறாங்க,
இஃப் அ யூனிட் வெக்டார் இஸ் ரெப்ரசன்டட் பை, ஒரு யூனிட் வெக்டாரை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, தென் த வேல்யூ ஆஃப் சி. நல்ல பார், யூனிட் வெக்டார்னா இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் எவ்வளோ இருக்கணும்? ஒன்று. எப்படி சார் எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு என்னது, 0.5 த ஹோல் ஸ்கொயர், 0.8 த ஹோல் ஸ்கொயர். ஏன் சார் மைனஸ் போடல? மைனஸ் 0.8 ஸ்கொயர் பண்ணாலும் இது ப்ளஸ் தானே. இதோட மேக்னிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒன்றுக்கு. இது அங்கிட்டு கொண்டு போயிரு. அப்போ நல்லா பாரு, இது 0.25 ப்ளஸ் 0.64 ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த டேர்ம் அங்கிட்டு கொண்டு போய் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.11, சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 0.11. எனி டிஃபிகல்ட்டி? டிஃபிகல்ட்டி இருக்கா? வெக்டார்னா என்ன, யூனிட் வெக்டார்னா என்ன, மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார்னா என்ன, எல்லா டேர்ம் புரியுதா? ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்னா என்ன, அந்த ஐஜேகே அவங்க பெர்பெண்டிகுலர் இருக்கலாம், அது பேர் ஆர்த்தோகனல். யூனிட்னா யூனிட் வெக்டார்னா என்ன, அதோட மேக்னிடியூடு ஒன்று, டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போது ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஆங்கிள் கேட்குறாங்க, சரியா? அப்போ எப்படி சார் நான் ஆங்கிளை பார்க்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு வெக்டார் பி வெக்டார், இது ஒரு வெக்டார் ஏ வெக்டார். அப்போ நீங்கள் ஆங்கிள் பார்க்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? ஆங்கிள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த வெக்டாரை ஒன்று டெய்ல் டு டெய்ல் ஜாயின் பண்ணும்போது, டெய்ல் டு டெய்ல் என்னென்னு புரியணும். ஃபஸ்ட்டு வெக்டார் பார்த்தேன்னா இதான் ஒரு வெக்டாரோட நோட்டேஷன், சரிங்களா? அப்போது இந்த வெக்டாரில் இங்கே தான் டெய்லு, இதுதான் என்னது ஹெட்டு. அப்போ ஹெட்டுனா என்ன, டெய்ல்னா என்னன்னு புரியுதா? ஒரு வெக்டார் வரைஞ்சிட்டோன்னு சொன்னால் இதுதான் டெய்லு, இதுதான் ஹெட்டு. இந்த ஆரோ மார்க் இருக்கிறது ஹெட்டு, இன்னொரு சைடு இருக்கிறது டெய்லு. ஓகேவா? வெக்டாருக்கு வந்து என்ன இருக்காது, பாடி இருக்காது. ஸோ ஹெட் அண்ட் டெய்ல் மட்டும்தான் இருக்கும். சரி, அப்போது நான் ஆங்கிள் மெஷர் பண்ணணும்னா இந்த ரெண்டு வெக்டர்னு எப்படி கனெக்ட் பண்ணணும்? ஒன்று ஹெட் டு ஹெட்டு கனெக்ட் பண்ணு, இல்லைனா டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் பண்ணு. இங்கே பாரு, இதான் என்னோட பி வெக்டார், இது என்னோட ஏ வெக்டார். இப்போ என்ன ஆயிருக்கு நல்லா பாரு, பி வெக்டாரோட ஹெட்டு ஏ வெக்டாரோட எங்கே ஜாயின் ஆயிருக்கு? பி வெக்டாரோட ஹெட்டு ஏ வெக்டாரோட எதில் ஜாயின் ஆயிருக்கு? டெய்லில் ஜாயின் ஆயிருக்கு, கரெக்டாக இல்லையா? எனக்கு என்ன வேணும், ரெண்டத்தையும் ஹெட்டு டு ஹெட்டு கனெக்ட் பண்ணும், இல்லை டெய்ல் டு டெய்ல். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த வெக்டருக்கு வந்து ஏ வெக்டார், இது அப்படியே கட் பண்ணி, சரியா, அது அப்படியே கீழே மூவ் பண்ணிட்டு வந்தால், இந்த வெக்டர் அப்படியே கட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணிட்டு வந்தால் இந்த வெக்டர் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணிட்டேன் பாரு, ஏ வெக்டரையும் பி வெக்டர்னு எதில் கனெக்ட் பண்ணிட்டேன், ஹெட் டு ஹெட், ரெண்டுடோட ஹெட் ஜாயின் ஆகுதா இல்லையா? அப்போ ஹெட் டு ஹெட்டுன்னு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இல்லை நான் என்ன பண்ணலாம், இந்த பி வெக்டாரை இங்கேருந்து நவுத்திட்டு போய் இப்படி வச்சிடுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு பாரு, ஏ வெக்டாரோட டெய்லும் பி வெக்டாரோட எது ஜாயின் ஆயிடுச்சு, டெய்ல் ஜாயின் ஆயிடுச்சு, கரெக்டாக இல்லையா? அப்போ உன்ட்ட ஆங்கிள் கேட்குறாங்க, நல்லா ஞாபகம், ரெண்டு வெக்டாரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதில் கனெக்ட் பண்ணணும், ஹெட் டு ஹெட் ஆர் டெய்ல் டு டெய்லில் கனெக்ட் பண்ணி இதை ஆங்கிளை பார்க்கணும். நீ எந்த காரணத்து கொள்ளும் சார், ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 120 டிகிரின்னு சொல்லக்கூடாது. ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எத்தனை டிகிரி, 60 டிகிரி. ஏன்னா நான் ஏவையும் பிஏ எதில் கனெக்ட் பண்ணி பார்க்கணும், ஒன்று ஹெட் டு ஹெட்டு, சாரி டெய்ல் டு டெய்ல், இல்லைனா ஹெட் டு ஹெட்டு. ஸோ ரெண்டுலேயுமே சேம் ஆன்சர் கிடைக்கும். சார் இப்போ எனக்கு ரெண்டு ஆங்கிள் கிடைக்கும் சார், இது 60 டிகிரி, நான் இதை சொல்கிறதா இல்லைனா இந்த ஆங்கிளில் சொல்கிறதா? ஏன்னா ரெண்டு ஆங்கிள் கிடைக்குதுல்ல சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். இப்போ ஒரு ஆங்கிள் எத்தனை டிகிரி, 90. அப்போ நான் 90 எடுத்துக்கிறதா, இல்லை இப்படி போய் நான் 270 எடுத்துக்கிறதா? அப்படின்னா ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஸ்மால் ஆங்கிள் எடுக்கணும், சரியா? ரெண்டு ஆங்கிள் கிடைக்குது சார், எந்த ஆங்கிள் எடுத்துக்கணும், ஸ்மால் ஆங்கிளை தான் எடுக்கணும். ஓகே, ஆங்கிள் பார்க்கறது எப்படின்னு சொல்லிட்டோமா? ஒரு ஒரு விஷயங்களும் புரியுதா? ஏன்னா இப்போ சொல்கிறது ஒரு ஒரு பேசிக்ஸுக்கு தான், நம்ம என்ன பண்ண போகிறோம், டெவலப் பண்ணி டாப்பிக்குள்ளே போகிறோம். அப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், ரெண்டு வெக்டர் எப்படி ஆட் பண்ணுறது, சரியா? ரெண்டு வெக்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு வெக்டரோட ஹெட் இருக்கு பாரு, இதான் மொதல் வெக்டர், ஏ வெக்டர் பி வெக்டர். இந்த மொதல் வெக்டாரோட ஹெட்டில் ரெண்டாவது வெக்டாரோட டெய்ல் ஆட் பண்ணணும். நம்ம பொது ஆங்கிள் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம், மொதல் வெக்டாரோட ஹெட்டையும் ரெண்டாவது வெக்டாரோட ஹெட்டை ஜாயின் பண்ணும், இல்லைன்னா மொதல் வெக்டாரோட டெய்லையும் ரெண்டாவது வெக்டாரோட டெய்லையும் ஜாயின் பண்ணும். ஆனால் இப்போ எனக்கு என்ன வேணும், ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் வேணும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்,
முத வெக்டாரோட ஹெட்டு வந்து ரெண்டாவது வெக்டரோட டெயிலில் ஜாயின் ஆயிருக்கணும். ஆயிடுச்சுக்கா? ஆயிடுச்சு சார். இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா உங்கள் ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னா, முத வெக்டரோட டெயிலேருந்து ரெண்டாவது வெக்டரோட ஹெட்டுக்கு போகும். இப்போ நல்லா பாரு, இது முத வெக்டர், முத வெக்டரோட ஹெட்டு வந்து ரெண்டாவது வெக்டரோட டெயிலில் ஜாயின் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்போ ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? முத வெக்டரோட டெயில் இங்கே இருக்கா, இதுதான் முத வெக்டர், முத வெக்டரோட டெயில் வந்து ரெண்டாவது வெக்டரோட ஹெட்டில். அப்போ இது பார்க்குறதுக்கே ஒரு ட்ரையாங்கல் மாதிரி இருக்கிறதுனால இது பேர் தான் என்னது, ட்ரையாங்கல் லா ஆஃப் அடிஷன். ஓகேவா? இப்போ இந்த வெக்டாரோட ரிசல்டன்ட் என்ன, இங்கே எல்லாமே கொடுத்துருக்கு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, டெரிவேஷன் பார்ட் தேவையில்லை. ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் கேட்டாங்கன்னா எந்த ஆங்கிள், இங்கே இருக்க ஆங்கிள் எடுப்பியா இந்த ஆங்கிள் எடுப்பியா, தீட்டா ஒன்னு எடுப்பியா இல்லை தீட்டான்னு எடுப்பியா, எந்த ஆங்கிள் எடுப்பீங்க சொல்லு, தீட்டா ஒன்னா இல்லை தீட்டாவா, எந்த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ்னு கேட்டானே எந்த ஆங்கிள் எடுப்பீங்க, தீட்டா ஒன்னு எடுப்பியா இல்லை தீட்டான்னு எடுப்பியா? வெரி குட். தீட்டாங்கிற ஆங்கிள் தான் எடுக்கணும். ஓகேவா? தீட்டா ஒன்று எடுக்கக்கூடாது. வைஷுக்கு இது புரியலன்னு நினைக்கிறேன். வைஷு வந்து ஸ்மாலர் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. ஸ்மாலர் ஆங்கிள் கரெக்டுமா? பட் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது ஆங்கிள்ஸ்னு புரிஞ்சுக்கணும். சரியா? ரெண்டு வெக்டாரை நான் எதில் கனெக்ட் பண்ணணும், டெயில் டு டெயிலில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாரு, இந்த வெக்டாரோட டெயில் இந்த வெக்டரோட டெயில் ஜாயின் ஆயிருக்கா, அப்போ டெயில் டு டெயில் கனெக்ஷன் இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் எடுக்கணுமா இல்லை இந்த ஆங்கிள் எடுக்கணுமான்னு கேள்வி வரப்போ தான் நம்ம சின்ன ஆங்கிளுக்கு போவோம். சரியா? நம்ம கேள்வி என்ன, இந்த ஆங்கிள் எடுக்க போறியா இல்லை இது ஆங்கிள் எடுக்க போறியா தான் கேட்டேன். ஏன் இந்த ஆங்கிள் வந்து நிறைய பேர் எடுத்துருவோம், ஏன்னா ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்கும். பட் ஆக்சுவலாக பார், நல்லா பார்த்துனா ரெண்டு வெக்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும், டெயில் டு டெயில் ஆர் ஹெட் டு ஹெட் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆங்கிள் பார்க்கணும். ஸோ இது வந்து ஹெட் டு டெயில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்க்கவே கூடாது, இந்த ஆங்கிளை பார்க்கக்கூடாது. அப்போ ஆங்கிள் எதுனா, இது ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ். அப்போ ரிசல்டன்ட் எவ்வளோ வரும்னு யாராவது கேட்டாங்கன்னா, இதான் உங்கள் ஃபார்முலா, இதை ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு அதில் ஆட் பண்ணி உங்களுக்கு ரிசல்டன்ட் எவ்வளோ வரும்னு கேட்டாங்கன்னா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி காஸ் தீட்டா. சரியா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி காஸ் தீட்டா. இப்போ ஆல்ஃபா கேட்குறான். ஆல்ஃபாங்கிறது என்னன்னா, ரிசல்டன்ட்டுக்கும் மொதல் ஆங்கிளுக்கு நடுவில், மொதல் வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள். ஆல்ஃபாங்கிறது என்னது, ரிசல்டன்ட்டுக்கும் மொதல் வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள். அப்படின்னு என்ன, நல்லா பாரு, இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. இங்கே வந்து டான் தீட், டான் ஆல்ஃபா கேட்குற, டான் ஆல்ஃபா ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை ஹை அட்ஜசன்ட். ஆப்போசிட் எவ்வளோ, பி சைன் தீட்டா. அட்ஜசன்ட் என்ன, ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. ஸோ அதை இங்கே போட்டிருக்கேன். டிஃபிகல்ட்டி எது இருந்தாலும் கேட்டுக்கோங்க, டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் இருந்தால் கேட்டுக்கோங்க. இல்லை, இப்போ ஒரு சில ஸ்பெஷல் கேஸ். சப்போஸ் ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் ஜீரோ டிகிரியாக இருந்தால், அப்படின்னா ரெண்டு வெக்டர் இப்படி நேர் நேராக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீ காஸ் ஜீரோன்னு போட்டுருவ, காஸ் ஜீரோட வேல்யூ என்ன, ஒன்று. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி காஸ் தீட்டாக்கு வந்தால் காஸ் தீட்டா வந்து வேல்யூ ஒன் ஆயிடுச்சு. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி, இதை ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். அப்போ சி வெக்டர் என்ன ஆயிடுச்சு, இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு, ஜஸ்ட் ஏ பிளஸ் பி ஆயிரும். புரியுதா? ஆங்கிள் ஜீரோ டிகிரியாக இருந்தால் தான் எனக்கு இது மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அதே 180 டிகிரியாக இருந்தால் என்ன அர்த்தம், காஸ் 180 போட்டால் மைனஸ் ஒன்று. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ மினிமம் வேல்யூ வேணும்னு சொன்னால் என்ன பண்ணு, ரெண்டு வெக்டர் சப்ராக்ட் பண்ணிடு. ஒரு வெக்டருக்கு என்ன வேல்யூ பாசிபிள்னு கேட்குறான், மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணால் மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ எப்போ கிடைக்கும், ரெண்டு வெக்டரை சப்ராக்ட் பண்ணால் மினிமம் வேல்யூ. சப்போஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி காஸ் தீட்டா, காஸ் 90 போட்டால் என்ன ஆயிரும், ஜீரோ. அப்போ அந்த டூ ஏபிங்கிற டேர்மே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். சொல்கிறது புரிகிறதா? சந்தேகம் இருக்கா? இது எல்லாமே நான் இங்கே கொடுத்துருப்பேன். சரியா? அப்போ மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணு, மினிமம் வேல்யூ வேணால் ரெண்டு வெக்டர் சப்ராக்ட் பண்ணிடு. 90 டிகிரி இருந்தால் நம்ம பைத்தகரஸ் தியரம். ஓகேவா? ஸோ இதான் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனோட ஃபார்முலாஸ். இப்போ ரெண்டு வெக்டரை ஆட் பண்ண சொல்கிறாங்க, எந்த லா யூஸ் பண்ணணும், ட்ரையாங்கிள் லா யூஸ் பண்ணணும். சரியா? இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். இப்போ இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஒரிஜினல் வெக்டார், எல்லோ கலரில் இருக்குது ஒரிஜினல் வெக்டார். நான் ஒயிட் கலரில் வரைய போகிறது வந்து டிஸ்பிளேஸ்ட் வெக்டார். எந்த வெக்டர்னா டிஸ்பிளேஸ் பண்ணுறேனோ அதுதான் டிஸ்பிளேஸ்ட் வெக்டார். ஒரு வெக்டர் நம்ம மூவ் பண்ணுவோம்,
நம்ம வந்து எந்த கலரில் ரிசல்டன்ட் கொடுக்கலாம்? வைலட் கலரில் இருக்குது ரிசல்டன்ட். ஓகேவா? இப்போ இந்த ஸ்லைட்ஸை நான் கொஞ்சம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ரையங்கிள் ஆஃப் அடிஷன் என்ன சார் ரூல் சொல்லுது? ட்ரையங்கிள் ஆஃப் அடிஷன் என்ன சொல்லுது? முதல் வெக்டரோட ஹெட்டில் ரெண்டாவது வெக்டரோட என்ன ஜாயின் பண்ணோம்? டெய்ல் ஜாயின் பண்ணோம். இப்போ முதல் வெக்டரோட ஹெட் இங்கே இருக்குது, ரெண்டாவது வெக்டரோட டெய்ல் இங்கே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த வெக்டர் இங்கேருந்து அப்படியே நவுத்திட்டு இங்கே வந்து சேர்த்துடலாம். கரெக்டாக இல்லையா? நான் சேர்த்துட்டேன்னு சொன்னால் இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ இது ஏ வெக்டர், இது பி வெக்டர். இங்கே பாரு, இந்த ரெண்டு வெக்டர் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஹெட் வந்து ரெண்டாவது வெக்டரோட டெய்லில் ஜாயின் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஹெட் ரெண்டாவது வெக்டரோட டெய்லில். அப்போ நான் என்ன பண்ண, இந்த வெக்டர் இப்படியே கீழே நவுத்தி கொண்டு வந்துரு. சேர்ந்துட்டாங்களா? நெக்ஸ்ட் பாரு, ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஹெட்டில் செகண்ட் வெக்டரோட டெய்ல் சேரணும். டெய்ல் சேர்ந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஹெட்டில் ரெண்டாவது வெக்டர் டெய்ல் பர்ஃபெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஹெட்டில் ரெண்டாவது வெக்டரோட டெய்ல் சேரணும். டெய்ல் சேர்ந்துருச்சு. புரியுதா? ஃபர்ஸ்ட் வெக்டர் ஹெட்டில் ரெண்டாவது வெக்டரோட டெய்ல் எல்லாமே பர்ஃபெக்டாக சேர்த்துட்டோமா? ஓகே. இப்போ ரிசல்டன்ட்டுக்கு என்ன சார் ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னீங்க? முதல் வெக்டாரோட ஹெட்டும் சாரி டெய்லும் ரெண்டாவது வெக்டரோட ஹெட்டு, இதுதான் என்னோட ரிசல்டன்ட். இங்கே என்ன ஆகும்? இது என் ரிசல்டன்ட். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறது தெரியுதா? இங்கே பாரு, முதல் வெக்டார், அது ரெண்டாவது வெக்டார், இதுதான் என்னோட ரிசல்டன்ட். ஓகே, இதுதான் என்னோட ரிசல்டன்ட், இதுதான் என்னோட ரிசல்டன்ட், இதுதான் என்னோட ரிசல்டன்ட். புரியுதா எப்படி ட்ரையாங்கிள்லாம் யூஸ் பண்ணுறோன்ட்டு? ரிசல்டன்ட்டுக்கு முத வெக்டாரோட டெய்ல செகண்ட் வெக்டாரோட ஹெட்ல ஜாயின் பண்ணும். முத வெக்டரோட டெய்ல செகண்ட் வெக்டரோட ஹெட்ல ஜாயின் பண்ணும். வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் ரூல் பாரு, பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார். என்ன வெக்டார்? பேரலோலாகிராம் ஆஃப் வெக்டார். இந்த பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் ஒன்றுமே கிடையாது. சப்போஸ் நான் இந்த வெக்டரை டிஸ்பிளேஸ் பண்ணி இங்கே வச்சிருக்கேன், இந்த வெக்டரை டிஸ்பிளேஸ் பண்ணி இங்கே வச்சிருக்கேன், சரியா? எல்லோ வந்து ரெண்டு ஒரிஜினல் வெக்டார், ரெண்டுத்தையும் டிஸ்பிளேஸ் பண்ணி நான் இப்படி மாற்றி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், சரியா, நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்? அதோட டயக்னலில் இழுக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கு ஒரு பேரலோகிராம் மாதிரி இருக்கும், அதனால தான் இது பேர் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார். ஓகேவா? பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? பேரலோகிராம் ஒன்றும் இல்லையா, இதை வந்து நவுத்தி இங்கே வச்சிரு, அப்போ இதானே நம்ம ரிசல்டண்ட்டாக வரும். அப்போ நம்ம பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டாரில் என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு வெக்டாரை ஒன்று ஹெட் டு ஹெட் ஜாயின் பண்ணு, இல்லைன்னா டெய்ல் டு டெய்ல் ஜாயின் பண்ணு. அப்போ ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னா, ரெண்டு டெய்ல் டு டெய்ல் ஜாயின் பண்ணியிருக்கியா, ஒரு ரிசல்டன்ட் ரெண்டு டெய்லுக்கு நடுவில் இப்படி பொழந்துக்கிட்டு போயிடும். ரெண்டு ஹெட் டு ஹெட் ஜாயின் பண்ணியிருக்கியா, ஒரு ரிசல்டன்ட் இப்படி பொழந்துக்கிட்டு உள்ளே வந்துடும், சரியா? அவ்வளோதான் ரூல்ஸு. அப்போ நல்லா பாரு, ரெண்டு என்ன ஜாயின் ஆயிருக்கு, ரெண்டு என்ன ஜாயின் ஆயிருக்கு சொல்லு, ரெண்டு என்ன ஜாயின் ஆயிருக்கு, ரெண்டு டெய்ல் டெய்ல் ஜாயின் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். இங்கே என்ன ஆயிருக்கு? ரெண்டு ஹெட் ஹெட் ஜாயின் ஆயிருக்கு, ஃபைன். ரெண்டு டெய்ல் டெய்ல் ஜாயின் ஆயிருக்கு, ஃபைன். இங்கே என்ன ஆயிருக்கு? முதல் வெக்டரோட ஹெட், ரெண்டாவது வெக்டர் டெய்ல். அப்போ நான் என்ன பண்ணணும்? ரெண்டு வெக்டரோட டெய்லை ஜாயின் பண்ணிடணும். இங்கே பாரு, ரெண்டு வெக்டர் எப்படி இருக்கு? ஹெட் ஹெட் ஜாயின் ஆயிருக்கு, ஃபைன். இங்கே பார்த்தனா என்ன இருக்குது? ரெண்டு வெக்டர் ஜாயின் ஆகலை. இப்போ பாரு, ஜாயின் பண்ணிட்டோமா? கடைசி டயக்ராம் ரொம்ப கேவலமாயிடுச்சு, ஏன்னா அதுக்கு பேரலலாக இருக்கணும், சரியா? இப்போ பாரு, ரெண்டு வெக்டரும் என்ன ஆயிடுச்சு? டெய்ல் டெய்ல் ஜாயின் ஆகிருக்குது, கரெக்டா? அப்போ இந்த இடத்துல பார்த்தனா, போன தடவை நான் எதுக்கெல்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணேனோ, இங்கே பாரு, முதல் இதுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணேன், ரெண்டாவது டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கேன், மூணாவது டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கேன், அடுத்து நாலாவது டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கேன். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணுறப்ப இந்த நாலு வெக்டர் டிஸ்பிளேஸ் பண்ணால் தான் எனக்கு ஆன்சர் வந்துச்சு. ஆனால் நான் பேரலோகிராம் லா ஆஃப் யூஸ் பண்ணுறப்ப அந்த நாலுக்குமே டிஸ்பிளேஸே பண்ண தேவையில்லை, கரெக்டாக இல்லையா? அப்போ க்வெஸ்சன் நல்லா பாரு, பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணாத, ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணுறதுனா ரிசல்டன்ட் சேமாக வரும்.
அப்போ எது சார் பெட்டர் கொஷினை பொறுத்து. வெக்டர் வந்து உனக்கு டைரெக்டாக டெயில் டு டெயில் கொடுத்துட்டானா பேரலோகிராம் யூஸ் பண்ணிடு, டெயில் டு ஹெட் கொடுத்துருக்கானா ட்ரையாங்கிளாக யூஸ் பண்ணிடு. புரியுதா இல்லையா? எது ட்ரையாங்கிளில் சால்வ் ஆகுது அது பேரலோகிராமில் டைரெக்டாக சால்வ் ஆயிரும், எது பேரலோகிராமில் டைரெக்டாக சால்வ் ஆகுது அது ட்ரையாங்கிளில் சால்வ் ஆகும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா வெக்டார் எப்படி சார் இருக்கலாம், வெக்டாரோட ஹெட் வந்து ரெண்டாவது வெக்டர் டெயிலில் இருக்கலாம், இல்லைன்னா வெக்டரோட டெயில் டெயில் இல்லை ஹெட் ஹெட் கம்பைனாக இருக்கலாம். டெயில் டெயிலும் ஹெட் ஹெட்டும் கம்பைனாக இருந்தால் பேரலோகிராம் யூஸ் பண்ணிடு, ஹெட்டும் டெயிலும் கம்பைன் பண்ணிட்டாங்கன்னா ட்ரையாங்கிளில் யூஸ் பண்ணிடு, அவ்வளோதான். சரியா? பட் நான் இங்கே பேரலோகிராம்னால டிஸ்பிளேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், ரிசல்ட் என்ன ஆகும், இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல பொழந்துக்கிட்டு வந்துடும். இங்கே ரிசல்ட் என்ன ஆகிறோம், இப்படி வந்து சேரணும், இப்படி பொழக்க விட்டுறாதையா. சரியா? டெயில் வருது அப்படின்னா என்ன பண்ணணும், சரி ஹெட்டு மிங்கிள் ஆகுது, அப்போ ஹெட்டு மிங்கிள் ஆகிற இடத்துல இப்படி. சார் போன கொஸ்டினில் வேறு மாதிரி இருந்துச்சு, போன கொஸ்டினில் நம்ம ரிசல்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. போன கொஸ்டினில் பார்த்தீங்கன்னு கீழே வந்துச்சு, நல்லா பாரு, இந்த வெக்டர்னு தூக்கி இந்த இடத்துல போட்டாலும் அது ஒரே வெக்டர் தானே. போன தடவை இப்படி வந்திருக்கும் பாரு, கீழே வந்திருக்கா, ஒன்றும் இல்லை, இந்த வெக்டரை நான் இங்கே மேலே வரைஞ்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இங்கே பாரு டெய்ல் டெய்ல் ஜாயின் ஆயிருக்கா, பொழந்துக்கிட்டு இப்படி வெளியே விட்டுரு. இப்போ பாரு டெய்ல் டெய்ல் ஜாயின் ஆயிருக்கா, இப்படி ஒரு ரிசல்ட்டு. ஹெட் ஹெட் ஜாயின் ஆயிருக்கா, இதுதான் ஒரு ரிசல்ட்டு. சார் போன தடவை இப்படி இருந்துச்சு, நல்லா பாரு, இதுவும் இதுவும் ஒன்று தான்யா. சரியா? அடுத்து என்ன பண்ணு, இவங்க ரெண்டு பேருக்கு நல்லா இப்படி பொழந்துக்கிட்டு விட்டுரு. ஓகே, அப்போ கொஷினில் ட்ரையாங்கிளால் சால்வ் பண்ண போறியா இல்லை பேரலோகிராமால் சால்வ் பண்ண போறியான்னு கேட்டாங்கன்னா கொஷினை பொறுத்து. ஓகே, இப்போ பாரு, த மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் ஏ பி அண்ட் சிஆர், ஏ பிளஸ் பி வந்து சிக்கு ஈக்குவல்னு சொல்கிறான். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் எவ்வளோ 3, பி எவ்வளோ 4, சி எவ்வளோ 5. இப்போ ரிசல்டன் ஃபார்முலா என்ன, ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. கரெக்டா? இப்போ ரிசல்ட்டன்ட் என்ன சார் சொல்லிட்டான், ஃபைன்னு சொல்லிட்டான். அப்போ ஃபைவ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன, 3, 2 × 3 × 4 × cos θ. இந்த வேல்யூ 25, இந்த வேல்யூ 25. அப்போ இந்த இடத்துல 2 3 சார் 6, 6 4 சார் 24. 24 காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0னா எத்தனை டிகிரி சார், 90 டிகிரி. புரியுதா? 90 டிகிரி. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஷார்ட்கட் சார், கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, எப்படினாலும் நாங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லா பாரு, சப்போஸ் ரெண்டு வெக்டர், இந்த ஏ வெக்டரும் பி வெக்டர் ஈக்குவலாக இருக்குது, அப்போ நீ என்ன பண்ணுவேன், அகெயின் சார், அகெயின் அகெயினில் ஒன்றும் இல்லை தம்பி, இதான் ஃபார்முலா. ஆர்ஓ ஸ்மித் இங்கே பாருங்கள், இதான் ஃபார்முலா, ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. இப்போ ரிசல்ட்டன்ட் எவ்வளோ, சி தான் ரிசல்ட்டன்ட் நம்மளுக்கு, கரெக்டாக இல்லை, ஏவன் பியை கூட்டினா சி வருது, அப்போ சி தான் ரிசல்ட்டன்ட். சியோட வேல்யூ என்ன சொல்லிட்டான், 5னு சொல்லிட்டான். அப்போ 5ஓட ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் ரூட் இங்கிட்டு கொண்டு இருந்தீங்கன்னா ஸ்கொயர் ஆயிரும். அடுத்து 3ஓட ஸ்கொயர், அடுத்து 4ஓட ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா, வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா பாரு, இதோட வேல்யூ என்ன, 25. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது, 25. இந்த டம் இங்கே இருந்துச்சா மைனஸ் 25. 25 மைனஸ் 25 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ 2ab காஸ் தீட்டாவோட வேல்யூ 0. அப்போ காஸ் தீட்டா என்ன, புரியுதா? ஓகே, இப்போ நல்லா பாரு, சப்போஸ் ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருந்தா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சரி ஈக்குவலாக இருந்தால் என்ன, நாங்கள் பிக்கு பதிலாக ஏனே போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்கள் ஒரு ஒரு தடவை என்ன பண்ணுவீங்க, எப்படியே டிரைவ் பண்ணி கொண்டு வருவீங்க. நான் அதுக்கு ஃபைனலாக ஷார்ட்கட் ஃபார்முலா வச்சுருக்கேன். சப்போஸ் ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருந்தால் நீ டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ, 2a காஸ் தீட்டா பை 2. ரெண்டு வெக்டருக்கு நல்ல ஆங்கிள் தீட்டான்னு போட்டேன்னா 2a காஸ் தீட்டா பை 2னு போட்ட உடனே உனக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், தீட்டோட வேல்யூ 0, இந்த இடத்துல தீட்டா வேல்யூ 0, போட 0 பை 2னா என்ன, 0னு கிடைக்கும். அப்போ 2 × a, கரெக்டாக இல்லையா, காஸ் 0 வேல்யூ என்ன 1, அப்போ 2a × 1, அதான் 2a போட்டுரும். அந்த 2a-வை நான் ரூட் ஆஃப் 4a எழுதலாம். 2a-வை நான் என்ன எழுதலாம், ரூட் ஆஃப் 4a. அதாவது ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 0 டிகிரியாக இருந்தால் இந்த ரெண்டு வெக்டரோட ரிசல்ட் என்ன கிடைக்கும், ஏ பிளஸ் ஏ 2a ஆயிரும். அடுத்து ரெண்டு வெக்டருக்கு நல்லா இருக்க ஆங்கிள் 60 டிகிரி, 60 போட்டு 60 பை 2 என்ன 30,
அப்போ 2a காஸ் 30 வேல்யூ என்ன? ரூட் 3/2. இந்த 2 கேன்சல் பண்ணிட்டா ரூட் 3 வருதா? அப்போ நல்லா, அப்போ ரெண்டு வெக்டர் இருக்குது. எந்த ஆங்கிளில் இருக்குது? 60 டிகிரியில் இருக்குது, புரியுதா? அப்போ ரிசல்ட் எவ்வளோ வருது? ரூட் 3 வருது. சப்போஸ் ரெண்டு வெக்டாருக்குள்ள இருக்க ஆங்கிள் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. 90/2 போடு. 90/2 என்ன? 45. காஸ் 45 என்ன? 1/√2. 2a × 1/√2. 2a/√2 போட்ட ஆன்சர் என்ன வரும் உனக்கு? √2a வந்துடும். அப்போ 90 டிகிரியில் இருந்தால் √2a. 120 டிகிரியில் இருந்தால், சரியா, 120 டிகிரியில் இருந்தால் 120/2 என்ன? 60. காஸ் 60 வேல்யூ என்ன? 1/2. 2a × 1/2. 2a × 1/2 போட்ட ஆன்சர் என்ன வரும்? ஏன்னு வரும், அதான் ஏ. 180 டிகிரின்னு போட்ட ஆன்சர் என்ன ஆயிரும்? 0, புரியுதா? ஏன்னா 180/2 என்ன? 90. காஸ் 90 என்ன? 0. அப்போ சிம்பிளாக நீ வச்சுக்கோ, ஆங்கிள் 0 இருந்தால் √4a, 16 இருந்தால் √3a, 19 இருந்தால் √2a, 120 இருந்தால் √1a, 180 இருந்தால் √0a. இதை √4a வந்து நீ என்னென்னு எழுதிக்கலாம்? 2a எழுதிக்கலாம். இது √3, √2, √1a ஏன்னு எழுதிக்கலாம். இதோட வேல்யூ 0 எழுதிக்கலாம். எல்லாருக்கும் இது புரிஞ்சா? இது ரொம்ப ஈஸி, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நோ ரெஸ்பான்ஸ், தேங்க் யூ. ரிசல்ட் அண்ட் வேல்யூ ஆஃப் 2 வெக்டர். ரெண்டு வெக்டர் எப்படி இருக்குது? 90 டிகிரியில் இருக்குது. உனக்கு தெரியலன்னா நீ உட்காந்து ஒன்னொரு தடவை டிரைவ் பண்ணுவேன். நான் டைரெக்டாக என்ன சொல்லுவேன்? 90 டிகிரியா? அப்போ ஆன்சர் √2a. 120 டிகிரியா? ஆன்சர் ஏ. அப்போ நல்லா பாரு. சரி, இங்கே எஃப்னு இருக்கா? எஃப்னா எஃப்னு போட்டுக்கோங்க தம்பிங்களா. அப்போ நான் டைரெக்டாக என்ன சொல்ல முடியுது பாரு, ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருந்தால் அதோட ரிசல்ட்டும் அதே தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? 120 டிகிரி இருக்கு. ஏன்னா 120 டிகிரிக்கு பாரு, ரெண்டு வெக்டர் என்ன இருக்கோ அதே தான் உனக்கு ரிசல்டன்ட்ல வருது. 60 டிகிரி என்ன ஆன்சர் என்ன வரும்? √3f. உங்களுக்கு மெசேஜ் லேட்டாக வருது. ஒருத்தவங்க மட்டும்தான் பாப்பா மெசேஜ் பண்ணுறீங்க, மற்றவங்க யாருமே மெசேஜ் பண்ணல, சரிங்களா? இப்படியே போச்சுன்னா லைவ் செஷன்ல கட் பண்ணி விட்டுட்டு, சரியா, இந்த 55 டாபிக் இருக்குல்ல, அந்த 55 டாப்பிக்கை நான் உனக்கு லெக்சர் மாதிரி கொடுத்துருவேன், சரிங்களா? எனக்கு வந்து வேலை ரொம்ப மிச்சம். கரெக்டாக என்னென்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்றனோ அதை மட்டும் அங்கே கட் கட் பண்ணி 55 டாபிக் கொடுத்துட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். ரெண்டு நாள் இல்லை, 3 நாள் எனக்கு டைம் கொடுத்துரு. என்கிட்ட எல்லா நோட்ஸ் இருக்குது. 3 நாளில் 55 டாபிக்மே நான் எடிட் பண்ணி ஒன் ஷாட் வீடியோ ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட வேண்டியதான். ஏன் வேலை முடிஞ்சு? ஏன்னா 100 பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, லைவ் வேணும் லைவ் வேணும்னு. 100 பேர் கமெண்ட் பண்ணால் அட்லீஸ்ட், சரியா, ஒரு 80 பேராவது அட்டெண்ட் பண்ண வேண்டாமா? சரியா, அட்லீஸ்ட் ஒரு 80 பேர் வரணும். சரி, 80 பேர் வரல சார், சரி விட்டு, ஏன் வரல? அவனை விட்டு தள்ளு, அவன் படிக்கல. 17 பேர்கிட்ட சாட்டில் இருந்தீங்க, இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க பார்ப்போம். பதினேழு பேர் சாட்டில் இருக்கீங்க, எனக்கு வந்து அப்படி தான் காட்டுது. இப்போ மெசேஜ் எத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லு. பதினேழு பேர் சாட்டில் இருக்கீங்க, மெசேஜ் பண்ணுறது எத்தனை பேர் சொல்லு. ஆரோ ஸ்மித்து, சுஜிதா, ராஜேஸ்வரி, பேரரசனு, பேரரசன் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பண்ணார், அப்புறம் ராஜேஸ்வரி இப்போ பண்ணியிருக்காங்க, வைஷு, சரியா? அப்போ என்னாச்சு? ஆரோ ஸ்மித்து, சுஜிதா, ராஜேஸ்வரி, பேரரசன், வைஷு, 5 பேர் தான். அப்போ எனக்கு என்ன தான் இருக்குது சொல்லு, எனக்கு பெஸ்ட் என்ன? ஒன் ஷாட் நான் நாளைக்கிலேருந்து கொடுத்துட்றேன், சரியா? ஒரு ஒரு லெசனோட ஒன் ஷாட் உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லைவ். த ரிசல்டன்ட் ஆஃப் 2 வெக்டர். ஏன்னா இருக்கிறவங்க, சரி வராதவங்க விட்டுரு, இருக்கிறவங்க எல்லோரும் மெசேஜ் பண்ணலாம்ல, அதுவும் பண்ணுறது புரியுதான்னு கேட்டால் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று, ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன், புரியுதுனே இல்லைனே. The resultant of 2 vector, A and B is perpendicular. A-U, B-O-D, resultant எப்படி இருக்குது? Perpendicular ஆக இருக்கு. A vector உடதும் B vector, இவங்க ரெண்டு பேரோட resultant எப்படி இருக்குது? A-க்கு perpendicular. அப்போ நல்லா பாரு, இது A vector, B vector எப்படி இருக்குது? எனக்கு தெரியாது சார், B vector இப்படி கூட இருக்கலாம், B vector இப்படி இருக்கலாம், B vector இப்படி இருக்கலாம், B vector இப்படி இருக்கலாம். ஆனால் அவங்க கொடுத்துருக்க ஒரு விஷயம் என்னது? B vectorோட resultant எப்படி இருக்குது?
சரி, ஏ வெக்டா இருக்கும் பி வெக்டர், பி வெக்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ரிசல்டன்ட் ஏக்கு எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, உங்களுக்காக தான் யார் நான் ரெக்கார்டு பண்ணி இப்போ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஆகும். சரியா, மூணு நாளாவது ஆகும் எனக்கு எடிட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. அப்போ எனக்கு அவ்வளோ டைம் ஆகுதுன்னா அதுவும் நான் உங்களுக்காக தான் கொடுக்குறேன். இல்லை நான் என்ன கொடுக்கலாம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கா? இம்பார்ட்டன்ட் டாப்பிக் எங்கே இருக்குது? இதான் இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ நான் எத்தனாவது ஸ்லைடில் இருக்கேன், 25. இதான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை படிச்சுக்கோங்க. சரியா, இதான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இல்லை நான் என்ன பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட பிவைக்கு கொடுத்துடலாம். இத்தனை ஸ்லைடு ரெடி பண்ணிட்டு வந்து இங்கே பாருங்க, இதான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட பிவைக்கு. இதுக்குலேருந்து ஆரம்பிச்சு சரியா இந்த கீழே அப்படியே போகுது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட பிவைக்கு. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட பிவைக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன், பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்கும். சரியா, அதையும் தாண்டி நான் வந்து எதுக்காக திரும்பி ஒரு இது பண்ணுறேன். இப்போ நான் எடிட் பண்ணணும்னு சொன்னாலும் என் கண்டென்ட் பார்த்தோன்னா ஒரு 15 மணி நேரம் கண்டென்ட் இருக்கும் ஒரு லெசன். சரியா, இப்போ இந்த லெசன் பார்த்தோன்னா மொத்தம் 9 லெக்சர் இருக்கும், 9-10 லெக்சர் இருக்கும். அது எல்லாத்தையும் நான் ஒன் ஷாட்டில் உனக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு நிறைய வேலை தான். நான் என்ன சொல்லலாம், டாபிக் கொடுத்தாச்சு, பிவைக்கு கொடுத்தாச்சு, 90 டேஸ் கிராஷ் கோர்ஸ் இருக்குது, படிச்சுக்கோ. எனக்கு 3 நாள் டைமும் வேஸ்ட் இருக்கு அதில். நான் 3 நாள் என்ன பண்ணலாம், ஒரு 5 டெஸ்ட் பேப்பர் வச்சு சொல்யூஷன் கொடுக்கலாம். கரெக்டாக இல்லையா? இப்போ கொடுக்குறோன்னா ஒழுங்காக யூஸ் பண்ணணும். இப்போ நல்லா பாரு, இந்த வெக்டர் ஏ வெக்டர், இந்த வெக்டர் ரிசல்டன்ட் வெக்டர். அப்போ இது ட்ரையாங்கிளாவே ஒபே பண்ணணும்னா என் பி வெக்டர் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த வெக்டர் பி வெக்டர். இப்போ வேறு என்ன கொடுக்குறாங்க, ரிசல்டன்ட் ஆஃப் 2 வெக்டர் ஏ அண்ட் பி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ. ரிசல்டன்ட் ஏக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, பியோட பாதி. இந்த ரிசல்டன்டோட மேக்னிடியூட் எப்படி இருக்குது, பியோட பாதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? இப்போ சைன் தீட்டா ஃபார்முலான்னு அப்ளை பண்ணிக்க, சைன் தீட்டா என்ன, ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ சைன் தீட்டோட வேல்யூ ஆப்போசிட் என்ன, ரிசல்டன். ரிசல்டனோட வேல்யூ என்ன, பியோட பாதி. அப்போ பி பை 2, இந்த பி பை 2. ஹைபாட்டிஸ் என்ன, பி. அப்போ சிம்பிளி அப்போ நான் ஆன்சர் என்ன வருது, 30. 30 பார்த்த உடனே போய் 30 மார்க் பண்ணணுமா, பண்ணக்கூடாது. ஏன்னா ஆங்கிள் எப்பயுமே எதுக்கு எதுக்கு நடுவில் மெஷர் பண்ணணும், ரெண்டு வெக்டாரை ஒன்று டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் பண்ணு, இல்லைனா ரெண்டு வெக்டாரை எப்படி கனெக்ட் பண்ணு, ஹெட் டு ஹெட் கனெக்ட் பண்ணணும். ரெண்டு வெக்டாரை டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் பண்ணு, இல்லைனா ரெண்டு வெக்டாரை எப்படி கனெக்ட் பண்ணு, ஹெட் டு ஹெட் கனெக்ட் பண்ணணும். சரியா? அப்போ நீ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஆங்கிள் எத்தனை டிகிரி, 150. வைஷூக்கு மேபி லாஸ்ட் டைம் இருக்கிற டவுட் இருக்கும். சார் இப்போ பாருங்கள், 150 இருக்குது, இங்கே 30 இருக்குது. அப்போ சின்ன ஆங்கிள் தானே எடுக்க சொன்னீங்க, அப்போ 30 தானே சின்ன ஆங்கிள். நல்லா பாருங்க, இந்த ஆங்கிள் 150, இந்த ஆங்கிள் 210. பார்க்குறதுக்கு 210 விட ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா 150 வந்து இப்படியே வராது. 150 எப்படி வரும், 150 இப்படி வரும். கரெக்டா, புரியுதா? ஸோ ஹெட் டு ஹெட் கனெக்ட் பண்ணி பாருங்க, டெயில் டு டெயில். அப்போ நல்லா பாரு, ஒரு ஆங்கிள் 150, இன்னொரு ஆங்கிள் 210. அப்போ இதில் தான் சின்ன ஆங்கிள் எதுவும் எடுக்கணும். சரிங்களா? நீங்கள் பட்டு சார் இது 150, இது 30, சின்ன ஆங்கிள் 30 தானே, 30 எடுத்துக்கணும். நோ, ஹெட் டு ஹெட் இல்லை டெயில் டு டெயில் கனெக்ட் பண்ணிட்டு தான் அதை பார்க்கணும். புரிஞ்சா? இப்போ பாரு, இந்த வெக்டாரில் எது எதுக்கு ஈக்குவல், பிஐயும் சியையும் கூட்டு. பி என்ன, இதான் சார் பி. சி என்ன, இது சி. பிஏ சிஏ ஆட் பண்ண எனக்கு ரிசல்டன்ட் என்ன ஆகும், பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன் படி பிறந்துக்கிட்டு நடுவில் வந்துடும். அது எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கனால எஃப் வெக்டாரும் இந்த வெக்டாரும் சேமா, இதுவும் இதுவும் சேமா? ஒன் டைம் சொல்லுங்க, எது ஒன் டைம் சொல்லுங்கள் ராஜேஸ்வரி, நீங்கள் சொல்லுங்கள் எது ஒன் டைம் ரிப்பீட் பண்ண, நான் பண்ணிடுறேன். என்ன புரியலங்கிறது கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்புங்க. நல்லா பாரு, இது பிசி. சரியா? ஏன்னா உனக்கு வந்து நான் ஃபைனலாக சொன்ன அந்த ஆங்கிள் புரியலையா, இல்லை இந்த கான்செப்டே புரியலையா, எது புரியலையோ அதை சொல்லுங்கள். ஸோ பிசி. சரியா? அப்போ இது எஃப்க்கு ஈக்குவலாக இல்லை, சேம் இல்லைன்னா எஃப் வெக்டர் இப்படி இருக்குது, இந்த வெக்டர் இப்படி இருக்குது, இது ஆப்போசிட் ஆஃப் எஃப். அடுத்து டிஏயும் சி ஆட் பண்ணு. டி வெக்டர் எப்படி இருக்குது, இது டி வெக்டர் சார்.
சி வெக்டர் எப்படி இருக்குது? சி வெக்டர் சார். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ரிசல்ட்டு எப்படி வரும்? இப்படி வரும். இது எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கா? இது எஃப்க்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ இது தப்பு, இது தப்பு. பி டிஏயும் இஏயும் ஆட் பண்ணு. இது டி, இது இ. சார் என்ன சார் எப்போ பார்த்தாலும் பேரலகிராம் யூஸ் பண்ணுறீங்க? ட்ரையாங்கல் யூஸ் பண்ணிக்கோ. இப்போ இது ட்ரையாங்கல் ஆயிடுச்சு. நான் கீழே வச்சுட்டேன்னா பேரலகிராம், மேலே போட்டு ட்ரையாங்கல். ரிசல்ட்டன் என்ன? இது ரிசல்ட்டன். இது எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கா? இருக்குது. அப்போ இதுதான் உங்கள் ஆன்சர். ராஜேஸ்வரி எந்த கான்செப்ட்டு? சரி நான் உனக்கும் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டர், ரெண்டு வெக்டர் இருக்கு, ஏ வெக்டர் பி வெக்டர். இந்த ரெண்டு வெக்டரோட ரிசல்டன்ட் வந்து ஏக்கு எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் இருக்கு. அப்போ இது ஏ வெக்டர். இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கு? ஏக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கு. ஓகேவா? இந்த ரிசல்டன்ட் வெக்டர் ஏக்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலர். இதான் ரிசல்டன்ட், இது ஏ. அப்போ நான் ஒரு ட்ரையாங்கல் ஆஃப் அடிஷன் கம்ப்ளீட் பண்ணேன். இது ரிசல்டன்ட். நீ பாட்டுக்கு இப்படி போட்டக்கூடாது. சப்போஸ் இது பி வெக்டர், இது ஏ வெக்டர், வந்து அதோட ரிசல்டன்ட் இப்படி வரும். இப்போ எனக்கு இது ஏ வெக்டர், இது ரிசல்டன்ட் வெக்டர். அப்போ பி வெக்டர் எப்படி வரப்போகுது? பி வெக்டர் இப்படி வர போகுது. ஓகே, புரியுதா? ஓகே ஃபைன். அப்போ இதான் என் பி வெக்டர். அடுத்தவங்க என்ன சொல்லிட்டாங்க? மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வந்து பியோட பாதி. இந்த ரிசல்டன்ட் வந்து எதுக்கு இருக்குது, எப்படி இருக்குது? பியோட பாதி. அப்போ இந்த ஆங்கிள் தீட்டா. அப்போ சைன் தீட்டா என்ன சொல்லும்? சைன் தீட்டா சொல்லுது ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். இந்த வேல்யூ 1/2. சைன் வேல்யூ எப்போ சார் 1/2 கிடைக்கும்? 30 டிகிரி. அப்போ அப்போ இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி? 30 டிகிரி. ஆனால் நம்ம ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எப்பயுமே எப்படி பார்க்கணும்? ரெண்டு வெக்டாரை ஹெட் டு ஹெட் ஆர் டெயில் டு டெயில் கனெக்ட் பண்ணும். இந்த பாரு, ஏ வெக்டரோட ஹெட்டு பி வெக்டரோட எதில் கனெக்ட் ஆகிருக்கு? டெயிலில். அப்போ நான் வந்து ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு வெக்டர் இப்படி நவுத்தி வைக்கணும். இந்த வெக்டர் முன்னாடி கொண்டு போயிடுவேன். அப்போ இது ஏ வெக்டர், இது ஏன் பி வெக்டர். அப்போ இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி? 150 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் வெக்டார் சப்ராக்ஷன். நெக்ஸ்ட் டாபிக் என்னது? வெக்டார் சப்ராக்ஷன். நம்ம ஆரம்பித்தது எத்தனை மணிக்கு? ஓகே இல்லையோ, நாட் ஓகே. வெக்டார் சப்ராக்ஷன் இருக்குது, நிறைய இருக்குது, சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வெக்டார் சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம், சரிங்களா? வெக்டார் மல்டிப்ளிகேஷன். நான் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணணும், மொத்தம் 4 டாப்பிக்கா, ஒரு ஒரு டாபிக் 1 hour 15 minutes, சரியா? அப்போ 4 டாபிக் எவ்வளோ ஆயிடுச்சு? 1 hour 15 minutes 5 hour ஆயிரும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் இன்னும் நம்ம வெக்டார் சப்ராக்ஷனே முடிக்கல. ஏன்னா லாஸ்ட் லெக்சரில் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு சில இடத்துல நம்ம பறந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் எனக்கு எடிட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா ஒழுங்காக நடத்தலை, சரியா? அதனால் மெதுவாகவே போகலான்னு நினச்சி தான் வந்து இன்றைக்கி ரொம்ப வேகமாக போகல. ஒரு ஒரு விஷயமும் சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். பட் இப்போ வந்து 5 மணி நேரத்தில் முடியுது இல்லை 6 மணி நேரத்தில் முடியுதான்னு தெரியல. பட் பரவாயில்ல, இன்றைக்கியோட இந்த தொல்லை இருக்காது எனக்கு. எனக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ரெக்கார்டு தான். இப்போ என்னது? வெக்டார் சப்ராக்ஷன். வெக்டாரை சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. சப்ராக்ஷன் இஸ் நத்திங் பட், சொல்கிறது பைத்தியக்கரத்தனமாக இருக்கும், கேட்டுக்கோ. சப்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் அடிஷன் வித் நெகட்டிவ் சைன். என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? சப்ராக்ஷனுங்கிறது என்னது? அடிஷன் வித் நெகட்டிவ் சைன். நம்ம ரெண்டு வெக்டரை ஆட் பண்ண போகிறோம் எந்த சைனோட? நெகட்டிவ் சைனோட. சார் புரியல, நல்லா பாரு. 2 - 1 பேசிக்கலி, நான் 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுறேன்னா இந்த 2 - 1 இப்படி எழுதியிருக்கலாம், 2 + -1. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த 2 -1 ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். அப்போ சப்ராக்ஷனுங்கிறது ஒன்றுமே கிடையாது, அடிஷன் வித் நெகட்டிவ் சைன். நம்ம ஆட் பண்ணுறோம், ஆனால் எந்த சைனோட? நெகட்டிவ் சைனோட. அப்போ வெக்டார் அடிஷன் எனக்கு தெரியும் சார். ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியும் சார். ட்ரையாங்கல்லாம் வச்சு நான் பண்ணிடுவேன், பேரலகிராம்லாம் வச்சு நான் பண்ணிடுவேன். ட்ரையாங்கல்லானா மொதல் வெக்டரோட டெயிலிருந்து ரெண்டாவது வெக்டரோட ஹெட்டுக்கு ரிசல்ட்டன் வரும். பேரலகிராம்லானா பிறந்துக்கிட்டு ரிசல்ட்டன் வந்துடும். ஆமாவா இல்லையா? வெரி குட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வெக்டர் சப்ராக்ஷன் வேணும் சார். சப்ராக்ட் பண்ண தெரியாது. சப்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் அடிஷன் வித் நெகட்டிவ் சைன். அப்போது இதான் என் பி வெக்டார். உனக்கு ஏவையும் பியை கூட்ட சொல்கிறேன். அப்போ நீ என்ன பண்ணிடுனா, பிக்கு பதிலாக மைனஸ் பி போடலாம். இப்போ ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குது, மைனஸ் பி இருக்குது. இந்த ரெண்டு வெக்டர்னு என்ன பண்ண சொல்கிறேன்? ஆட் பண்ண சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாரு, இது ஏன் ஏ வெக்டார், இது ஏன் பி வெக்டார், இது ஏன் ஏ வெக்டார், இது ஏன் பி வெக்டார். ஆட் பண்ண சொன்னால் உனக்கு ஆட் பண்ண தெரியும். நான் என்ன சொல்லுவேன் சார்? சப்ராக்ட் பண்ணுவோம் சார். ஏ வெக்டார் பி வெக்டார்லேருந்து எனக்கு இது வேணும், ஏ மைனஸ் பி வேணும்.
ஓஹோ சார், சப்போஸ் நான் இதை மாற்றி போட்டால், இந்த பி வெக்டர் நான் உல்டாவா போட்டா, இந்த பி வெக்டர் நான் உல்டாவா போட்டா, இது மைனஸ் பி ஆயிருமா? ஆமாம் ஆயிரும். அப்போ இந்த வெக்டர் நான் இப்படி எழுதலாமா? ஏ இது மைனஸ் பி வெக்டர் எழுதலாமா? எழுதக்கூடாதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண தெரியுமா? தெரியுமே, ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணுவேன், இப்படி ரிசல்டன்ட் போட்டுருவேன். சொல்கிறது புரியுதா? சொல்கிறது புரியுதா? ஓகே. சப்ராக்ஷனில் சேம் ஃபார்முலா, பட் இங்கே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டா. அப்போ ஏக்கும் மைனஸ் பிக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன? நல்ல பார், இது ஏ வெக்டர், இது பி வெக்டர். ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டா. நான் தீட்டா இங்கே வரையலாமா? வரையலாமா வரையக்கூடாதா? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எஸ் ஆர் நோ? நோ. வெரி குட். நல்லா பாரு சங்கீதா, எஸ் சொல்கிறாங்க. நல்லா பாருங்க சங்கீதா, எப்பயுமே வெக்டாரை வந்து ஆங்கிள் கேட்டாங்கன்னா ரெண்டு வெக்டாரை டெய்ல் டு டெய்ல் ஒரு ஹெட் டு ஹெட் கனெக்ட் பண்ணணும். அப்போ நல்லா பாரு, இங்கே வந்து டெய்ல் டு டெய்ல் ஒரு ஹெட் டு ஹெட் கனெக்ட் பண்ணியிருக்கேனா? இல்லை. அப்போ இந்த ஆங்கிள் தீட்டா கிடையாது. தீட்டாங்கிறது இந்த ஏவை இங்கே போட்டுரு, இந்த ஏவை முன்னாடி போட்டுரு, இந்த ஆங்கிள் தான் தீட்டா. அப்போ ஏக்கும் பிக்கு நல்ல இருக்க ஆங்கிள் தீட்டா. இப்போ நான் மைனஸ் பின்னு போடுறேன்னா இந்த வெக்டரை என்ன பண்ண போகிறேன்? நான் கவுத்தி போட போகிறேன்னு அர்த்தம். அப்போ நான் கவுத்தி போட்டேன்னா இந்த வெக்டர் இதான் மைனஸ் பி. அப்போ இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்தா, இப்போ பாரு இந்த ஏவும் மைனஸ் பி எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? டெய்ல் டு டெய்ல். அப்போ இவங்களுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எத்தனை டிகிரி? 180 மைனஸ் தீட்டா. அப்போ ஏக்கு பிக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டான்னு இருந்துச்சு, இங்கே ஏக்கு பிக்கு நடுவில் இருக்கங்கள் மைனஸ் தீட்டான்னு இருக்கும். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன போடலாம்? மைனஸ் காஸ் தீட்டா. அதான் தெரியும் தானே, காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. 180 மைனஸ் தீட்டான்னு எந்த குவாட்ரண்ட்ல இருப்பீங்க? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருப்பீங்க. செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் என்ன? நெகட்டிவ். ஓகே, புரியுதா? சரிங்களா? ஸோ ஃபார்முலா வேற மாற்றம் வராது. சைன் இருந்துச்சு, சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா தான், ஆனால் காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, சரி. இப்போ வெக்டரை சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. இது ஏ வெக்டர் சார், இது பி வெக்டர். அப்போ முதல் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பி வேணாம், எனக்கு மைனஸ் பி வேணும். எனக்கு பி வேணாம், எனக்கு என்ன வேணும்? மைனஸ் பி வேணும். அப்போ இந்த வெக்டரை உல்டாவாக போட்டுருவேன், கரெக்டாக இல்லையா? இந்த வெக்டர் என்ன பண்ணிடு? உல்டாவாக போட்டுரு. அப்போ உல்டா போட்டேன்னா இது மைனஸ் பி. ஓ சுஜிதா, என்கிட்ட அதானே யோசித்தேன், ஆல் சில்வர் டீக்கம்னு சொன்னேன்னா, நான் நடத்திருந்தேன் அபி சார் டியூஷன் சென்டர் தானே வரும். அப்போ நல்லா பாரு, இது பினா இது மைனஸ் பி. இப்போ இதோட ரிசல்டன்ட் எப்படி வரும்னு நீ தான் சொல்ல போகிற. இப்போ பாரு, இந்த வெக்டர் பினா நான் இந்த வெக்டர் இப்படி கூட போடலாம். இப்போ மைனஸ் பினா எப்படி சார் இருக்கும்? மைனஸ் பினா இப்படி இருக்குமா? இதான் என்னோட மைனஸ் பி வெக்டர், கரெக்டாக இல்லையா? சார் மைனஸ் பி எனக்கு இங்கே வைக்க பிடிக்கல, நான் மைனஸ் பி இங்கே வச்சுக்கிறேன். வா இஷ்டம், ஏன்னா இந்த வெக்டரும் அந்த வெக்டரும் சேம், எனக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார், இது பி வெக்டர், இது மைனஸ் பி வெக்டர். உங்கள் ஹோம் எங்கேண்ணா இருக்குது? என் ஹோம் வந்து சின்னாலப்பட்டியில். இது பார் பி வெக்டர், இதை நான் உல்ட்டாவை போட்டேன்னா இது மைனஸ் பி வெக்டர். உனக்கு ட்ரையாங்கிளாக தெரியும்னா ட்ரையாங்கிளாக யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா இப்படி போட்டு பேரலலோகிராமுக்கு வந்துடு, உன் இஷ்டம். சரியா? அடுத்து பார், இது மேலே போகுதா? இதை கீழே கொண்டு வந்து, இது பியா? இது இப்படி உல்ட்டாவை மேலே கொண்டு போயிடு. புரியுதா இல்லையா? பி மைனஸ் பிக்கு அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பி எதில் இருக்கோ அதுக்கு மைனஸ் பி ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ ரிசல்டன்ட் வேணும். நல்லா பாரு, இது ஏ, இது மைனஸ் பி. அப்போ ரிசல்ட் என்ன? ரெண்டுத்துக்கு நல்லா பொழந்துக்கிட்டு வரும். இல்லை எனக்கு இது வேணாலும் இந்த வெக்டர் இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணிக்கோ, ட்ரையாங்கிளாக யூஸ் பண்ணிக்கோ. இது பாரு, இது ஏ வெக்டார், இது மைனஸ் பி வெக்டார், ட்ரையாங்கிளாக யூஸ் பண்ணிக்கோ. இல்லைனா இது ஏ வெக்டர், இது மைனஸ் பி, பேரலலோகிராமில் யூஸ் பண்ணிக்கோ. ஏ வெக்டார் மைனஸ் பி, அப்போ ரிசல்டன் இப்படி வந்துடும் பொழந்துக்கிட்டு. சரியா? இல்லைனா இந்த வெக்டர் தூக்கி இங்கே போட்டேன்னா ட்ரையாங்கிளில் மாதிரி வந்துடும். அடுத்து என்ன ஆகுது? இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஹெட் வந்து செகண்ட் வெக்டர் டெய்லில் இருக்கு. அப்போ ரிசல்டன்ட் இப்படி. புரியலனா இந்த வெக்டர் தூக்கி இங்கே வச்சுக்கோ, இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், ரிசல்டன்ட் இப்படி பிறந்துக்கிட்டு வரும். சரியா? ஸோ ட்ரையாங்கிள் பேரலலோகிராம் ரெண்டும் ஒன்று தான், உனக்கு எது ஈஸியோ நீ அதை யூஸ் பண்ண போகிற. மொதல் வெக்டர், ரெண்டாவது வெக்டர், அப்போ ரிசல்டன்ட் இப்படி இருக்கும். ரிசல்டன்ட் இப்படி இருக்கும். புரிஞ்சா? இப்போ க்வெஸ்சன் பாரு,
இஃப் த மேக்னிடியூட் ஆஃப் சம் ஆஃப் த டூ வெக்டர், சம் ஆஃப் த வி டூ வெக்டர்னா என்ன, மேக்னிடியூட் ஆஃப் சம் ஆஃப் டூ வெக்டர்னா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ வெக்டர், ரெண்டு வெக்டர் டிஃபரன்ஸ். அடுத்த ஸ்லைடில் இதே கொஸ்டின் எம்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹா இல்லை பார், சேம் கொஸ்டின் தான், ஓகேவா? ரெண்டு மூணு தடவை இல்லை, எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு பார்த்துக்கோ. 2016 கேட்டிருக்கான், அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மூணு தடவை கேட்டிருக்கான் சேம் கொஸ்டின், நம்பர் கூட மாற்றலை. இங்கே வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் கொடுத்துட்டு அங்கே இங்கிலீஷில் கொடுத்தேன். என்ன கொடுத்துருந்தா, சம் ஆஃப் த டூ வெக்டர், சம் ஆஃப் த டூ வெக்டர்னா என்ன, ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ வெக்டர், டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ வெக்டர்னா ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். இப்போ இதோட மேக்னிடியூட் எப்படி எழுதுவீங்க, மேக்னிடியூட் ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் இருக்கிறதுனால 2ab cos theta, மைனஸ்ல இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab cos theta. ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab cos theta. இப்போ நல்லா பாரு கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிடு. அப்போ 4ab cos theta equal to 0, cos theta is equal to 0. அப்போ தீட்டா வேல்யூ என்ன சார், cos theta is equal to 0 னா தீட்டா என்ன 90 டிகிரி. அதை நான் இங்கே வச்சு சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன், 0 டிகிரினா என்ன இருக்கும், 90னா என்ன, ஏ பிளஸ் பின்னா ஏ மைனஸ் பின்னா. அப்போ நான் 90 டிகிரியில் பார்க்குறப்ப தான் இதோட மேக்னிடியூடு இதோட மேக்னிடியூடு ஈக்குவலாக இருக்கும், சரியா? 0 டிகிரியில் சேமாக இல்லை, ஏன்னா ஏ பிளஸ் பியோட மேக் ரிசல்ட்டன்ட் இது, ஏ மைனஸ் பியை உள்டாக போட்டால் ரிசல்ட்டன்ட் இவ்வளோன்னு வருது, சரியா? ஸோ நான் ஒரு ஒரு ஆங்கிளுக்கு சால்வ் பண்ணி பார்த்துருப்பேன், இது மெயின் கிளாஸோடது, சரியா? ஸோ அந்தளவுக்கு டைம் இல்லை இப்போதைக்கு, இது சால்வ் பண்ணி சொல்யூஷன். இப்போ பாரு என்ன கேட்குறான், கொஸ்டின் வேறு, போன கொஸ்டின் கிடையாது. இப்போ பாரு ஏ பிளஸ் பி வந்து ஏ பிளஸ் பிக்கு ஈக்குவலாக இருக்குது, அப்போ ஆங்கிள் எத்தனை டிகிரி? ஒன்று கொஸ்டின் புரிஞ்சுட்டு சால்வ் பண்ணிட்டா முடிஞ்சு. இல்லை சார் எனக்கு மேத்ஸ் தான் தெரியும். ஏ பிளஸ் பி எப்படி எழுதுவேன், ரூட் ஆஃப், கரெக்டா? மேக்னிடியூட் ஆஃப் ஏ, ஏட மேக்னிடியூட் கேட்குறான், ஏட மேக்னிடியூட் ஏ ஆயிரும், பியோட மேக்னிடியூட் பி ஆயிரும், கரெக்டா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் நான் அங்கிட்டு கொண்டு போயிட்டா என்ன ஆயிரும், அது ஸ்கொயர் ஆயிரும். அப்போ அங்கே ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு, அப்போ எப்படி எழுதுவேன், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. இங்க என்ன இருந்துச்சு, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இந்த ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் கேன்சல், இது இது கேன்சல். இப்போ 2ab காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2ab, இதை கேன்சல் பண்ணிடு, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 1. அப்போ தீட்டா எத்தனை டிகிரி, 90 டிகிரி. நல்லா பாரு, இது ஏ இது பி. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஏவையும் பியையும் கூட்டினா ஏ பிளஸ் பிக்கு ஈக்குவலாக வருது. அப்போ இது எத்தனை டிகிரி ஆங்கிளில் இருக்கணும், 0 டிகிரியில் இருக்கணும். சப்போஸ் 90 டிகிரி இருந்தால், இது ஏ சார் இது பி சார், நீங்கள் ஏவையும் பியை கூட்டினா உங்களுக்கு ஏ பிளஸ் பி வருமா, வராது. உங்களுக்கு என்ன வரும், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இவ்வளோ தான் வரும். சப்போஸ் இந்த கொஸ்டின் இன்னும் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, சப்போஸ் அவன் ஏவையும் பியை ஈக்குவல்னு வச்சுக்கோ, அப்போ ஏவும் பியும் ஈக்குவல்னா 2a வந்து ஏ பிளஸ் ஏக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறான், சரியா? அப்போ ரெண்டு வெக்டார் இருக்குது, சரியா? ரெண்டு வெக்டார் இருக்குது, ஏ வெக்டார் ஏ வெக்டார், ஏ வெக்டாரையும் ஏ வெக்டாரையும் கூட்டினா எனக்கு என்ன வரணும், 2a வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், 90 டிகிரியில் வச்சேன்னா இது ஏ இது ஏன்னா ஆன்சர் என்ன வரும், ரூட் 2a வரும். சப்போஸ் நான் 120 டிகிரியில் வச்சா, ஏவும் ஏவும் 120யில் வச்சேன்னா உனக்கு ஆன்சர் என்ன வரும், ஏன்னு வரும். ஏவையும் ஏவையும் 60 டிகிரியில் வச்சா உனக்கு ஆன்சர் என்ன வரும், ரூட் 3a வரும். அதே நான் ஏவையும் ஏவையும் 180 டிகிரியில் வச்சேனா எனக்கு ஆன்சர் என்ன வரும், 2a வரும், இல்லை ரூட் 4a சொல்லி கொடுத்தேன்னா. புரியுதா? ஒன்று மேத்ஸ் சால்வ் பண்ணு, இல்லை அறிவு யூஸ் பண்ணிக்கோ, அறிவு இருக்கவனுக்கு தான் சார் மேத்ஸே வருது. இப்போ பாரு, த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த பார்ட்டிகல், எக்ஸ் கோஆர்டினேட் இது ஒய் கோஆர்டினேட் இது, ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கேட்குறான். சார் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க லாஸ்ட் லெக்சரில் சொல்லி கொடுத்தீங்க, வெலாசிட்டி பொசிஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி, வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சிலரேஷன். இப்போ நீ அதே தான் பண்ண போகிற, ஆனால் இங்கே ரெண்டு இருக்குது சார், எக்ஸா ஒய்யா, எக்ஸ் ஆக்சிஸில் பண்ணாது எக்ஸோடது, ஒய் ஆக்சிஸில் பண்ணாது ஒய்யோடது. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன, 5t - 2t2, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டியெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் கிடைக்கும். கிலோ என்ன விலைன்னு கேட்போம் அறிவை,
அறிவு இருந்தால் இது பண்ணுவேன்னு கேட்டது, கிலோ எவ்வளோ ரூபான்னு கேட்பியா? பரவாயில்ல, வெரி குட். 5T, சாரி 5 தானே வரும், 5T எப்படி வரும்? -4T. ஆக்சலரேஷன் என்ன வரும்? -4. இந்த இடத்துல பாரு, ஒருத்தவருக்கு ஆப்ஷன் ஏ வருது, ஆப்ஷன் ஏ வராதுப்பா, வெயிட் பண்ணுங்க. ஒய்யோட வேல்யூ என்ன வருது? 10T வருது. என்ன பண்ணியிருக்கீங்க பார்ப்போம், எப்படி உங்களுக்கு ஆப்ஷன் ஏ வருது? பேரரசு ஆப்ஷன் ஏ எப்படி வந்துச்சு சொல்லுங்க. வெலாசிட்டியெல்லாம் ஒய் ஆக்சிஸ் வந்து 10, ஆக்சலேஷன் எல்லாம் ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ? 0. அப்போ நல்லா பாரு, என்ன ஏ வெக்டார் எப்படி எழுதலாம்? ஏ வெக்டார் பார்த்தீங்கன்னா -4i ப்ளஸ் 0j. எனக்கு மேக்னிடியூட் வேணும், மேக்னிடியூட் என்ன வரும்? √4 சார். -4 ஏன் போட மாட்டேன்? -4 ஸ்கொயர் பண்ணால் 4 தானே, அப்போ √4 ஸ்கொயர் பண்ணால் 4. ஓகே சங்கீதா, அப்பவே மெசேஜ் பண்ணுறீங்க, டெலீட் பண்ணிடுறீங்க. அவன் மேக்னிடியூட கேட்டிருக்கான், அப்போ மேக்னிடியூட கேட்டிருக்கான்னா -4 போட்டுரு. ஓகேவா, கரெக்டாக போட்டு தப்பாக சொல்லிட்டேன். ஓகேயா? ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து 5 நான் என்ன எதிர்பார்த்த ஒரு வேலை நீங்கள் இந்த இடத்த 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டுவீங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு வேலை எந்த இடத்துல ஆன்சர் 3 வந்துச்சு, அப்போ 3-4 போட்டால் உங்களுக்கு 5. நான் யோசிப்பேன், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன தப்பு பண்ணல அப்படிலாம் யோசிப்பேன் நான், சரிங்களா? அதனால சரி, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா ஹெல்ப் பண்ணல, அதுக்காக தான் நான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் புரிஞ்சா? இப்போ நல்லா பாரு, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்து, சரியா? இதில் டவுட் வந்துச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா இது வந்து ஈஸ்ட் சைடில் இருக்கும், யாருக்கு? பிரிட்டனுக்கு. அதனால தான் நம்ம பேர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஈஸ்டில் இருக்க இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இந்தியா அது, சரியா? இது நம்ம இங்கே இருக்கிறது இந்தியா, அங்கே இருக்கிறது வெஸ்ட் இந்தியா, சரியா? ஸோ இது பேர், அதனால இது பேர் என்ன வச்சிட்டாங்க? ஈஸ்ட் இண்டியான்னு வச்சாங்க. பட் இதில் பார்த்தோன்னா இப்போ உனக்கு டவுட் என்ன வரும்னா, பெங்கால் இருக்கிறது வெஸ்ட் சைடில் இருக்கே, அப்போ வெஸ்ட் சைடுனா இதான் வெஸ்ட்டு. இப்போ இதான் நம்ம மேப்பு, ஏன்னா அது எனக்கு காப்பி ரைட் கொடுக்காதீங்க, இந்தியோட மேப்பை அசிங்கப்படுத்திட்டேன், எனக்கு வரைய தெரியாது. ஓகேவா, ஒரு உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க, என்னையா பண்ணி வச்சுருக்கான், காஷ்மீரை வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வரக்கூடாது. ஓகே, எக்ஸ்ட்ரா காஷ்மீர் தான் கொடுத்துருக்கேன், பாகிஸ்தானில் இருக்க காஷ்மீரில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல இருக்கிறது வெஸ்ட் பெங்கால். ஓகேவா, ஆனால் நீ என்ன சொல்லுவ சார், வெஸ்ட் பெங்கால் என்ன சார் இங்கிட்ட இருக்குது, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக இந்தியா வந்து பார்ட்டிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட தான் பாகிஸ்தானும் இருந்துச்சு, பங்களாதேஷும் இருந்துச்சு, சரியா? அப்போ ஆக்சுவலாக பங்களாதேஷை நம்ம ஈஸ்ட் பெங்காலும் இந்தியா கிட்டே இருக்கிறத வெஸ்ட் பெங்கால்னு சொன்னோம். அப்போ ஆக்சுவலாக இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, சரியா? அப்போ இந்த சைடு ஈஸ்ட்டு, இந்த சைடு வெஸ்ட்டு. வெஸ்ட் பெங்கால் எந்த சைடு இருக்குது? இந்தியாவோட ஈஸ்ட் சைடில் தான் இருக்குது. ஓகேவா, இந்த 7 sisters எல்லாம் என்ன ஸ்டேட்டு? ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா இது வந்து இந்த ஃபாரினர்ஸ் வந்து சுற்றி பார்க்க வந்திருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவில் போகிறதுக்கு வந்தால் வெஸ்ட் இண்டீஸ்க்கு போயிட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இதான் இந்தியா, இதான் இந்தியா. கடைசியில் என்ன தெரிஞ்சு, அது இந்தியா இல்லை, அது வெஸ்ட் இந்தியா, இந்தியா இங்கே இருந்துச்சு, ஈஸ்டில் இருக்கதான் இந்தியா. ஓகே, அப்போ நல்லா பாரு, நார்த்து நம்ம இந்தியா இந்த சைடு இருக்குது ஈஸ்ட்டு, அகைன் யாருக்கு சண்டைக்கு வந்துடக்கூடாது. உடனே என்ன சொல்லுவீங்க, இந்தியா வந்து நார்தன் ஈக்குவேட்டரில் இருக்கும், நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கும், அதுவும் 8 degrees மேலே இருக்கும். அதெல்லாம் நானும் படிச்சிருக்கேன், சரியா? ஜியாகிரஃபி நானும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன், வரையிறதுக்கு வரைஞ்சிட்டேன், இது வந்து இங்கே வரும். ஓகே சரி, இந்தியாவை அழிச்சிருவோம், இந்தியாவை அழிச்சிருவோன்னு சொன்னது டயக்ராமு. ஓகே, இவங்க பாட்டு எலெக்ஷனுக்கு அண்ணன் என்ன சொல்கிறாரு, இந்தியாவை அழிச்சிருவோன்றாரு, இந்த மாதிரி ஆளுகளை உயிரோடு இருக்கக்கூடாது, இவனை சேனலை பேன் பண்ணுங்க. சரி, அப்போ நல்லா பாரு, இந்த சைடு இருக்கிறது ஈஸ்ட்டு, இந்த சைடு இருக்கிறது வெஸ்ட்டு, மேலே இருக்கிறது நார்த்து, கீழே இருக்கிறது சவுத்து, இதான் பேசிக், இதுதான் நம்ம ஃபிசிக்ஸில் எல்லா இடத்துல ஃபாலோ பண்ணுவோம், அதனால் இது ஞாபகம் வச்சுக்கோ. பார்ட்டிகல் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி 5 meters டுவர்ட்ஸ் த ஈஸ்ட், ஈஸ்டை நோக்கி 5 meters per second ஸ்பீடில் போகிறீங்க, அண்ட் இட்ஸ் வெலாசிட்டி சேஞ்ச் டு 5 meters per second. என்ன சார் க்வெஸ்சனில் என்ன சார் தப்பு தப்பாக டைப் பண்ணுறீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க? 5 meters டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டில் போகிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அடுத்து என்ன சொல்கிறீங்க, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது 5 meters. சார் வெலாசிட்டி மாறவே இல்லை சார், பாருங்கள் 5 meters இருந்துச்சு, இப்போயும் 5 meters இருக்குது. வெலாசிட்டி ஒரு வெக்டார் குவான்டிட்டி,
அப்போ மேக்னிடியூட் மட்டும் மாறணும்னு அவசியம் இல்லை. டைரக்ஷனை பாரு, ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ல போன இப்ப நார்த்ல போயிருக்க, அப்ப டைரக்ஷன் மாறி இருக்கிறதுனால வெலாசிட்டி என்ன இருக்குது, மாறி இருக்குது. ஓஹோ, அப்ப வேல்யூ மாறலனாலும் வெலாசிட்டி மாறலாம். ஆமா, அப்ப இது 5 ஆயிருச்சு. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, ஆக்சிலரேஷன் கேக்குறான். ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். இது என்ன புதுசா இருக்கு, இதெல்லாம் பார்த்ததே கிடையாது, ஜென்மத்திலே பார்த்தது இல்லை. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோயா, AT is equal to V2 minus V1, இல்லை V2 is equal to V1 plus AT, V is equal to U plus AT ஆகுது பார்த்துருக்கியா, அதை தான் இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ நல்லா பாரு அவங்க என்ன கேட்குறாங்க, V2 minus V1 divide by T. அப்போ இது ஏன் ஃபஸ்ட்டு வெக்டார், இது ஏன் செகண்ட் வெக்டார். அப்போ எனக்கு என்ன வேணும், V2 minus V1 வேணும், கரெக்டாக இல்லையா, V2 minus V1. அப்போ இது என்னோடய V2, V1-ஐ உல்டாவாக போட்டுரு, இது என் மைனஸ் V1. அப்போ இந்த வேல்யூ 5, இந்த வேல்யூ 5 எத்தனை டிகிரியில் இருக்குது, 90 டிகிரி. ரெண்டு வெக்டருக்கு நல்ல இருக்குது ஆங்கிள் 90 டிகிரி. ரிசல்ட்டன்ட் இப்படி பிறந்துக்கிட்டு வரும், இந்த வேல்யூ 5, இந்த வேல்யூ 5-னா ரிசல்ட்டன்ட் என்ன, 5√2. ஆமாவா இல்லையா, டைம் எவ்வளோ, 10 செகண்ட். அப்போ வேல்யூ 1/√2. ரிசல்ட்டன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, நல்லா பாரு, மேலே நார்த்து, இந்த சைடு என்ன டைரக்ஷன், நார்த்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, நார்த் ஈஸ்டா நார்த் வெஸ்டா, எல்லோரும் 5√2னா சொல்கிறீங்க, இப்போ தான் 5√2க்கே வரியாயா, நான் அடுத்து √2 டிவைட் பண்ணிகிட்டே வந்துட்டேன். நார்த் ஈஸ்டா நார்த் வெஸ்டா, நார்த் வெஸ்ட்டு, சரியா. ஸோ நல்ல ஞாபகம், எப்பயுமே கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உனக்கு கொஸ்டினில் ஈஸ்ட்டும் நார்த்து கொடுத்துருக்கோம், உடனே நம்ம நார்த் ஈஸ்ட் சொல்லிடக்கூடாது, நம்மளுக்கு சப்ராக்ஷன் பண்ணணும்னா மாற்றி போட்டு பண்ணணும். ஓகேவா, நீட்டில் கொஸ்டின் வந்திருக்கா, இதான் நீட்டில் இருக்க கொஸ்டின். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணு, பாடி 30 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் ஈஸ்ட்டுக்கு போகுது, அடுத்து என்ன ஆகுது, 40 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் த வெஸ்ட்டு. இப்போ ரிசல்டன்ட் என்ன, ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் கேட்க, ஆக்சிலரேஷன் கண்டுபிடி, ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன, வெலாசிட்டி பை டைம். இப்போ இதை மாற்றி போடு, இந்த வேல்யூ 40, இந்த வேல்யூ 30, ரிசல்டன்ட் என்ன வருது, வாட் இஸ் நார்த் ஆஃப் வெஸ்ட்டு, நார்த் ஆஃப் வெஸ்ட்டுக்கு நான் வரேன் சுந்தர், வெயிட் பண்ணுங்க சரிங்களா, நான் போட் ப்ராப்ளம் ரெயின்மேன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப நார்த் ஆஃப் வெஸ்ட்டுக்கும் வரேன். அப்போ ஆன்சர் என்ன வரும், ஆக்சுவலாக ஆமாம், கவிதை வந்து முன்னாடி ஏதோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்து மெசேஜ் மிஸ் பண்ணிட்டேன். கவிதா சார், உங்கள் கிராஷ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணால் பண்ணுறேன், ஷார்ட் மட்டும் பார்த்தா நல்ல ஸ்கோர் வாங்க முடியுமா, எவ்வளோ மார்க் வாங்கலங்கிறது உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்குது சரிங்களா. சார் டீச்சர் என் வேலை டீச் பண்ணுறது, நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட்டு சரிங்களா. சரி, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா அர்ஜுனோட குருவும் சரிங்களா, அர்ஜுனன் தெரியுமில, எங்களுக்கு தெரிஞ்சது அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லி எங்கள் தலைவர் வருவார், பிடிஎஸ் குடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வருவார், அவரை தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. மகாபாரதோட அர்ஜுனர் இருக்கார்ல, அவரோட குருவும் சரிங்களா, துரியோதன் குருவும் பீமோட குரு எல்லாரோட குரு ஒருத்தவர் தான், பட் டிஃப்ரென்ஸ் என்னது, ஒரு ஒருத்தவங்களோட திறமை வேற வேற. அப்போ எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட்டு. அப்போ நான் வந்து ஒன் ஷாட் வீடியோ போட்டேன், எஸ் என் ஒன் ஷாட் நல்லா பார்த்துட்டு ஓகேவா, பிவைக்யூலாம் சால்வ் பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட் சீரீஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் 180 மார்க் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஆனால் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அதை உங்களை பொறுத்து இருக்கு சரியா. நான் வந்து 200 இட்லி சுட்டு வச்சுட்டேன், 200 இட்லி எல்லாருமே ஈக்குவல் இட்லி சாப்பிட முடியுமா, இல்லை. ஸோ ஒரு ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து சரிங்களா. அப்போனால அவர் பாடிஸ் மூவிங் த வெலாசிட்டி கொடுத்துட்டேன், இந்த வேல்யூ 50 வருது, V2 மைனஸ் V1 என்ன வருது, 50 வருது, டைம் எவ்வளோ, 10 செகண்ட். அப்போ 50 10 டிவைட் பண்ணிடு. ஓகே, இந்த கொஸ்டின் பார், பஸ் இஸ் மூவிங் ஆன் ஸ்ட்ரெயிட் ரோட் டுவர்ட்ஸ் நார்த்து, நார்த்தை நோக்கி போறீங்க சார், சடன் எங்கிட்டு திரும்புறீங்க, லெஃப்ட் சைட், லெஃப்ட் சைட் என்ன, வெஸ்ட்டை நோக்கி திரும்புறீங்க. அப்போ என்ன சொல்றான், வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நல்லா பாரு, இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், எனக்கு சப்ராக்ஷன், அப்போ தானே சேஞ்ச் இன் வெலாசிட்டி தெரியும், ரெண்டு வெலாசிட்டி என்ன பண்ணு, சப்ராக்ட் பண்ணிடு. என்னையா ஏதோ மெடல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன சரி, ரெண்டு மூணு பேர் விட்டுறீங்க,
இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், ரெண்டுத்துக்கு ரிசல்டன்ட் வேணும். அப்போ என்ன பண்ணு, சப்ராக்ட் பண்ணிடு. இந்த வேல்யூ 50, இந்த வேல்யூ 50. டைம் கொடுத்துருக்கானா? டைம் கொடுக்கல, வெலாசிட்டி தானே. அப்போ 50-க்கும் 50 ரிசல்டன்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 50√2 கிடைக்கும். √2 வேல்யூ என்ன? 1.414. 50 100/2 எழுதிக்கோ. வேணும்னா 50 எப்படி எழுது? 100/2 எழுதிக்கோ. 2 அடுத்த ஸ்டெப்பில் தான் √2 போடலாம். புரியுதா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் கொஷினை சால்வ் பண்ணதுக்கு மெத்தட்ஸ் தான். நீ 50√2 √2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற, கண்டுபிடிவான் இஷ்டம். அப்போ இது 100/√2. √2 1/√2 வேல்யூ என்ன? 0.707 × 100. அப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 70 ஆயிடுச்சு. 70 எந்த டைரக்ஷனில்? சவுத் வெஸ்ட்டு. என்ன நல்லா பாரு, மேலே போயிட்டு திரும்பிச்சா, இதை உல்ட்டா வாக்கிட்டீங்க. அப்போ இது வெஸ்ட்டு, இது சவுத்து. ஓகே, இதே கேல்குலேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பொசிஷன் வெக்டர், ஒரு பாயிண்ட் இருக்கு, அதோட பொசிஷன் வெக்டர் எப்படி சொல்வீங்க? அதோட எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ என்ன, அதோட ஒய் ஆக்சிஸ் வேல்யூ என்ன? 3D இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். இப்போ பாரு, ஒரு பார்ட்டிகல் ஸ்டார்ட் ஆகுது, 0,0 ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிகல் எங்கே போயிடுச்சு? √3,3. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் நீங்கள் √3 போயிருக்கீங்க, ஒய் ஆக்சிஸில் 3 போயிருக்கீங்க. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ, எக்ஸ் ஆக்சிஸ் கூட இருக்கிற ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறேன். எனக்கு ஆப்போசிட் தெரியும், அட்ஜஸ்டன்ட் தெரியும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? டேன் தீட்டா. டேன் ஆஃப் ஆப்போசிட் பை டேன் தீட்டா ஈக்குவல் என்ன? ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். அப்போ 3/√3 என்ன? √3 ஆயிரும். டேன் எப்போ சார் √3? 60 டிகிரிக்கு. சரியா? 60 டிகிரி. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னா என்ன சார் பண்ணுவீங்க? ரெண்டு வெக்டாருக்கு நல்ல இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அப்போ நல்லா பாரு, இனிஷியலாக நான் பிங்கிற பாயிண்ட்ல இருந்திருக்கேன். அப்போ இதோட பொசிஷன் வெக்டர் எப்படி எழுத? வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின், ஓபின்னு எழுதுவேன். ஃபைனலாக நான் எங்கே போயிட்டேன்? கியூக்கு போயிட்டேன். அப்போ இதோட வெக்டர் எப்படி எழுதுவேன்? ஓ கியூ. ஒன்றும் இல்லை, ஓபின்னா ஒன்றும் இல்லை, இது 0,0, இந்த பாயிண்ட் x1, y1. அப்போ இது எப்படி இருந்தது? எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸில், ஐ மீன் எக்ஸ் ஆக்சில் x1 தூரம் போயிருக்கேன், ஒய் ஆக்சில் y1 தூரம். அப்போ நான் ஓபி எப்படி எழுதிக்கலாம்? x1 i cap + y1 j cap. OQ வேணா எப்படி எழுதலாம்? x2 i cap + y2 j cap. அவ்வளோதானே. இப்போ ரெண்டு இதே சப்ராக்ட் பண்ணிடு, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணிடு. சரியா? அப்போ ரிசல்ட் ரெண்டு வெக்டர் என்ன? r2 - r1, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ அதை ரெண்டு இதே சப்ராக்ட் பண்ணி தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ வர பார்ட்டிகல் இஸ் மூவிங் சச் அட் இட்ஸ் பொசிஷன் கோஆர்டினேட் ஆர். ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்கீங்க, t = 0. அடுத்து அங்கே போயிருக்கீங்க, t = 2. ஃபைனலாக இங்கே வந்துட்டீங்க, t = 5. இப்போ உங்கள்ட்ட வெலாசிட்டி கேட்குறேன், 0 to 5. 0 to 5 உங்கள் வெலாசிட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வெலாசிட்டி வேணா என்ன பண்ணுவேன்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணுவேன்? எக்ஸ் ஆக்சில் இனிஷியலாக நீ இங்கே இருந்த, ஃபைனலை நீ இங்கே இருக்க. ஆமாவா இல்லையா? வேணும்னா இனிஷியல் கோஆர்டினேட் எழுது. R1 இனிஷியல் 2i cap + 3j cap. ஃபைனலாக நீ எங்கே இருக்க? 13i cap + 14j cap. அப்போ உனக்கு ரிசல்டன்ட் வேணும்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும், எக்ஸ் ஆக்சில் எவ்வளோ தூரம் சார் போயிருக்கீங்க? 2 to 13 வந்துட்டு. அப்போ எவ்வளோ தூரம் நடந்திருக்கு? எக்ஸ் ஆக்சில் 11i cap. ஒய் ஆக்சில் எவ்வளோ தூரம் நடந்திருக்க? 11j cap. வெலாசிட்டி வேணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இந்த 11i cap 11j cap பண்ணி டைமால டிவைட் பண்ணிடு. புரியுதா? டிஃபிகல்ட்டி இருக்கா? இந்த க்வெஸ்சன் சால்வ் பண்ணு. இனிஷியல் வெலாசிட்டி u = கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ v = u + at. i cap-ஐ i cap-ஓட பண்ணு, j cap-ஐ j cap-ஓட பண்ணு. ஃபைனல் வெலாசிட்டி தெரியாது. இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 2i cap + 3j cap. ஆக்சலரேஷன் எவ்வளோ? 0.3 i cap + 0.2 j cap. டைம் எவ்வளோ? 10. அப்போ இந்த 10-ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணிடு. அப்போ 2i cap + 3j cap + இதை மல்டிப்ளை பண்ணா 3i cap + 2j cap. அப்போ i cap-ஐ i cap-ஓட ஆட் பண்ணு, j cap-ஐ j cap-ஓட ஆட் பண்ணிடு. ஆன்சர் என்ன வருது? 5i cap-க்கும் 5j cap-க்கும் ஆன்சர் என்ன வருது? அண்ணா, நான் லேட்டாக வந்த வீடியோ கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டு உங்கள் கூட ஜாயின் பண்ணலாமா? தாராளமாக பண்ணுங்க.
நீங்கள் முன்னாடி வந்து வீடியோவை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், மேபி வீடியோ 2x ஸ்பீடில் வச்சு பார்க்கலாம், சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். 5i+5j. ஆன்சர் என்ன? இது 5, இது 5. ஆன்சர் என்ன 5-க்கும் 5-க்கும்? இந்த க்வெஸ்சன் சால்வ் பண்ணு. நான் பண்ண மாட்டேன். அதே க்வெஸ்சன் சரியா ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. 90 degree, ஸோ 25, √25. எப்படி √25 வரும்? 2√5 தான் அப்படி எழுதியிருக்கீங்களா? ஓகே, மேபி 2√5 அப்படி எழுதியிருக்கீங்க. ஆ, ஆக்சுவலாக இந்த பையன் முன்னாடி ஒரு க்வெஸ்சன் கேட்டால் நான் மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். தெர் இஸ் அ யூனிஃபார்ம் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் 10 power. தம்பி ஸ்பேம் பண்ண வேணாம், நான் பார்த்துட்டேன். தெர் இஸ் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் 10 power 3 volt per meter அலாங் எக்ஸ் ஆக்சஸ். அ பாடி ஆஃப் 1 mass gram சார்ஜ் இவ்வளோ இஸ் ப்ரொஜெக்டட் இன் அ ஃபீல்ட் ஃப்ரம் ஆரிஜின் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஸ்பீட் இஸ். ஸ்பீடோட ஃபார்முலா கேட்குறாங்க. திரும்பி அதே மெசேஜ் பண்ணாத தம்பி. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன? 10 power 3. ஒய் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. அதோட பாடி பாடி ஆஃப் மாஸ் 1 kg, மாஸ் 1 kg, சரி 1 gram. அப்போ 10 power minus 3. சார்ஜ் எவ்வளோ? 10 power minus 6. ப்ரொஜெக்டட் இன் த ஃபீல்ட் அலாங் த ஆரிஜின் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். நல்லா போகிற பார்ட்டிகள் எக்ஸ் ஆக்சில் நீ ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், சரியா? எக்ஸ் ஆக்சில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? அலாங் ஒய் ஆக்சிஸ், சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? அலாங் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. நிறைய தடவை சொல்லிட்டேன் தம்பி, திரும்பி திரும்பி அதே மெசேஜ் பண்ணாது. அடுத்த தடவை சேம் மெசேஜ் வந்துச்சுன்னா நான் டெலீட் பண்ணிடுவேன். இப்போது ஃபோர்ஸ் எவ்வளோ சார் ஆக்ட் ஆகும்? கியூ டைம் சி. ஆக்சலரேஷன் எவ்வளோ டைம் இருக்கும்? ஆக்சலரேஷன் என்னன்னா QE/M. ஓகேவா? இப்போ இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க க்வெஸ்சனில். இனிஷியல் வெலாசிட்டி U=10 கொடுத்துட்டான், சரியா? அப்போ வெலாசிட்டி வேணும்னா U+A effective acceleration into time. புரியுதா? டைம் 10 seconds கொடுத்துட்டான். இப்போ ஏ எஃபெக்டிவ் நான் சார்ஜ் என்ன பண்ணுறேன்? மேலே அனுப்புகிறேன். பட் அது என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது ஏங்கிற ஆக்சலரேஷன் மேலே ஆக்ட் ஆகுது. எவ்வளோ இருக்கும்? கியூட வேல்யூ போட்டுரு. 10 power minus 6. 10 power 3. மாஸ் எவ்வளோ? 10 power minus 3. இந்த வேல்யூ மேலே போயிடுச்சுன்னா இந்த 10 power minus 3, 10 power 3 சேர்ந்துட்டு 10 power minus 6 கேன்சல் ஆயிரும். நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா? கரெக்டா? அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேலே ஆக்ட் ஆகிற ஆக்சலரேஷன் என்ன? 1. கீழே கிராவிட்டி இருக்கும், ஏன்னா ஆப்ஜெக்ட்ல அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் இருக்குது. அப்போ கிராவிட்டி இழுக்க போகுது. கிராவிட்டி எவ்வளோ இழுக்க போகுது? 10 இழுக்க போகுது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே பாரு, நெட் ஆக்சலரேஷன் என்ன? 9. அப்போ U+9 × T. 10+9 × 10. அப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 90. இந்த வேல்யூ 10. அப்போ வேல்யூ என்ன? 100 வரும். 100 meter per second. தயவுசெய்து இதுக்கு மேலே இந்த க்வெஸ்சன் திரும்பி அனுப்பியாத, சரியா? ஏன்னா நான் அந்த லெசனை டீச் பண்ணல. அந்த லெசன் டீச் பண்ணுறப்ப நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அந்த லெசன் டீச் பண்ணுறப்ப இது கேட்க மாட்டீங்க. இந்த க்வெஸ்சன் என்ன ஆச்சு? இங்கே 3i cap இருக்கும், இதை 10 மல்டி ஆனது 4i cap. அப்போ 7i cap வந்துச்சு. 4+3 அகெயின் 7j cap. அப்போ ரிசல்ட் என்னென்னா 7√2. புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? இப்போ ஸ்கேலர் ப்ராடக்ட் வெக்டர் ப்ராடக்ட் போட போகிறேன், அதுக்குள்ளே ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் கேட்டுரு. ஏன்னா ஸ்கேலர் ப்ராடக்ட் வந்து உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க் எனர்ஜி தியரம், ஒர்க் எனர்ஜி லெசன் புரியறதுக்கு. வெக்டார் ப்ராடக்ட் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல்ல. ஓகே, இப்போ நல்லா பொருள் வெக்டாரை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. வெக்டாரை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 methods. ஒன்று, ஒரு வெக்டாரையும் ஸ்கேலாரையும் மல்டிப்ளை பண்ணுவேன், இல்லைனா வெக்டாரையும் வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ வெக்டாரையும் ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணுறது ஒரே மெத்தட் தான். ஏங்கிறது ஒரு வெக்டார், 3ங்கிறது ஒரு ஸ்கேலார் நம்பர். அப்போ இந்த 3ஐயும் ஏயும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன். இந்த 3ஐ இவன் கூட இவன் கூட இவன் கூட மல்டிப்ளை பண்ணிடு. டிஃபிகல்ட்டி ஏதாவது இருக்கா? டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் இருக்கா? இருக்கக்கூடாது. இப்போ வெக்டாரும் வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 methods. ஒன்று டாட் ப்ராடக்ட், இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட். எத்தனை பேருக்கு இங்கே டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட் இருக்க தெரியாமல் இருக்குது? சொல்லிடு.
தெரியல அப்படின்னா தாராளமாக சொல்லி எனக்கு தெரியாது, நீ தெரியாதுன்னு சொன்னா அதுக்கேற்றவன கொஞ்சம் மெதுவாக போவேன், தெரியும்னு சொல்லிட்டேன்னா கையிலே பிடிக்க முடியாது, ஜெட்டு போட்டு பறந்துடுவேன். சும்மா சொன்னியா சொல்லு, தெரியுமா தெரியாதா சொல்லிடு, யாருக்கு தெரியலையோ தெரியலன்னு சொல்லிடுங்க. அப்போ வெக்டார் இன்டு வெக்டார் ரெண்டு மெத்தட் இருக்குது, ஸ்கேலாரால் மல்டிஃபை பண்ணுறது இவ்வளோ தான், வெக்டாரை வெக்டாரை மல்டிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது, அதை நான் சொல்லி கொடுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாரு, ஏ வந்து ஃபைவ் ஐ கேப், இது ஒரு வெக்டார் குவான்டிட்டியா? அவங்க என்ன சொல்கிறாங்க, பின்னு ஒரு வெக்டார் வேணும், அந்த பி எப்படி இருக்கணுமா, டூ டைம்ஸ் ஏ வெக்டார், அப்போ டூ இன்ட்டு ஃபைவ் ஐ கேப். ஆன்சர் என்ன சொல்லு, நான் சும்மா சொல்ல மாட்டேன், இது ஏ வெக்டார். சி என்ன சொல்கிறான், த்ரீ டைம்ஸ் ஏ வெக்டார், டூ ஐ கேப், ஃபைவ் ஜே கேப், மைனஸ் த்ரீ கே கேப். தெரியுங்கிறவங்கள்ட்ட கேட்கலையா, தெரியாதவங்க யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன, டென் ஐ கேப், வெரி குட். செகண்டுக்கு என்ன வருது, என்ன ஆன்சர் எல்லாருக்கும் வருதா, வருது. ஓகே, இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் இல்லைன்னா டாட் ப்ராடக்ட், இது பெரிய ஸ்கேலார் ப்ராடக்ட்னா இதோட ரிசல்டன்ட் இருக்குது பார்த்தியா, நீ டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உனக்கு வர ரிசல்டன்ட்டு அது ஸ்கேலராக இருக்கும், அதனால தான் இது பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட். இது பெரிய டாட் ப்ராடக்ட்னா இந்த டாட் இது ரெண்டு நாள்லாம் டாட் வச்சிருக்கீங்க, அதனால இது பேர் டாட் ப்ராடக்ட். ஏன் இது பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட், ரிசல்டன்ட் ஸ்கேலாக இருக்கும், இது பெரிய டாட் ப்ராடக்ட் ரெண்டு நாளில் டாட் வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேவா, அப்போ எப்படி எழுதுறது, ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி இன்டூ காஸ் தீட்டா. ஏ வெக்டார் டாட் பி வெக்டர் என்ன பண்ணலாம், மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் தீட்டான்னு போடலாம். அப்போ இது என்ன ஆயிடுச்சு, ஏபி காஸ் தீட்டா, சரிங்களா. இதோட எக்ஸாம்பிள் என்ன, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் எஸ், சரிங்களா, பவர் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் வி. இதோட மீனிங் என்னன்னா, இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல இருக்க ஆங்கிள் தீட்டா. அகைன் பார், வெக்டருக்கு நல்ல ஆங்கிள் வேணும்னு சொன்னால் ஒரு ரெண்டு வெக்டர் எப்படி கனெக்ட் பண்ணோம், ஒன்று ஹெட் டு ஹெட் கனெக்ட் பண்ணலாம், டெயில் டு டெயில் கனெக்ட் பண்ண, புரியுதா. இப்போ நல்லா பாரு, வெக்டாரில் டாட் ப்ராடக்டோட ரூல்ஸ், ஐ கேப் டாட் ஐ கேப், நல்லா பாரு, இது ஒரு ஐ கேப், இது ஒரு ஐ கேப். நம்ம ரூல்ஸ் என்ன சொல்லுது, மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி காஸ் தீட்டா. அப்போ என்கிட்ட ரெண்டு வெக்டர் இருக்குது, இது ஒரு ஐ கேப், இது ஒரு ஐ கேப். அப்போ ஐ கேப் இருக்குன்னா எப்படி எழுது, ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஐ, ஐயோட மேக்னிடியூட் எவ்வளோ, ஐ வந்து யூனிட் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டர், அப்போ மேக்னிடியூட் என்ன ஒன்று, இன்னொரு ஐயோட மேக்னிடியூட்னா ஒன்று, இந்த ரெண்டு ஐ வெக்டருக்கு இருக்க ஆங்கிள் எத்தனை டிகிரி, ஜீரோ டிகிரி. ஆங்கிள் எத்தனை டிகிரி, ஜீரோ டிகிரி. அப்போ ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு காஸ் ஜீரோ, காஸ் ஜீரோ வேல்யூ என்ன, ஒன்று, புரியுதா. எனி டிஃபிகல்ட்டி, டிஃபிகல்ட்டி இருக்கா. நெக்ஸ்ட் பார், ஐ டாட் ஜே, ஐக்கும் ஜேக்கும் நடுவில் பாரு, இது ஐ இது ஜி, இதோட மேக்னிட் ஒன்று இதோட மேக்னிட் ஒன்று, ரெண்டு பேருக்கு நல்ல ஆங்கிள் எத்தனை டிகிரி, நைன்டி, காஸ் நைன்டி ஜீரோ ஆயிரும், இதே தான் ஐ கேக்கும். அப்போ நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐ டாட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே டாட் ஜே இஸ் ஈக்குவல் டு கே டாட் கே. இந்த ஐயே ஐயோட மல்டிஃபை பண்ணால் ஒன்று வரும், ஜேவை ஜேவோட மல்டிஃபை பண்ணால் ஒன்று வரும், கேவை கேவோட மல்டிஃபை பண்ணால் ஒன்று வரும். அதை தவிர நீ எதை பண்ணாலும் உனக்கு ஆன்சர் என்ன தான், ஜீரோ. ஓகேவா, ஐயே ஜேவோட பண்ணு, ஐயே கேவோட பண்ணு, ஜே ஐயோட ஜே கே, கே ஐ கே ஜே, எதை பண்ணாலும் ஜீரோ. அப்போ ஐயே ஐயோட பண்ணு, ஜேவை ஜேவோட பண்ணு, கேவை கேவோட, டாட் ப்ராடக்ட் ரூல்ஸ் அவ்வளோதான். ஓகேவா, இப்போ ஃபார்முலா என்ன, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வந்து ஏபி காஸ் தீட்டா. சப்போஸ் ஆங்கிள் ஜீரோ டிகிரியாக இருந்தால் காஸ் ஜீரோ என்ன, ஒன்று, அப்போ ஆன்சர் என்ன ஆயிரும், ஏபின்னு ஆயிரும். சப்போஸ் ஆங்கிள் ஒன் எயிட்டி டிகிரின்னு போட்டேன்னா காஸ் ஒன் எயிட்டி என்ன, மைனஸ் ஒன்று. சப்போஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரின்னு போட்டேன்னா ஆங்கிள் காஸ் நைன்டி என்ன, ஜீரோ, அப்போ வேல்யூ ஜீரோ ஆயிரும். ஓகேவா, ஏ டாட் பியோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வந்து பி வெக்டர் டாட் ஏ வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் தெரியும், நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம், சரிங்களா. த வெக்டர் சம் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தேர் வெக்டர் டிஃப்ரென்ஸ். வெக்டார் சம்னா என்ன, ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணுறீங்க, ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணுறது இப்போ வர ஆன்சரும் மைனஸ் பண்ணுறப்போ வர ஆன்சர் எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலராக இருக்குது, அப்போ இதோட டாட் ப்ராடக்ட் என்ன ஆயிரும், ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலராக இருக்குது, பெர்பெண்டிகுலராக நைன்டி டிகிரி, அப்போ டாட் ப்ராடக்ட் என்ன ஆயிரும், ஜீரோ.
அப்போ நான் எதாக பண்ணியிருக்கேன், ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டர் இதான் சம் ஆஃப் த வெக்டாரும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் என்னது ஜீரோ. ஏன், இதை ரெண்டு வெக்டர் எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன், இது என்ன ஆயிரும், ஏ இன்டு ஏ, ஏ ஸ்கொயர், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், அடுத்து பி வெக்டார் டாட் ஏ வெக்டார், பி வெக்டார் டாட் பி வெக்டார். அப்போ நல்லா பார்த்தனா சரியா, இப்போ நீங்கள் இல்லை, ஏ வெக்டார் ஸோ மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், அடுத்து இதையும் இதையும் மல்டிஃபை பண்ணுறப்ப பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். நம்ம இப்போ தான் பார்த்தோம் இது காம்புடேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். காம்புடேட்டிவ்னா என்ன அர்த்தம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டரும் பி வெக்டார் டாட் ஏ வெக்டர் சேம். அப்போது இது வந்து ஏ பி இருக்குது, இது மைனஸ் ஏபின்னு இருக்குது. அப்போ ஏபி மைனஸ் ஏபி என்ன ஆயிரும், ஜீரோ. அப்போ எனக்கு மிச்சம் என்ன இருக்க போகுது, இந்த வேல்யூ ஏ ஸ்கொயர், இந்த வேல்யூ பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், இல்லைனா மேக்னியூட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் பி. புரியுதா, இந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், கேட்டாங்கன்னா டேரெக்ட் ஆன்சர் பண்ணிடு. சம் ஆஃப் த வெக்டர் இஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த வெக்டர் பெர்பெண்டிகுலர் இருந்துச்சுன்னா ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நல்லா பாருங்க, இந்த ரெண்டு வெக்டரும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறான், இது ஏ வெக்டர் இது பி வெக்டர். என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஐ டேர்ம் ஐ டேர்மோட மல்டிப்ளை பண்ண, ஏன்னா ஐ இன்டூ ஐ என்ன ஆயிரும், ஐ டாட் ஐ தான் ஒன்று. அப்போ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோ, ஐ டாட் ஐ என்ன ஆயிரும் ஒன்று, இந்த டேர்ம் இந்த டேர்மோட மல்டி ஆயிருங்க ஜே டாட் ஜே என்ன ஆயிரும் ஒன்று, இந்த டேர்ம் இந்த டேர்மோட பண்ணிக்கோ கே டாட் கே என்ன ஆயிரும் ஒன்று. சார், ஆனால் எங்கள் மேத்ஸர் சொன்னார் இந்த டேர்ம் இதையும் மல்டிப்ளை பண்ணும், இதையும் இதோட மல்டிப்ளை பண்ணணும், இதை இதோட இதோ இதோட 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 நல்லா பாருங்க, இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் பிஎக்ஸ் இன்ட்டு ஏஎக்ஸ் இன்ட்டு பிஒய் வரும். ஆனால் ஐஏ ஜேவோட டாட் ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அதனால தான் அந்த மொத்த ஆன்சர் என்ன ஆயிடுச்சு, ஜீரோ. அதனால தான் நம்ம எழுத மாட்டோம் சரியா, இதை இதோட பண்ணுறப்ப ஐகே வந்து ஜீரோ ஆயிரும். ஓகேவா, அப்போது ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலராக இருக்குது, பெர்பெண்டிகுலர்னா என்ன, இதோட டாட் ப்ராடக்ட் என்ன ஆயிரும், ஜீரோ. ஐஏ ஐயோட மல்டிப்ளை பண்ணு, ஐ இன்ட்டு ஐ என்ன ஆயிருது இந்த இடத்துல மைனஸ் எயிட், ஜேவே ஜேவோட பண்ணு டுவெல்வ், கேவே கேவோட பண்ணு எயிட் ஆல்ஃபா. ரெண்டுமே பெர்பெண்டிகுலருன்ட்டா, பெர்பெண்டிகுலர்னா என்ன, டாட் ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவல் ஆயிரும், ஜீரோக்கு ஆயிரும். அப்போ எயிட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஃபோர், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை எயிட், ஒன் பை டூ. புரியுதா, ஐஜே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆமாம், நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது சரியா, நீ வழக்கம் போல் என்ன பண்ணுவ, மொதல் டேர்ம் தான் ஐன்னு இருக்கும்னு நினச்சிடக்கூடாது, ஐயே ஐயோட மல்டிப்ளை பண்ணணும். இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் தென் வேல்யூ அட் விச் தே ஆர் ஆர்த்தோகனல், ஆர்த்தோகனல்லாம் ஒன்றுமே கிடையாது, பெர்பெண்டிகுலர். இப்போ நல்லா பாரு, ஐ வெக்டார் ஐ வெக்டரோட மல்டிப்ளை பண்ணு, அப்போ என்ன கிடைக்கும், இங்கே பாரு, இங்கே காஸ் ஒமேகா டி இருக்கு, இங்கே காஸ் ஒமேகா டி பை டூ. அப்போ இப்படி எழுதலாமா, காஸ் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி பை டூ. அடுத்து ஜே ஜேவோட பண்ணு, சைன் ஒமேகா டி சைன் ஒமேகா டி பை டூ, சைன் ஒமேகா டி சைன் ஒமேகா டி பை டூ. ரெண்டுமே பெர்பெண்டிகுலர், ஆன்சர் மைனஸ் ஒன் பை டூ வருதா. ஆமாம், இது ப்ளஸ்ஸாக இருக்கும், அங்கே போகிறப்ப மைனஸ் ஆயிரும். தேங்க்யூ. ஓகேவா, எனக்கு நீங்கள் ஃபோர் வந்துச்சு, நான் ஃபோர் அப்படியே எழுதிட்டேன், சாரி. தேங்க்யூ. இப்போ நல்லா பாரு, இதுதான் எனக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன். இது பார்க்குறதுக்கு பாரு, காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைனே சைன் பி மாதிரி இருக்கா, காஸ் ஏ காஸ் பி சைனே சைன் பி ஃபார்முலா என்ன, காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. அப்போ காஸ் ஆஃப் ஏ என்ன ஒமேகா டி, பி என்ன ஒமேகா டி பை டூ. அப்போ இந்த இடத்துல இது சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது, ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி பை டூனா இது. இப்போ காஸ் வேல்யூ ஜீரோனா என்ன அர்த்தம், இந்த ஆங்கிள் பை பை டூக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து நம்மளுக்கு டைம் பீரியட் கிடைக்குது, டைம் பீரியட் என்ன கிடைக்குது, பை பை ஒமேகா. புரியுதா, டூ ஃபோர்ஸஸ் ஹாவ் த மேக்னிட்யூட் இன் த ரேஷியோ ஆஃப் த்ரீ இஸ் டூ ஃபைவ், ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் சிக்ஸ்டி டிகிரி, இஃப் த ரிசல்டன்ட் இஸ், கண்டுபிடிங்க. இங்கே ஒரு எம்டி ஸ்லைடு இருக்கா, நல்லா பாரு, ரெண்டு இருக்குது, என்ன ரேஷியோல இருக்கு, த்ரீ இஸ் டூ ஃபைவ்ல. ஏ பை பி என்ன வேல்யூல இருக்குது, த்ரீ இஸ் டூ ஃபைவ்ல இருக்குது சரியா. அப்போ ஏவை நீ எப்படி எழுதிக்கலாம், த்ரீ பை ஃபைவ் டைம்ஸ் பின்னு எழுதிக்கோ, ஆங்கிள் எத்தனை டிகிரி, சிக்ஸ்டி டிகிரி, ரிசல்ட்டுன்னு தேர்ட்டி ஃபைவ். அப்போ நான் இப்படி எழுதலாமா,
தேர்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஏவோட ஸ்கொயர் ப்ளஸ் பியோட ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி காஸ் ஆஃப் சிக்ஸ்டி டிகிரி. சிக்ஸ்டி தானே? ஆ, இப்போ இதில் ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு, பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு, எல்லாத்தையும் கண்டுபிடி. ஏவோட வேல்யூ வந்துடும், ஏவோட வேல்யூ வச்சுக்கிட்டு பியை கண்டுபிடிச்சிக்கோ. சரியா? ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு, பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. சரி, அந்த பையனுக்காக இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருங்கயா. சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அவன் பண்ண மாட்டான். ஏவோட வேல்யூ என்ன? த்ரீ பை ஃபைவ் பி ஸ்கொயர். இப்போ முதல் ரெண்டு சைடு நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்போ தேர்ட்டி ஃபைவ் இன்டூ தேர்ட்டி ஃபைவ். ஏ ஸ்கொயர் என்ன? நைன் பை டுவெண்ட்டி ஃபைவ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயராக இருக்கும். ப்ளஸ் டூ. ஏவோட வேல்யூ என்ன? த்ரீ பை ஃபைவ். த்ரீ பை ஃபைவ், த்ரீ எழுத தெரியாத வாத்தியா இருக்கு. அடுத்து இது பி இருந்துச்சுன்னா பி ஸ்கொயர் ஆயிடும். காஸ் தேர்ட்டி வேல்யூ என்ன? காஸ் சிக்ஸ்டின்னா ஒன் பை டூ. இது இது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட்டி ஃபைவ் இன்டூ தேர்ட்டி ஃபைவ். இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து நைன் பை டுவெண்ட்டி ஃபைவ் பி ஸ்கொயர், இது பி ஸ்கொயர், இது த்ரீ பை ஃபைவ் பி ஸ்கொயர். அப்போ எல்சிஎம் என்ன? டுவெண்ட்டி ஃபைவ். அப்போ நைன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இங்கே என்ன? ஃபைவ். அப்போ ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் பி ஸ்கொயர். ஃபார்ட்டி நைன் பை டுவெண்ட்டி ஃபைவ். கரெக்டா? நீ பேசாமல் ரூட்டுக்கு வெளியவே எடுக்க வேண்டாம். அப்போ தேர்ட்டி ஃபைவ், நான் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன். ஃபார்ட்டி நைனுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா செவன் பை ஃபைவ் பி. அப்போ பியோட வேல்யூ பார்த்தேன்னா இது கேன்சல் பண்ணிட்டேன்னா பியோட வேல்யூ என்ன வருது எனக்கு? டுவெண்ட்டி ஃபைவ் வருது. பியோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் போய் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடு. பி இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ், நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணு. ஏ என்ன கிடைக்குது? ஃபைவ். அப்போ ஏவோட வேல்யூ ஃபிஃப்டீன். பாரு, ஏவோட வேல்யூ ஃபிஃப்டீன், பியோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ். த்ரீ இஸ் டு ஃபைவ் ரேஷியோவில் வருதா? ஆங்கிள் போட்டு பாரு, சிக்ஸ்டி டிகிரி போட்டு நீ கண்டுபிடிச்சிக்கோ. வெரி குட். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட். அந்த பையன் வந்து ஆன்சர் பண்ணல, மற்றவங்களை ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரி, அந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஐடியா வரல, நான் ஐடியா கொடுக்க ட்ரை பண்ணேன். அப்போ நீ அந்த ஐடியா வச்சு நீ சால்வ் பண்ணியிருக்கணும். சரியா? நான் தான் நிறைய தடவை சொல்லுவேன், ஓகேவா? கடவுள் உனக்கு உதவி செய்கிறார்னா நீ கடவுளை நம்புவ. சரியா? கடவுள் உனக்கு உதவி செய்கிறார்னா நீ கடவுளை நம்புவ. கடவுள் உனக்கு உதவி செய்யலைனா கடவுள் உன்னையே நம்புகிறாரு, உன்னால் முடியும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. அதே மாதிரி தான் இப்போ ஒரு கொஸ்டின் வந்து, சரியா, நீ கொடுக்குற நான் சால்வ் பண்ணுறேன், நீ ஒரு கொஸ்டினை கொடுத்து நான் சால்வ் பண்ணுறேன்னா நீ என்னை நம்பவே பரவாயில்லடா, வாத்தியாருக்கில் கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியுது. அதே நீ ஒரு கொஸ்டினை கொடுத்து நான் ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துட்டு உன்னை விட்டுறேன்னா நான் என்ன நினைக்கிறேன்? உன்னால் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். சரியா? அதனால் நான் அதை நம்பி தான் உன்ட்ட சொன்னேன். சரி, இந்த கொடுத்துட்டேன், அவன் இல்லை இல்லை எனக்கு இதை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னா சரி கொடுத்துட்டேன். இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ நல்ல அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர், இது ஒரு பெரிய மரம்லாம் கிடையாது. ஏ டாட் பி ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் என்ன? ஏபி காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா வேணும்னு கேட்குறாங்க. காஸ் தீட்டா வேணும்னா என்ன? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைட் பை மேக்னிட்யூட் ஆஃப் ஏ, மேக்னிட்யூட் ஆஃப் பி. ஓகேவா? ஏ வெக்டருக்கு பி வெக்டருக்கு ஏ வெக்டருக்கு பி வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ண தெரியுமா? தெரியும். ஐ கேப் ஜே கேப் கே கேப் மட்டும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருவேன். மேக்னிட்யூட் கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியும். அப்போ அதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த கொஸ்டினில் கண்டுபிடி. இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் என்ன? நல்லா பாரு, இந்த இடத்துல ஜீரோ கே கேப் இருக்கு. சரியா? ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் ஜீரோ கே கேப். அடுத்து இங்கே பாரு, ஜீரோ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் ஒன் கே கேப். அப்போ நான் ஐ கேப் ஐ கேப் மல்டிப்ளை பண்ண ஆயிடுச்சு ஜீரோ. ஏன்னா இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஜீரோ. இது பாரு ஒன்று, இது என்ன ஆயிடுச்சு? ஜீரோ. அப்போ டாட் ப்ராடக்ட் எனக்கு ஒன்றுன்னு வருது. கரெக்டா? இதோட மேக்னிட்யூட் என்ன? மேக்னிட்யூட் எப்படி பார்ப்ப? ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர். அப்போ ரூட் டூ. இதோட வேல்யூ என்ன? இது ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன். அப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர்னா ரூட் டூ. அப்போ காஸ் தீட்டா ஃபார்முலா என்ன? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஒன்று, மேக்னிட்யூட் ஆஃப் ஏ மேக்னிட்யூட் ஆஃப் பி ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ. அப்போ ஒன் பை டூ. ஆன்சர் என்ன? ஒன் பை டூனா எப்போ சார் கிடைக்கும்? அறுபது டிகிரியில் கிடைக்கும். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? ஓகே. இதுக்கு நடுவில் ஆங்கிள் கண்டுபிடி. ஆங்கிளை கண்டுபிடிங்க. ஐ கேப் ஐ கேப்போட மல்டிப்ளை பண்ணு, ஜே கேப்பை ஜே கேப்போட பண்ணு, கே கேப்பை கே கேப்போட பண்ணு. ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் என்ன கிடைக்குது? நயன். ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் பதினாறு. கே கேப் இன்ட்டு கே கேப் இருபத்தி அஞ்சு. மொத்தம் என்ன ஆயிடுச்சு?
ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் என்ன ஆயிடுச்சு? ஜீரோ. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஜீரோனா ஆங்கிள் எத்தனை டிகிரின்னு அர்த்தம்? வெரி குட்யா, 90 டிகிரி. ஆங்கிள் மேட் பை அ வெக்டர் வித் கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஒரு ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸோட நீங்கள் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுறீங்க. அப்போ காஸ் ஆல்ஃபாவோட ஃபார்முலா என்ன? நல்லா பாரு, இதுதான் ஏ வெக்டர், இது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபா. அப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தோம் எனக்கு, இது ஏ வெக்டர், ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்க சைடு என்னவாயிரும்? ஏ காஸ் தீட்டான்னு ஆயிரும். சரியா? இல்லைன்னா காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் டிவைட் பை ஏ. அடுத்து பீட்டாக்கு பாரு, ஏஎக்ஸ் பை ஏ. காமாக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி. அப்போ ஈக்குவேஷன் அமைச்சிக்கோ, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா இஸ் ஈக்குவல் டு 1. இதெல்லாம் எங்கேயாவது படித்த மாதிரி இருக்கானு நீ வெக்டர் அல்ஜிபிரால படிச்சிருப்பேன். டைரக்ஷன் கொசைன்ஸு, சரியா? டைரக்ஷன் ரேஷியோ படிச்சிருக்கீங்களா? சரியா? அப்போ நல்லா பாரு, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமோட வேல்யூ 1. நான் கிளாஸில் போர் அடிக்குதுன்னு இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்லுவேன், இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பேன். ஓகேவா? உங்கள் ஆக்சன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து பார்ன் அண்ட் பாட்டப் இன் நார்த் இந்தியா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கேம்மா. இப்போ காம்பனண்ட் ஆஃப் ஏ அலாங் பி, ஏ வெக்டாரோட காம்பனண்ட் பி வெக்டார் டைரெக்ஷனில் எவ்வளோ இருக்குது? இதுக்கு உங்கள் ஸ்கூலில் என்ன மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க? காம்பனண்ட் ஆஃப் பி அலாங் ஏ கேட்டிருக்கானா? அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எதில் கேட்குறான்? அலாங் ஏ கேட்குறான். அப்போ ஏ ஆல டிவைட் பண்ணிடு. நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சாலும் ஓகே. நல்லா பாரு, மீனிங் என்ன? காம்பனண்ட் ஆஃப் பி, இந்த பியோட வேல்யூ ஏவோட டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குது? இந்த பியோட வேல்யூ ஏவோட டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குது? நல்லா பாரு, இதுதான் பி. இது ஏ டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குது? ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கனால இது பி காஸ் தீட்டா ஆயிரும். கரெக்டாக இல்லையா? இது பி காஸ் தீட்டா. பி காஸ் தீட்டாவை நீ எப்படி எழுதலாம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி. இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு சார். இதான் உங்கள் ஃபார்முலா. சரியா? இது கேட்க மாட்டாங்க, பட் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்ட் அப்படி இல்லைன்னா கிராஸ் ப்ராடக்ட். நல்லா பாரு, என்னமோ எழுதி வச்சுருக்கேன். ரிசல்டன்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிளேன் கண்டினியூங் த வெக்டார். இது ஃபஸ்ட்டு வெக்டார் ப்ராடக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சேன்னா அதுக்கு டைரக்ஷன் இருக்கும். ஸ்கேலார் ப்ராடக்டில் ரிசல்டன்ட்டுக்கு டைரக்ஷன் இல்லை. அதனால தான் டைரக்ஷன் பற்றி அங்கே பேசவே இல்லை. ஏ வெக்டார் டாட் பி வெக்டர் ஏபி காசிட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இது என்ன ப்ராடக்ட்? வெக்டார் ப்ராடக்ட். அப்போ வெக்டார் ப்ராடக்ட்னு சொன்னால் இதுக்கு என்ன இருக்கும்? டைரக்ஷன் இருக்கும். ஓகேவா? அப்போ ஏ வெக்டார் கிளாஸ் பி வெக்டார்னு சொன்னால் அது எப்படி எழுதலாம்? ஏபி சைன் தீட்டா. ஏபி சைன் தீட்டா. அப்போ இந்த ஏ ஓகே சார், பி ஓகே சார், சைன் தீட்டா ஓகே. ஆனால் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். நல்லா பாரு, மொத வெக்டார் டைரக்ஷனில் கையை வை, மொத வெக்டார் டைரக்ஷனில் கையை வை, ரெண்டாவது வெக்டார் டைரக்ஷனில் கையை திருப்பு. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டர்னு கேட்டால் ஏ வெக்டார் டைரக்ஷனில் கையை வச்சு பி வெக்டார் டைரக்ஷனில் திருப்பணும். அப்போ ஏ கிராஸ் பி ரிசல்டன்ட் எப்படி வருது? வெளியே வருது. அப்போ இந்த ரிசல்டன்ட் பார்த்தோன்னா ஏக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, பிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. இல்லைனா இன்னும் மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறப்ப என்ன சொல்லலாம்? ரிசல்டன்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த வெக்டர். எந்த பிளேனில் இந்த ஏ வெக்டரும் பி வெக்டர் இருக்கோ ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? அந்த பிளேனுக்கே பெர்பெண்டிகுலராக இருக்கும். புரியுதா? இல்லைன்னா சிம்பிள் இங்கிலீஷ் என்ன? ரிசல்டன்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் த வெக்டர். ஓகேவா? இன்னைக்கு காலையில் கூட நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸில் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? அந்த டெஸ்ட் சீரீஸில் இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்துச்சு. உங்களோட ஃபோர்ஸ் வெக்டார் வந்து வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. கிராஸ் ப்ராடக்ட்னால இது வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுத்துக்குமே எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்ன? டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. இஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் டூ வெக்டர் அண்ட் தீட்டா வந்து ஆங்கிள். நல்லா பாரு, மேக்னிடியூட்னு போட்டான். கரெக்டா இல்லையா? டைரக்ஷன்ல மேக்னிடியூட். அப்போ ஏ கிராஸ் பி எப்படி எழுதுவ? ஏபி சைன் தீட்டா. இங்கே மட்டும் ஏன் சார் மேக்னியூட் போடல? ஏன்னா நல்லா பரியா, அது ஆல்ரெடி ஒரு ஸ்கேலார் தான். ஸ்கேலாருக்கு எதுக்கு மேக்னியூட்? ஸ்கேலரில் மேக்னியூட் மட்டும் தானே இருக்கும். வெக்டாரில் மேக்னியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. அப்போ அவன் மேக்னியூட் மட்டும் போட்டிருக்கான், என்ன அர்த்தம்? உனக்கு டைரக்ஷன் தேவையில்லைன்னு சொல்கிறான். இங்கே வந்து ஏபி காஸ் தீட்டா. இப்போ இதை கேன்சல் பண்ணிடு. டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? ரூட் த்ரீ. அப்போ தீட்டா எத்தனை டிகிரி? 60 டிகிரி. புரியுதா? இஃப் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் தீட்டா, ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டா. ஓகேவா?
அப்போ இந்த பி கிராஸ் எப்படி சார் இருக்கும்? நல்லா பாரு, இது பி வெக்டர், இது ஏ வெக்டர், ரெண்டாவது வெக்டர் டைரக்ஷனில் கை வச்சு முதல் வெக்டர் டைரக்ஷனில் கை திருப்பு. அப்போ பி கிராஸ் ஆல்ரெடி எப்படி வருது? இப்படி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவன் என்ன கேட்குறான்? பி கிராஸ் ஏவை ஏ கூட டாட் ப்ராடக்ட் எடுக்க சொல்கிறான். இது பி கிராஸ் ஏ, வெளியே வருது. ஏ எப்படி இருக்குது? இப்படி இருக்குது ஏ. இந்த பி கிராஸ் ஏக்கும் ஏக்கு நல்ல இருக்க ஆங்கிள் எத்தனை டிகிரி சார் சொல்லு? இது பி கிராஸ் ஏ, வெளியே வருது. இது ஏ. பி கிராஸ் ஏக்கும் ஏக்கு நல்ல இருக்க ஆங்கிள் எத்தனை டிகிரி? 0 degree, 90 degree, பெர்பெண்டிகுலர், கரெக்டாக இல்லையா? அப்போ டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா என்ன ஆயிரும்? ஆன்சர் ஜீரோன்னு ஆயிரும். இப்போ பாரு, கிராஸ் ப்ராடக்ட் வந்து காம்பிடேட்டிவ் கிடையாது. நம்ம முன்னாடி சொல்கிறப்ப ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வந்து பி வெக்டர் டாட் ஏ வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோன்னா பி கிராஸ் ஏ வந்து ஏ கிராஸ் பிக்கு ஈக்குவல் இல்லை. ஏன் சார் ஈக்குவல் இல்லை? நல்லா பாரு, இது மொத வெக்டர், இது ரெண்டாவது வெக்டர். அப்போ ரிசல்ட் என்ன எப்படி வருது? வெளியே வருது. அப்போ ஏ கிராஸ் பி எப்படி இருக்குது? வெளியே இருக்குது. இதே பி கிராஸ் ஏ கேட்குறீங்க, பி டைரக்ஷனில் கையை வை, ஏ டைரக்ஷனில் கையை திருப்பு, ரிசல்ட் என்ன எப்படி வருது? உள்ள போகுது. அப்போ முன்னாடி வெளியே வந்துச்சு, இப்போ உள்ள போகுது. அப்போ டைரக்ஷன் உள்டா. அதனால தான் ஏ கிராஸ் பி வந்து ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஏன்? ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு சில ப்ராப்பர்ட்டி நீயா வச்சுக்கோ. அங்கே வந்து சைன்ஸ் பார்த்தோம், கரெக்டாக இல்லையா? அப்போ சைன் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டர் எப்படி எழுதுவ? ஏபி சைன் தீட்டா. அப்போ யோசிச்சு பாரு, சப்போஸ் சைன் ஆங்கிள் 0 degree இருந்தால் என்ன ஆயிரும்? ஜீரோன்னு ஆயிரும். 180 degree இருந்தால் ஜீரோன்னு ஆயிரும். 90 degree இருந்தால் சைன் 90 என்ன? 1. புரியுதா? இப்போ நல்லா பாரு, அவன் என்ன கொஸ்டினில் கொடுக்குறான்? ஏ வெக்டார் கிளாஸ் பி வெக்டர் வந்து பி வெக்டர் கிளாஸ் ஏ வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்க முடியுமா? ஈக்குவலாக இருக்க முடியாது. பட் அவன் அப்படி சொல்கிறான். சரி, அப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஏ வெக்டர் கிளாஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் கிளாஸ் ஏ வெக்டர். இந்த டேர்மை இங்கே கொண்டு வந்துடலாமா? இப்போ எனக்கு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? பி வெக்டர் கிளாஸ் ஏ வெக்டருக்கு வந்தால் நான் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிளாஸ் பி வெக்டர்னு போடலாம். பி வெக்டர் கிளாஸ் ஏ வெக்டருக்கு வந்தால் நான் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ வெக்டர் கிளாஸ் பி வெக்டர்னு போடலாம். அப்போ மைனஸ் இங்கே இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன? ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2a வெக்டர் பி வெக்டர் சைன் தீட்டாக்கு ஈக்குவல். அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன வருது? ஜீரோ. சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன வருது? ஜீரோ. அப்போ சைன் ஜீரோன்னு சொன்னால் ஆங்கிள் எத்தனை டிகிரி? ஒன்று 0 degree, இல்லை பை, பை ரேடியன். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, ஏ வெக்டர் கிளாஸ் பி வெக்டர் இஸ் ஈக்வல் டு ஏபி சைன் தீட்டா. பக்கத்தில் நான் என்ன போட்டேன்? என் கேப். அந்த என் கேப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டைரக்ஷன் ஆஃப் த வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. என் கேப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டைரக்ஷன் ஆஃப் த வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? அப்போ இந்த என் கேப்பை நான் எப்படி எழுதிக்கலாம்? ஏ வெக்டர் கிளாஸ் பி வெக்டர் டிவைட் பை ஏபி சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ அதான் அவங்க கேட்டாங்க, யூனிட் வெக்டர் என்ன இருக்கும்? ஏ வெக்டர் கிளாஸ் பி வெக்டர் பை ஏபி சைன் தீட்டா. இப்போ கிராஸ் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் இங்கே இருக்கு பாரு. நல்லா பாரு, கிராஸ் ப்ராடக்ட்ல எனக்கு என்ன வேணும்? ஏபி சைன் தீட்டா வேணும், கரெக்டா இல்லையா? இப்போ நான் சப்போஸ் இது ஐ, இது ஐ. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டர் நான் எப்படி எழுதுவேன்? ஏபி சைன் தீட்டா என் கேப். இந்த என் கேப் வந்து டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ நல்லா பாரு, ஐ வெக்டார் கிராஸ் ஐ வெக்டர் எழுதுறேன், ஐ வெக்டார் கிராஸ் ஐ வெக்டர்னு எழுதுறேன். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஐ வந்து 1, இதோட மேக்னிடியூட் 1. சைன் ஜீரோ என்ன? சைன் ஜீரோட வேல்யூ என்னப்பா? சைன் ஜீரோட வேல்யூ என்ன? ஜீரோ. அப்போ ஐ வெக்டர் கிளாஸ் ஐ வெக்டர்னு பண்ணால் ஆன்சர் என்ன ஆயிரும்? ஜீரோ. ஜே வெக்டர் கிளாஸ் ஜே வெக்டர் பண்ணால் ஆன்சர் என்ன ஆயிரும்? ஜீரோ. கே வெக்டர் கிளாஸ் கே வெக்டர் பண்ணால் ஆன்சர் என்ன ஆயிரும்? ஜீரோன்னு ஆயிரும். புரியுதா? ஓகே. இப்போ ஐ கிராஸ் ஜே பண்ண போகிறேன், ஐ கிராஸ் ஜே. நல்லா பாரு, இது ஐ, இது ஜே. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 1, செகண்ட் வந்து ஐ கிராஸ் ஜே ஆங்கிள் எத்தனை டிகிரி? 90 degree. அப்போ 90 சைன் 90 1 ஆயிரும். இப்போ டைரக்ஷன் என்ன? ஐ கிராஸ் ஜே, முதல் வெக்டர் டைரக்ஷனில் கையை வை, ரெண்டாவது வெக்டர் டைரக்ஷனில் கையை திருப்பு. அப்போ கே கேப். அப்போ என்ன கிடைக்கும்? கேன்னு கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐ கிராஸ் ஜே வந்து கேன்னு போடுறோம். இதே ஃபார்முலா நீ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்போ ஐ கிராஸ் ஜே என்ன கிடைக்குது? கே. சிம்பிள் மெத்தட் என்ன? இப்படி ஐ ஜே கேன்னு எழுதிக்கோ. ஐ கிராஸ் ஜே கே, ஜே கிராஸ் கே ஐ, கே கிராஸ் ஐ ஜே. ஓகேவா? கிளாக் வைஸில் போனால் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸில் போனால் நெகட்டிவ். சரியா? பிவைக்யூ செஷன் எப்போ சரி இருக்கும்? நான் ஒரு 2 to 3 days. ஓகேவா? இன்றைக்கி என்ன டே? வெனஸ்டேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக இல்லையா? நான் 2 to 3 days வந்து எல்லா வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? எல்லா வீடியோ வந்து ஒன் ஷாட் மாதிரி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன்.
ஓகேவா? கொடுத்ததுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா பிவைக்கு செஷனுக்கு வந்துடுறேன். ஓகே, சரி. எனக்கு டேஸ்ட் ஏன் தெரியல, நான் ஏன் வெனஸ்டே அப்படின்னு கேட்டேனா, எனக்கு ஏன் டவுட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தேன்னா, முன்னாடினா 11th 12th கிளாஸ் நடத்துவேன். அப்போ நான் 11th கிளாஸ் நடத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை வச்சு தெரியும். அது வந்து கண்டிப்பாக ஒரு தேர்ஸ்டே இல்லை டியூஸ்டே இல்லை தேர்ஸ்டே இல்லை சாட்டர்டே இருக்கும். நான் 12th கிளாஸ் நடத்திருக்கேன்னா அது மண்டே வெனஸ்டே ஃப்ரைடேயாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா எனக்கு முன்னாடி யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, சரியா? அப்போ என்னைய பொறுத்தவரை எனக்கு எந்த நாள் எப்போ ஓடுதுனே தெரியாது. எனக்கு கணக்கில் இருக்கிறது என்ன, சண்டே அன்றைக்கி நான் கிளாஸ் நடத்தலை, அது மட்டும்தான் எனக்கு டே. சண்டே மட்டும் நான் கிளாஸ் நடத்தாமல் விட்டுட்டேன். அப்போ எனக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணி வெனஸ்டேன்னு சொன்னேன், ஏன்னா மண்டேலேருந்து கிளாஸ் இது ஆரம்பித்தேன் ஒன் ஷாட். அப்போ மண்டே டியூஸ்டே இன்றைக்கி வெனஸ்டே, ஸோ மூணு நாள். ஓகேவா? அதனால தான் எனக்கு அப்படி தான் இருக்குது, சரியா? உங்களுக்கு அந்த இந்த ஸ்கூல் போகிறப்ப டைம் டேபிள் பார்த்தாவது டிஃப்ரென்ஸ் தெரியும், இல்லைனா ப்ரிப்பேர் பண்ணுறப்ப டிஃப்ரென்ஸ். நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் மூஞ்சி பார்க்குறோமா, ஓகே இன்றைக்கி வந்து 10th வந்து 11th வந்திருக்கானா இல்லை 12th வந்திருக்கானா. ஓகே, இப்போ நல்லா பாரு, IJK, சரியா? உல்டாவாக போகிறீங்கன்னா மைனஸ் சைன் போட்டுருங்க. இல்லைனா பெஸ்ட் மெத்தட் என்ன, ஒன்று இப்படி சால்வ் பண்ணுறது, இல்லை கிராஸ் ப்ராடக்ட் கேட்டானா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும். இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுல யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கா? நான் சிபிஎஸ்சியில் படித்தேன், அதனால் நான் என்ன பண்ணுவோம், நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஐகேப் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுருவோம், அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுவோம், சரியா? இதை மைனஸ் இது. அடுத்து ஜே கேப்பில் வரப்போ நாங்கள் ஒரு மைனஸ் சைனை போட்டு இந்த ரோ இந்த காலமை விட்டுருவோம், இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணீங்க, ப்ளஸ்ன்னு போட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் இதை போடுவோம். நாங்கள் என்ன பண்ணிடுவோம், ஜேனு வரப்போ மைனஸை போட்டுருவோம். முதல்ல ஜேனு வரப்போ என்ன பண்ணிடு, மைனஸ் போட்டு இது மைனஸ் இது. நீ ஆல்ரெடி இவ்வளோ நாள் என்ன ஃபாலோ பண்ணி அதை ஃபாலோ பண்ணு, நீ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பார்த்துருன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாது. ஓகேவா? இது சிம்பிள் மெத்தட், ஆப்வியஸ்லி இது சிம்பிள் மெத்தட். பட் ஒரு சில டைம் என்ன ஆயிரும்னா, கொஸ்டின் வந்து ஒரு இது ஐ கேப்ல இருக்கு, இன்னொன்று வந்து ஜே கேப்ல இருக்குன்னு சொல்லி கொடுப்பான், சரியா? அவ்வளோதான். அப்போ ஐ கிராஸ் ஜே என்ன ஆயிரும், ஓகே, அப்போ டைரக்ட் ஆன்சர் வந்துடும். நீ அப்போதைக்கு உட்காந்து இப்படியே உட்காந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உனக்கு எது ஈஸியோ நீ அதை ஃபாலோ பண்ணு. ஃபைன் த டார்க் ஆஃப் த ஃபோர்ஸ், டார்க்கு கேட்குறாங்க. டார்க்கோட ஃபார்முலா என்னன்னா ஆர் கிராஸ் எஃப், சரியா? அப்போ ஆர் கிராஸ் எஃப் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடு. ஆர் என்ன, ஐ கேப் ஜே கேப் கே கேப், ஆரோட வலி 7 3 1, ஜேயோட வலி -3 1 5. கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடி. நாங்களும் இப்படி தான் போட்டோம், நீங்களும் மைனஸ் போட்டிங்களா? ஏன்னா என்கிட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து படிக்கிறப்ப அவங்க மைனஸ் போடாமல் சால்வ் பண்ணாங்க, நான் கேட்டதுக்கு அவங்க அப்படி தான் பண்ணாங்க. நீங்களும் நடுவில் மைனஸ் தான் போட்டு பண்ணுவீங்கன்னா ஓகே, அப்போ சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு பிரிக்க வேண்டாம். வெரி குட் எல்லாருமே. ராதா சுரேஷ்குமாரில் இப்போ தான் முதல் தடவை கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ நல்லா பாருங்க, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறப்ப நீ மொத்தமாக உட்காந்து சால்வ் பண்ணக்கூடாது, சரியா? ஹார்ட் ஒர்க்கிங்னா கழுத மாதிரி உட்காந்து பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஐ கேப் மட்டும் கண்டுபிடி, மொத்தமாக கண்டுபிடிக்காத. ஃபஸ்ட்டு என்ன பண்ண, ஐ கேப் மட்டும் கண்டுபிடி. ஐ கேப்பில் என்ன வருது, 15 - 1 = 14. ஐ கேப்பில் 14 எத்தனை ஆப்ஷனில் இருக்குது, கொஸ்டின் சால்வ்லையா? ஐ கேப் கண்டுபிடி, ஆப்ஷன் பாரு. ஜே கேப் கண்டுபிடி, ஆப்ஷன் பாரு. சார் உங்களுக்கு என் ராசி தெரியாதா சார்? சரி உன் ராசிக்கு வருவோம். சப்போஸ் இதுவும் ப்ளஸில் இருக்குது. இப்போ ஜே கேப் 7 3 0 35, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 38. அப்போ -38 இருக்கணும் சார். என் ராசி பாருங்கள் சார், இதுவும் -38 தான் சார். ஓகேவா? கே கேப்புக்கு வா, 7 1 0 7, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், 7 + 9 = 16. இப்போ 16 இப்போயாவது உன் ராசிக்கு இல்லையா சார்? இப்பயும் அதே இருக்குது சார். இப்போ அப்போ ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டு தான். அகெயின் சேம் க்வெஸ்சன், ஆர் கிளாஸை வச்சு டார்க் கண்டுபிடி. ஐ ஜே கே 3 2 3, 2 - 3 4. இப்போ என்ன பண்ணு, ஐ கேப் மட்டும் கண்டுபிடி. 8 + 9 = 17. 17 ஒரு ஆப்ஷனில் இருக்குது கரெக்டா சார்? தப் வேகத்தில் தப்பான ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டீங்க சார். எனக்கு -70 அந்த மாதிரி வரதான், நான் கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் பாட்டுக்கு சீன் போடுறேன்ட்டு +17 வந்தால் -17 மார்க் பண்ணி விட்டு வந்துடுவேன். இப்போ நல்லா பாரு, சப்போஸ் ரெண்டு வெக்டார்
பெர்பெண்டிகுலர்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், ரெண்டுத்துக்கு நல்ல டாட் ப்ராடக்ட் கண்டுபிடி. டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா ஜீரோ ஆயிரும். ரெண்டு வெக்டர் பேரலல்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், ரெண்டு வெக்டாருக்கு ரேஷியோ A1/A2, B1/B2, C1/C2 இந்த மாதிரி படிச்சிருக்கியா, டென்த்தில் படிச்சிருக்கியா, பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லி ஒரு லெசனில் படிச்சிருக்கீங்களா. அப்போ இந்த டேர்ம் பை இந்த டேர்ம், இந்த டேர்ம் பை இந்த டேர்ம், இந்த டேர்ம் பை இந்த டேர்ம், ஓகேவா. தயவுசெய்து கிராஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு கஷ்டப்படாத. தியரிட்டிகலி அது கரெக்ட் தான், பட் பேரலல்னு சொன்னால் என்ன பண்ணு, இதை மட்டும் பண்ணிடு. ஓகே, இஃப் டூ வெக்டார்ஸ் கொடுத்துட்டான் ஆர் பேரலல், அப்போ லாம்டா வெளியே கேட்குறேன். லாம்டான என்ன, பேரலல்னா என்ன, இதோட ரேஷியோ பை இதோட ரேஷியோ, இதோட ரேஷியோ பை இதோட ரேஷியோ, -1/λ. இப்போ சொல்லி லாம்டா என்னவாக இருக்கணும், எனக்கு தெரிஞ்சு லாம்டா 2 இருக்கணும். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். என் லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, 2. சரி, ஏன் இதே ஈக்குவேட் பண்ணீங்க, நீங்கள் இதையும் இதே பண்ணலாம் பண்ணலாம். சரி, இதை இதை ஏன் ஈக்குவேட் பண்ணலையோ, அதை வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ரெண்டுமே ஈக்குவல் தான் சொல்லிட்டீங்க, அதில் என்ன கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி, இல்லை இதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணு. ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணு, ஏ கிராஸ் பி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா ஹாஃப் இன்டூ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். சப்போஸ் கொஸ்டினில் டயக்னல் கொடுத்துட்டான், டயக்னல் கொடுத்துட்டான்னா ஹாஃப் இன்டூ டயக்னலோட வேல்யூ. சைடு கொடுத்துருக்கானா, ஏ கிராஸ் பி மட்டும் போடு. சரியா, டயக்னல் கொடுத்துருக்கானா, ஹாஃப் D1 D2 போடு. அப்போ ஏரியா ஆஃப் பேரலல் இன் டர்ம்ஸ் ஆஃப் டயக்னல் என்ன ஆயிரும், 1/4. ஒரே ஒரு க்வெஸ்சன் எக்ஸாம்பிளுக்கு பாரு. சரியா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்க, அப்போ ஹாஃப் ஏ கிராஸ் பி போட்டுருங்க. ஓகேவா, ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்துட்டா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஆன்சர் வந்துடும். டிஃபிகல்ட்டி இருக்கா, வெக்டர் டாபிக் எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறோம்னு சொன்னோம், 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில். ஆனால் இப்போ டைம் என்ன ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. வாங்க, வெக்டரில் எத்தனை கொஸ்டின் வந்திருக்குது, இப்போ நம்ம 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண இது எதுக்காக, வெக்டரில் வந்திருக்க 2 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்காக. அது வெக்டர் இல்லை, இது இல்லை, வெக்டர் இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது வெக்டர்னு போட்டிருப்பேனோ. இந்த க்வெஸ்சன் சால்வ் பண்ணு, இதான் வெக்டரில் கேட்டிருக்க க்வெஸ்சன். த பொசிஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் இஸ் கிவன் பை ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு பொசிஷன் கொடுத்துட்டாங்க. Find the magnitude and direction of the velocity. Velocity to magnitude direction கேட்குறாங்க, T is equal to 1 ல. அப்போ இதோட வெலாசிட்டி வேணால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, 4i கேப்பா ப்ளஸ் 4j கேப்பா, 4t j கேப்னு வருமா. T is equal to 1 போட்டேன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 4i கேப் ப்ளஸ் 4j கேப். அப்போ ரிசல்டன்ட் என்ன, 4√2, 4i கரெக்டாக இல்லையா, 4i கேப் 4j கேப். அப்போ ரிசல்ட்டு என்ன, 4√2 வந்துடும். ஆங்கிள் எத்தனை டிகிரியா, இது 4 இது 4. அப்போ நல்லா பாரு, உன் ஆல்ஃபா என்ன வரும், இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி, ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கு, அப்போ ஆங்கிள் எத்தனை டிகிரி தெரியாது சார். இந்த பாருயா, இது 4 இது 4 சரியா. அப்போ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ 1 வருது, டேன் தீட்டா 1 வருதுன்னா தீட்டா எவ்வளோ, 45. புரியுதா, இந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், வேற இது ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணு, (2i + j - k) ஆர் இஸ் ஈக்குவல் டு 3i + 2j - 2k, தென் ஸ்கேலர் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட். ஸ்கேலர் ப்ராடக்ட் இது ரெண்டுத்துக்கும் ஸ்கேலர் ப்ராடக்ட்னா டாட் ப்ராடக்ட் கண்டுபிடி, ஐயோட மல்டிப்ளை பண்ணி, ஜேவை ஜேவோட பண்ணி, கேவை கேவோட பண்ணு. நீங்கள் தான் கொஸ்டின் சால்வ் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன், ஏன்னா பிவைக்கு அவ்வளோ ஈஸியா. சரியா, நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது பிவைக்குள்ள. சுஜிதா 10 வருதுன்னு சொல்கிறாங்க,
பார்ப்போம். 2 3 6 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 10 தான் வருது. கிராஸ் ப்ராடக்ட் என்ன வருது? ஐஜேகே போட்ட கிராஸ் ப்ராடக்ட் என்ன வருது? 3 2 - 2 2 1 - 1 -2 + 2 0 ஆயிடுச்சு. ஐ கேப் போயிடுச்சியா? ஜே கேப் பாரு. கே கேப் என்ன வருது? ரூட் நல்லா பாரு. ஐ கேப்ல 1, ஜே கேப்ல 1 வருது. ஐ கேப் 1, ஜே கேப் 1. அப்ப 1 - 1 போட்டேன்னா ரூட் 2 வரும். கரெக்டா இல்லையா? ஓகே, இவ்வளவுதான். இந்த ரெண்டே க்வெஸ்சன் தான் வந்திருக்குது. சரிங்களா? ஓகே, ரிலேட்டிவ் மோஷன் போயிடலாமா? இனிமேலாவது ஆன்சர் பண்ணுவீங்களா இல்லை ஆன்சர் பண்ணாமல் தான் உட்காருவீங்களா? ஆன்சர் பண்ணுவீங்களா இல்லை உட்காந்துருப்பீங்களா? அப்படியே எவ்வளோ பேர் இருக்குங்களோ ஆன்சர் பண்ணுங்க. ஏதாவது பண்ணால் தான் கிளாஸ் இன்ட்ராக்டிவாக போகும். சரி, போகலாம், பண்ணுவோம், பார்ப்போம். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் மோஷன் இன் 1D அண்ட் ரிலேட்டிவ் மோஷன் இன் 2D பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1D, அடுத்து 2D. இப்போ ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஏங்கிற ஆப்ஜெக்ட் பியை பொறுத்து எவ்வளோ தூரம் மூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா பாரு, ரெண்டு பேர் இருக்கும், ஏன்னு சொல்லி ஒருத்தவங்க, பின்னு சொல்லி ஒருத்தவங்க. ஏ வந்து ஏவும் பியும் ஜீரோவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இல்லைன்னா ஏ ஜீரோவில் இருக்கான், ஏ வந்து எங்கே இருக்கான், ஜீரோவில் இருக்கான். பி எங்கே இருக்கானா? ஃபைவ்ல இருக்கான். ஏ ஜீரோவில் இருக்கான், பி ஃபைவ்ல இருக்கான். சரியா? இப்போ ஏ வந்து 3 மீட்டர் முன்னாடி வரான். ஏ எவ்வளோ மீட்டர் முன்னாடி வரான்? 3 மீட்டர் வந்துட்டான். அப்போ ஏ வந்து 3 வந்துட்டான். பி வந்து 5 மீட்டர் முன்னாடி போகிறான். அப்போ அவன் 10 போயிருப்பானா? இப்போ நான் கேட்குறேன், பி எவ்வளோ தூரம் நடந்திருக்கான்? பி எவ்வளோ தூரம் சார் நடந்திருக்கான்? 5 - 10 போயிட்டான். கரெக்டாக இல்லையா? 5 எங்கே போயிட்டான்? 10 போயிட்டான். ஏ எவ்வளோ தூரம் நடந்திருக்கான்னு கேட்டால் என்ன பண்ணுவேன்? 0 - 3 போயிருக்கான். அப்போ 3 யூனிட் நடந்திருக்கான். அப்போ இவன் 5 யூனிட், இவன் 3 யூனிட். ஆனால் கேள்வி அது இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஏ எவ்வளோ தூரம் நடந்திருக்கான் யாரை பொறுத்து? பியை பொறுத்து. அப்போ பி என்ன சொல்ல போகிறான்? சார் முன்னாடி நான் 0 அவன் 5 இருந்தான். என்னை பொறுத்து அவன் 5 மீட்டர் முன்னாடி இருந்தான் சார். இப்போ பாருங்க சார், அவன் எவ்வளோ மீட்டர் முன்னாடி இருக்கான்? 7 மீட்டர் முன்னாடி இருக்கான். அப்போ அவன் எவ்வளோ மீட்டர் நடந்திருக்கான்? 7 மீட்டர். எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஃபைனல் பொசிஷன்லேருந்து இதோட பொசிஷன், இதோட பொசிஷன்லேருந்து என்ன பண்ணு, இதோட பொசிஷனை சப்ராக்ட் பண்ணிடு. புரியுதா? அவனோட பொசிஷன்லேருந்து இவனோட பொசிஷனை சப்ராக்ட் பண்ணிடு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு கேட்குறாங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி மைனஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ. சப்போஸ் இதே வந்து வெலாசிட்டி கேட்குறாங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு கேட்டான, வெலாசிட்டி ஆஃப் பி மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ. சுஜிதா வந்து இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்வா. நான் வந்து அவெஞ்சர்ஸ் கதை கொண்டு வரல. சரியா? அவெஞ்சர்ஸ் கதை கொண்டு வந்தேன்னா அதுவே 30 நிமிஷம் சரியாக போயிடும். ஆக்சிலரேஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ண, ஆக்சிலரேஷன் ஆஃப் பி மைனஸ் ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? இது ஃபார்முலா. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஒரே டைரக்ஷனில் போகிறீங்க. அப்போ இது விபி, இது விஏ அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிடு, விபி மைனஸ் விஏ. சப்போஸ் ஒருத்தன் முன்னாடி போகிறான், இன்னொருத்தன் பின்னாடி வரான். நான் முன்னாடி போகிறத பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன்னா பின்னாடி வரத என்ன ஆயிரும்? நெகட்டிவ் ஆயிரும். அப்போ இந்த கேஸில் என்ன ஃபார்முலா என்ன சொல்லுது? இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதானே. இதுலேருந்து இந்த வேல்யூ சப்ராக்ட், அப்போ மைனஸ் போட்டு, அப்போ நான் மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்? அது ப்ளஸ் ஆயிரும். ஓகே, இப்போ பாரு, அ கார் ஏ மூவ்ஸ் வித் அ வெலாசிட்டி 15 அண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு 20 ஆர் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபைண்ட் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. வெலாசிட்டி ஆஃப் பி யாரை பொறுத்து? ஏவை பொறுத்து. சரிங்களா? வெலாசிட்டி ஆஃப் பி எதை பொறுத்து? ஏவை பொறுத்து.
அப்போ வெலாசிட்டி ஆஃப் பி மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ, இது பாசிட்டிவ்னு இவன் நெகட்டிவ். அப்போ 20 மைனஸ் ஆஃப் மைனஸ் 15, ஓகேவா? புரியுதா? நான் அவெஞ்சர்ஸ் கதை சொல்லலைன்னா இந்த கான்செப்ட் தான் சொன்னேன். எனக்கு வந்து இதில் பிடிச்சது அவெஞ்சர்ஸ் கதை தான் பிடிக்கும், எனக்கு வேறு எதுவுமே பிடிக்காது. இது பார், டூ ட்ரெயின் இருக்குது, ஒன்று 110 மீட்டர், இன்னொன்று 90 மீட்டர் லாங், ஆர் ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டு ட்ரெயின் எந்த டைரக்ஷனில் போகுது? ஆப்போசிட் டைரக்ஷனில். ரெண்டு ட்ரெயின் எப்படி போகுது? ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ஆப்போசிட்டில் போகுதுன்னா ஒருத்தவனோட வெலாசிட்டி பாசிட்டிவ்னு எடுத்தால் இன்னொருத்தவனோட வெலாசிட்டி நெகட்டிவ் ஆயிரும், கரெக்டாக இல்லையா? அப்போது விபி மைனஸ் விஏ, இங்கே ஆல்ரெடி ஏல ஒரு நெகட்டிவ் இருக்கு. அப்போ ரெண்டு வெலாசிட்டி என்ன பண்ணுறேன், ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் ரெண்டு வெலாசிட்டியை ஆட் பண்ணிடு. புரியுதா இல்லையா? அப்போ ஒருத்தவனோட வெலாசிட்டி 36, இன்னொரு வெலாசிட்டி 54. அப்போ வெலாசிட்டி என்ன பண்ணிடு, ஆட் பண்ணிடு. புரியுதா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இவனோட டிஸ்டன்ஸையும் இவனோட டிஸ்டன்ஸை ஆட் பண்ணிடு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு, 200. அப்போ நீங்கள் 200 மீட்டர் ட்ராவல் பண்ண போகிறீங்க என்ன வேகத்தில், 90 கிலோமீட்டர் பர் ஹவர். மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிக்கோ. இந்த 90 எப்படி வந்துச்சு புரிஞ்சா, ரெண்டு வெலாசிட்டி ஆட் பண்ணிடு. ஆப்போசிட்டில் போனால் ஆட் பண்ணிடு, சேம் டைரக்ஷனில் போனால் சப்ராக்ட் பண்ணிடு. ஓகே, சரி. இப்போ ரெண்டுத்துக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சிரு. ஏன்னா என்ன கேட்குறாங்க, டைம் கேட்குற டைம் கேட்டானா டிஸ்டன்ஸை வெலாசிட்டியெல்லாம் டிவைட் பண்ணிடு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 200, வெலாசிட்டி என்ன, 25. 200 25 டிவைட் பண்ணி இதை பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின் பாரு, ட்ரெயின் ஆஃப் 150 மீட்டர் லென்த் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் நார்த்து 10 ஸ்பீடில், பேரட் வந்து சவுத்தை நோக்கி வருது, ஓகேவா? த டைம் டேக்கன் பை அ பேரட் டு கிராஸ் த ட்ரெயின், ட்ரெயினோட லென்த் எவ்வளோ, 150 மீட்டர், சரிங்களா? வெலாசிட்டி என்ன, இவன் 10 ஆப்போசிட்டில் 5, அப்போ வெலாசிட்டி 15 ஆயிடுச்சு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 110, வெலாசிட்டி வந்து 15, ஓகேவா? புரியுதா? அ பஸ் இஸ் மூவிங் வித் அ ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்ட் ஆன் அ ஸ்ட்ரெயிட் ரோடு. ஒரு ஸ்கூட்டரிஸ்ட் என்ன ஆசைப்படுறாரு, அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. எவ்வளோ செகண்டில், 100 செகண்டில். இஃப் த பஸ் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர் ஃப்ரம் த ஸ்கூட்டரிஸ்ட், வித் வாட் ஸ்பீட் ஹீ ஷுட் வித் ஆட்ஸ் வித் ஸ்கூட்டரிஸ்ட் டு சேஸ். ஒரு ஸ்கூட்டரிஸ்ட் இருக்காருப்பா, என்ன ஸ்பீடில் பஸ் போகுது, 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுது, சரிங்களா? 10 ஸ்பீடில் போகுது. இப்போது 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் பஸ் எவ்வளோ ஸ்பீட் டைம் போகுது, 100 செகண்டுக்கு போக போகுது, சரிங்களா? இப்போ ஆல்ரெடி இந்த பஸ்ஸுக்காரனுக்கும் ஸ்கூட்டருக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, 1 கிலோமீட்டர், கரெக்டாக இல்லையா? இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் பாரு. ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீ நல்லா பாரு, பஸ்ஸுக்காரன் அடுத்து முன்னாடி போக போகிறான், ஏதோ ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஸ்கூட்டருக்காரன் எவ்வளோ தூரம் போகணும், ஆல்ரெடி 1 கிலோமீட்டர் பின்னாடி இருக்கான். அப்போ இவன் வந்து பஸ்ஸை முந்தணும்னு சொன்னால், இந்த ஸ்கூட்டருக்காரன் ஆல்ரெடி இந்த 1 கிலோமீட்டர் பின்னாடி இருக்கான், அதை ட்ராவல் பண்ணணும் ப்ளஸ் இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணணும், கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த டிஸ்டன்ஸ் 1000 மீட்டர் ப்ளஸ் எக்ஸ், இவன் எக்ஸ். அப்போ ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, ரெண்டு பேருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, 100, 1000ஆ, கரெக்டாக இல்லையே? இவன் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண, இவன் 100 ப்ளஸ் எக்ஸ். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நடந்திருக்குது, ஒருத்தவன் எக்ஸ், இன்னொன்று 100 ப்ளஸ் எக்ஸ். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, ஜஸ்ட் 1000, கரெக்டாக? 100 ப்ளஸ் எக்ஸ், 1000 ப்ளஸ் எக்ஸ். அப்போ நல்லா பாரு, 1000 ப்ளஸ் எக்ஸ், சாரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, 1000. எவ்வளோ டைம் சார் கொடுத்துருக்கீங்க அவனை ட்ராவல் பண்ணுறதுக்கு, 100 செகண்ட் கொடுத்துருக்கீங்க. என்ன வெலாசிட்டி, அவன் போகிற வெலாசிட்டி எனக்கு தெரியாது, ஆனால் பஸ்ஸோட வெலாசிட்டி என்ன, 10. அப்போ வி மைனஸ் 10, அப்போ வி மைனஸ் 10, இது வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம், சரியா? அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், வெலாசிட்டியே கண்டுபிடிச்சிட்டேன், புரிஞ்சா? ஓகே, a ball is dropped from the top of a building 100 meter high. At same instant another ball is thrown upward with a velocity of 40 meter per second towards the bottom of the building. ரெண்டு பால் மீட் பண்ண போறாங்க. நல்லா பாரு, ஒரு பாட்டில ஒரு பால் டிராப் பண்றேன், கீழே வர போறான், இன்னொரு பாட்டில தூக்கி எறிகிறேன், அவன் மேலே போக போறான், கரெக்டா இல்லையா? ரெண்டு பேருமே ஆக்ட் ஆகுற கிராவிட்டி -G -G தான். நீ ஆப்ஜெக்ட் மேலே தூக்கி போடல, கிராவிட்டி கீழே தான் ஆக்ட் ஆகுது. அப்போது ஒரு மெத்தட் என்ன, லாங் மெத்தடில் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது, இன்னொரு மெத்தட் ஷார்ட்கட். இப்போ நல்லா பாரு, டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி 1000, நல்லா பாரு பாப்பா, ஒருத்தவங்க
தௌசண்ட் ப்ளஸ் எக்ஸ் ட்ராவல் பண்ண போகிறான்ண்ணா. அண்ணா டுமாரோ லைவ் போடுவீங்களா? டுமாரோ லைவ் வராது தம்பி. டுமாரோ லைவ் வந்து பிவைக்யூ சீரீஸாக இருக்கும், அப்படி இல்லைனா டெஸ்ட் சீரீஸாக இருக்கும். ஒன் ஷாட் நான் கொடுக்க போகிறேனா இல்லையானே எனக்கு டவுட் தான். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, பஸ்ஸுக்காரன் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறான்? எக்ஸ் மீட்டர் ட்ராவல் பண்ணுறான், கரெக்டாக இல்லையா? இப்போ பஸ்ஸுக்காரன் இங்கேருந்து ஒரு எக்ஸ் மீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வந்துடுறான். பஸ்ஸுக்காரனுக்கு பின்னாடி ஸ்கூட்டிக்காரன் எவ்வளோ தூரத்தில் இருந்தா? தௌசண்ட் மீட்டர் தூரத்தில் இருந்தான். அப்போ பஸ்ஸுக்காரன் இங்கே இருக்கான், ஸ்கூட்டருக்காரன் தௌசண்ட் மீட்டர் பின்னாடி இருக்கான். பஸ்ஸுக்காரன் முன்னாடி போய் இங்கே வந்துட்டான், ஸ்கூட்டருக்காரன் ஓவர்டேக் பண்ணுறேன்ட்டு இங்கே வந்து நின்றுட்டான். இப்போ பஸ்ஸுக்காரன் ஸ்கூட்டருக்காரன் எப்படி இருக்காங்க? இங்கே ஒன்று போல் இருக்காங்க. ஏன்னா ஒன்று போல் இருக்கிறதுக்கு அடுத்த செகண்ட் தான் ஸ்கூட்டர்கார் என்ன பண்ணுவான்? ஓவர்டேக் பண்ணுவான். அப்போ பஸ்ஸுக்கார் என்ன சொல்லுவான்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் ஏன் லெக்சர் படிச்சிருக்கேன், மெயின் கோர்ஸ் லெக்சர் படிச்சிருக்கேன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன சொல்லுவான்? சார் நான் நகரவே இல்லை சார், அவன் தான் நகர்ந்துருக்கான். அப்போ பஸ்ஸுக்கார் என்ன சொல்லுவான்? சார் நான் நகரல, அந்த ஸ்கூட்டர்காரன் எனக்கு எவ்வளோ தூரம் பின்னாடி இருந்தான்? தௌசண்ட் மீட்டர் பின்னாடி இருந்தான். ஆனால் இப்போ எங்கே இருக்கான்? ஒன்று போல் என் கூட நிற்கிறான், கரெக்டாக இல்லையா? அப்போ அவன் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கான்? தௌசண்ட் மீட்டர் நகர்ந்துருக்கான். புரியுதா? இப்போ இந்த கொஸ்டின் பாரு, இவன் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறான் கீழே போகிறதுக்கு, இவன் ஒரு ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ் ட்ராவல் பண்ண போகிறான், கரெக்டாக இல்லையா? புரிஞ்சா? இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன், இவன் மேலேருந்து கீழே, இவன் கீழேருந்து மேலே. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தேன்னா எக்ஸு, சரியா? நான் கீழே வரதை வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டேன்னா மேலே போகிறது என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நடக்குது? ஹண்ட்ரட் மீட்டர் நடக்குது. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நடக்குது? ஹண்ட்ரட் மீட்டர். அப்போ நல்லா பாரு, வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, இவன் ரெஸ்டில் இருக்கான், இவனோட வெலாசிட்டி 40, ஆக்சலரேஷன்னா 0, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஹண்ட்ரட் மீட்டர் ட்ராவல் பண்ண போகிறான். அப்போ நான் என்ன அசியூம் பண்ணிட்டேன்? இவனோட வெலாசிட்டி இவன்ட்டு கொடுத்துட்டேன், இவன் ரெஸ்டில் இருக்கான். அப்போ இந்த பால் இவனை மீட் பண்ண எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்? ஹண்ட்ரட் மீட்டர் ட்ராவல் பண்ணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 t, எக்ஸ் வந்து 100, U வந்து 40 t, டைமோட வேல்யூ 2.5. ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லாங் மெத்தடு. அது நீங்கள் பண்ணுற ரெஸ்பான்ஸ்க்கு எனக்கு வந்து ரிலேட்டிவ் மோஷன் டூடியோட இந்த கிளாஸ் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிடுவேன், அந்தளவுக்கு தான் இருக்கேன் நான். இப்போ நல்லா பாரு, ஈஸ்ட் ஆஃப் சவுத்து, சவுத் ஆஃப் நார்த்து, அதெல்லாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு வெக்டார் இருக்குது. இது என்னது? நார்த்து. சரி, இது வந்து என்னது? ஈஸ்ட்டு. இது என்னது? நார்த்து. அப்போ ஈஸ்டன்லேருந்து நான் நார்த்து நோக்கி போகிறேன்னா நான் எவ்வளோ தூரம் போகிறேன்? ஆல்ஃபா டிகிரி போகிறேன். எங்கே போகிறேன்? ஆல்ஃபா டிகிரி நார்த்து நோக்கி போகிறேன். எங்கேருந்து நார்த்து நோக்கி போகிறேன்? ஈஸ்ட்லேருந்து. அப்போ ஆல்ஃபா டிகிரி எங்கே போகிறேன்? நார்த்தை நோக்கி போகிறேன். எங்கேருந்து போகிறேன்? ஈஸ்ட்லேருந்து. அப்போ ஆல்ஃபா டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட். இதை நான் எப்படி எழுதலாம்? நார்த்துலேருந்து ஈஸ்ட்டுக்கு போகிறேன். அப்போது நான் எங்கே போகிறேன்? ஈஸ்ட்டுக்கு போகிறேன். நான் எங்கே ஃபைனலாக போகிறேன்னு அதுதான் எழுதணும். பீட்டா டிகிரி நான் எங்கே போயிருக்கேன்? ஈஸ்ட்டுக்கு போயிருக்கேன். எங்கேருந்து போயிருக்கேன்? நார்த்துக்கு போயிருக்கேன். இது பாரு, தீட்டா டிகிரி நார்த்லேருந்து வெஸ்ட்டுக்கு. அப்போ தீட்டா டிகிரி நான் வெஸ்ட்டுக்கு போயிருக்கேன், எங்கேருந்து? நார்த். ஸோ வெஸ்ட் ஆஃப் நார்த். ஓகே, இது பாரு, ஃபைவ் டிகிரி நான் எங்கே போகிறேன்? நார்த்துக்கு போகிறேன். எங்கேருந்து? வெஸ்ட்லேருந்து. அப்போ ஃபைவ் டிகிரி நார்த் ஆஃப் வெஸ்ட். சேம் ஃபார் சவுத் அண்ட் ஈஸ்ட். சரிங்களா? சேம் இங்கே பாரு, 30 degrees போயிருக்கேன், 30 degrees நார்த்து நோக்கி போயிருக்கேன், 30 degrees நார்த் ஆஃப் சவுத் ஈஸ்ட். இது என்ன ஆயிரும்? 60 degrees நார்த் ஆஃப் வெஸ்ட், நார்த் ஆஃப் 60 degrees ஈஸ்ட் ஆஃப் நார்த்து. சரியா? ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ ரெயின் மேன் ப்ராப்ளம் ஆர் ரெயின் உமன் ப்ராப்ளம், சரியா? இந்த ஆக்சிஸை பொறுத்தவரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னா, இது வந்து ஒரு 2D, ஏன்னா 1D பார்த்துட்டோம். இப்போ 2D, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரிலேட்டிவ் மோஷனின் 2D. அப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பார்ட்டிகள் நார்த்தை நோக்கி போகுது, இன்னொரு பார்ட்டிகள் வெஸ்ட்டை நோக்கி போகுது. அப்போ நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி, சி ரொம்ப சிம்பிளியா, ரெயின் ட்ராப் எப்படி இருக்கும்? கீழே வரும். இன்னொரு பார்ட்டிகள் எப்படி இருக்குது? இப்படி, சரியா? ஸோ இது ரெயின் மேன் ப்ராப்ளம் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு க்வெஸ்சனு. ஏதோ ஒரு பார்ட்டிகள் இருக்குது, அது எந்த டைரக்ஷனில் போகுது? நார்த்தே போகுது. எவ்வளோ ஸ்பீடில்? 3. அப்போ நார்த்தில் 3 போகுதா? இன்னொரு பார்ட்டிகள் எப்படி போகுது? வெஸ்ட்டில் போகுது, 4 meters per second. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பினா என்ன? விஏ மைனஸ் விபி. அப்போ இதுதான் என்னோட ஏ, இது என்னோட பி. அப்போ இது விஏ மைனஸ் விபி, இப்படி போட்டுடலாமா? அப்போ நல்லா பாரு, இந்த ஆங்கிள்
சரி வெயிட் பண்ணு, அனதர் வெஸ்ட்டு, சாரி சாரி ஃபஸ்ட்டு வெஸ்ட்டுக்கு போயிருக்கு. அப்போ மைனஸ் விபி என்ன ஆயிரும், அந்த டைரக்ஷனில் போயிடும். நான் ஈஸ்ட்டு நினச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வெஸ்ட்டில் போயிருக்கேன். அப்போ மைனஸ் போடுறப்ப இது மைனஸ் விபி. ஓகேவா? இப்போ நல்லா பாரு, இந்த சைடு இது எவ்வளோ மூணு, இது எவ்வளோ நாலு, இது எவ்வளோ அஞ்சு. அஞ்சுக்கு மூணுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 53, இந்த ஆங்கிள் 37. சரியா? ரிசல்டன்ட் என்ன வரும், 3க்கு 4க்கு ரிசல்டன்ட் 5 வரும். சரியா? ஆங்கிள் எத்தனை டிகிரி, 37 டிகிரி. அப்போ 37 டிகிரினா எங்கே போகிறேன், நார்த்து நோக்கி போகிறேன். எங்கேருந்து, ஈஸ்டர்ன். ஸோ நார்த் ஆஃப் ஈஸ்ட்டு. சரியா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெயின் ப்ராப்ளம் புரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரெயின்மேன் ப்ராப்ளம், ரெயின் இஸ் ஃபாலிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட், மலை இப்படி கீழே வருது. ஓகேவா? எந்த ஸ்பீடில், 3 ஸ்பீடில். நான் 3 ஸ்பீடில் ரெயினை கீழே கொண்டு வந்துட்டேன். மேன் வாக்கிங் டியூ வெஸ்ட், வெஸ்டை நோக்கி மனுஷன் நடக்கிறான். மனுஷன் எப்படி நடக்கிறான், மலை இப்படி வருது, மனுஷன் இப்படி நடக்கிறான். ஹீ ஓப்பன்ஸ் இஸ் அம்ப்ரெலா டு ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் ரெயின். அவன் என்ன பண்ணுறான், ரெயின்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அம்ப்ரெலாவும் ஓப்பன் பண்ணுறான். கரெக்டாக இல்லையா? புரியுதா? இப்போ இந்த க்வெஸ்சன் பாரு, சப்போஸ் இது V1, இது V2. இப்போ நீ இந்த வேல்யூ உல்டாவாக போட்டேனா, இந்த வேல்யூவை உல்டாவாக போட்டேனா, இது இங்கிட்டு போயிடும். அப்போ ரிசல்ட் இப்படி கண்டுபிடிச்சிருவியா? ஆனால் நல்லா பாரு, மலை வருது, மலையிலேருந்து நீ தடுக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ மலை எந்த ஆங்கிளில் வருதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீ என்ன பண்ணுவ, கொடையை பிடிப்பேன். கரெக்டாக இல்லையா? மலை எந்த டைரக்ஷனில், மலை இப்படி வருதுன்னு வச்சுக்கோ, கொடையை நீ இப்படி பிடிக்கணும். அதை விட்டுட்டு, சார் எனக்கு வந்து கீழே தான் ரிசல்ட் வந்துச்சு, நீ நான் கூட என்ன பண்ணிட்டேன், இப்படி கீழே பிடிச்சிட்டேன், ஏன்னா வர மலை என்ன பண்ணிக்க போகிறேன், குடலை பிடிச்சிக்க போகிறேன்னு சொல்ல போகிறது இல்லை. கரெக்டாக இல்லையா? அப்போ மலை எந்த டைரக்ஷனில் வருது, ஆப்போசிட்டில் கூட பிடிக்கணும். அப்போ இப்படி வருதுன்னு சொன்னால் இது மலையோட டைரக்ஷன், நீங்கள் குடையில் தண்ணி பிடிக்க போகிறது இல்லை, தண்ணியிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும். அப்போ குடையை இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? அப்போ 3, 4 வச்சு நீங்கள் ரிசல்ட்னு கண்டுபிடிக்க தெரியும் தானே? ஓகேவா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், வெலாசிட்டி ஆஃப் மேன் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி ஆஃப் மேன் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின், சரிங்களா? இதை தான் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். நீங்கள் மாற்றி சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெயின் என்ன வெலாசிட்டியில் வருதுன்னு தெரியும். அப்போ ரெயின் வர வெலாசிட்டியில் நீங்கள் கொடை வச்சிங்கன்னா மலையை பிடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வெலாசிட்டி ஆஃப் மேன் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் போட்டுக்கோங்க. அ மேன் வாக்கிங் டியூ ஈஸ்ட் வித் 3 கிலோமீட்டர் பர் அவர். நல்லா பாரு, அவன் ஈஸ்ட்டை நோக்கி போகிறான். ஓகே சார். அப்சர்வ் ரெயின் ஃபாலிங் வெர்டிகலி அட் அன் ஆங்கிள் ஆஃப் 3 மீட்டர் பர் செகண்ட். ஒரு மலை இப்படி வருது, பட் ஆக்சுவலாக நல்லா பாரு, இவன் இப்படி போகிறான், இவன் போகிறப்ப தான் இவனுக்கு மலை நேராக வருது. ஆமாவா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், ஆக்சுவலாக மலை இப்படி வருதுன்னு அர்த்தம். இந்த மலைக்கு ரெண்டு காம்போனெண்ட் இருக்குது. ஒரு காம்போனெண்ட் என்ன, மலையை நேராக கொண்டு போகுது. இன்னொரு காம்போனெண்ட்டுன்னா மலை இப்படி இறக்கி விடுது. ஓகேவா? இந்த டாபிக் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக், உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. சரியா? புரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ மனுஷன் இப்படி போகிறான், ரெயின் நேரம் மட்டும்தான் தெரியுதுன்னா என்ன அர்த்தம், இந்த மனுஷன் என்ன வேகத்தில் போகிறானோ மலை அதே வேகத்தில் இங்கே போகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ இங்கே மனுஷனோட வேகமும் இங்கே மலையோட வேகமும் என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அதனால தான் அந்த மனுஷனுக்கு அந்த மலை எப்படி தெரியுது, கீழே வர்றது மட்டும்தான் தெரியுதுன்னா இவன் போகிற டைரக்ஷனும் அவன் போகிற வெலாசிட்டி எப்படி இருக்குது, சேம் வெலாசிட்டியாக தான் போய்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ அந்த ரெண்டு வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு, கேன்சல் அவுட். அப்போ இந்த வெலாசிட்டி மட்டும் இருக்குது. அப்போ இது 3, அப்படின்னா இதுவும் 3, இந்த வேல்யூ 3, இந்த வேல்யூ 3, ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? இல்லை வந்துட்டு வெலாசிட்டி கேட்டேன்னா இந்த வேல்யூ 3, இந்த வேல்யூ 3னா இது என்ன ஆயிரும், 3√2 ஆயிரும். ஓகே. கொடை எப்படி பிடிப்பா, கொடை இப்படி பிடிப்பா இல்லை இப்படி பிடிப்பியா, கொடை எப்படி பிடிப்பேன், மலை வந்து இப்படி வர மாதிரி இருக்குது, அப்போ கொடையை நான் இப்படி பிடிச்சிக்குவேன். ஓகே. ஒரு ஸ்டாண்டிங் மேன் இருக்கான், அப்சர்வ் ரெயின் ஃபாலிங் வித் வெலாசிட்டி ஆஃப் 28 அண்ட் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. ஒரு மனுஷன் இங்கே நிற்கிறான், மலை எப்படி போகுது, 20 டிகிரியில் எப்படி போகுது. சரியா? அப்போ அவன் என்ன வேகத்தில் போனால் அவனுக்கு மலை எப்படி வரணுமா, நேராக வரணும். சரியா? மலை இப்படி அவன் நிற்கிறான், மலை இப்படி கோணலாக போகிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன நடக்குது, அவன் என்ன வேகத்தில் போனால் மலை எப்படி வரணுமா, இப்படி கீழே வர மாதிரியே தெரியணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே மலையோட இந்த வெலாசிட்டியும் இந்த மனுஷனோட வெலாசிட்டி ஈக்குவல் ஆயிடணும். அப்போ நல்ல பார், இந்த வேல்யூ 30, இந்த வேல்யூ 20, அப்போ இது என்ன ஆயிரும், 10. அப்போ கரெக்டாக இல்லையா? அப்போ மலையோட இந்த காம்போனெண்ட் எவ்வளோ, 10. அப்போ அவனும் எவ்வளோ ஸ்பீடில் போகணும், 10 ஸ்பீடில் போகணும். சரிங்களா?
சரவணா குப்பசாமி சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீட் எக்ஸாமில் கேள்வி என்ன கேட்க போகிறான்? அ மேன் ஸ்டாண்டிங் அப்சர்வ்ஸ் அபி ஏஞ்சல் இஸ் கெட்டிங் மேரிட். ஓகேவா? அதானே நம்மளுக்கு கேள்வியாக வரப்போகுது நீட் எக்ஸாமில். என்ன முக்கியம் அதை படிங்கயா. அந்த சரவணா குப்பசாமி இப்போ தான் முதல்ல எனக்கு மெசேஜே பண்ணுறாரு. மொதல் மெசேஜ் என்ன? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்? ஏன்னா நீட் எக்ஸாமில் அதான் கேட்பாங்க. நீட் எக்ஸாமில் என்ன கேட்க போகிறான்? சரவணா குப்பசாமி ஸ்டாண்டிங் மேன் அப்சர்வ் அபி ஏஞ்சல் கெட்டிங் மேரிட் வித் எக்ஸ் ஒய் இசட் அட் அ லாங்டிடியூட் ஆஃப் 30 degrees டிப் ஆங்கிள். சரியா? ஃபைண்ட் த வெலாசிட்டி வித் விச் ஹீ ஷுட் ரைட் ஹிஸ் கார் ஸோ தேட் ஹி டசன்ட் கெட் ஸ்டக் இன் த டிராஃபிக் அண்ட் ரீச்சஸ் த மேரேஜ். என்னத்த சொல்ல இப்ப நல்லா பாரு. இது ஒரு க்வெஸ்சன். அ மேன் ஸ்டாண்டிங் ஆன் அ ரோட் ஹேஸ் டு ஹோல்ட் இஸ் அம்பிரலர் 30 degrees வித் த வெர்டிகல். ஒரு மனுஷன் நிற்கிறான், மனுஷன் வந்து எவ்வளோ இதில் நிற்கிறான், மனுஷன் இப்படி நிற்கிறான், அவன் வந்து கொடையை பிடிச்சிருக்கான் 30 degrees. இப்போ திடீர்னு அந்த பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவன் என்ன பண்ணுறான்? கொடையை தூக்கி போட்டு அபிஞ்சலோட கல்யாணத்துக்கு ஓடி வரான். சரியா? ஏன்னா கொடையை பிடிச்சி நின்று அபிஞ்சல் கல்யாணத்துக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட முடியாது. அப்போ அவன் கொடையை தூக்கி போட்டு என்ன பண்ணுறான்? ஓட போகிறான். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மலை 30 degrees அவனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சடனாக அவனுக்கு என்ன ஆசை வந்துருச்சு? நம்ம ஓடி போயிடுவோம், அண்ணே கல்யாணத்துக்கு போனோம். சரியா? அண்ணே கல்யாணத்தில் போகணும்னு ஆசைப்பட்டு அவன் கொடையை தூக்கி போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். என்ன ஸ்பீடில் ஓடுறான்? 10 kilometers per hour. அவன் 10 kilometers per hour ஓடுறப்ப அவனுக்கு என்ன தெரியுது? ரெயின் ட்ராப்ஸ் ஆர் ஹிட்டிங் செட்டு வெர்டிகலி. சரியா? அண்ணே வந்து படிக்க தொட்டுட்டு கல்யாணத்துக்கு வரியான்னு டொங்க டொங்கன்னு தலையில் கொட்டுற மாதிரி தண்ணி என்ன பண்ணுது? தலைக்கு மேலே கொட்டுது. நல்லா பாரு, தண்ணி எப்போ வெர்டிகல் ஆயிடுச்சு அப்போ என்ன அர்த்தம்? இந்த மலையோட இந்த வெலாசிட்டியும் நீ ஓடுற வெலாசிட்டி ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? அப்போ மலை ஓடுற இந்த வெலாசிட்டி 10. அவன் என்ன கேட்குறான்? ஸ்பீட் ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு ரோட். ரோடை பொறுத்து மலை இப்படி தானே வருது. நீ ஓடுறதுக்காக மலை வந்து மாறாது. கரெக்டாக இல்லையா? நீ ஓடுறதுக்காக, சரியா, நீ ஓடுற மலை வந்து ஓஹோ அவன் பாவம் ஓடுறான், கல்யாணத்துக்கு வேகமாக போகணும், அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து இப்படி பெய்யறது போல் இப்படி பெஞ்சிருவேன், அப்படி நடக்காது. அப்போ ரோடை பொறுத்தவரைக்கும் மலை இப்படி தான் வருது. ஆனால் நீ ஓடுறதுனால உனக்கு மலை எப்படி தெரியுது? நேராக வர மாதிரி தெரியுது. அப்போ மலையோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறான். இந்த வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறான். சரியா? சைன் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிரு. சைன் 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபர்ட் நியூஸ். சைன் 30 வேல்யூனா 1/2, அப்போ 10/x. சரியா? புரிஞ்சா? ஓகே. இப்போ ரிவர் ஸ்விம்மர் ப்ராப்ளம். இந்த ரிவர் போட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? டேக் யுவர் டைம். சரிங்களா? உங்கள் டைம் எடுத்துட்டு பாருங்க இந்த டாபிக் இருக்கா இல்லையா. இருந்தால் நடத்துகிறேன், இல்லைன்னா விட்டுருவோம். ஏன்னா ரிலேட்டிவ் மோஷன் இன் 2D ஆக்சுவலாக இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எவனோ போட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நான் ஷீட்டை எடுத்து பாரு. போய் பார்க்குறேன், பார்த்துட்டு வாங்க. அந்த பையன் பேர் என்ன? சரவணானா? தம்பி படிக்கிற வேலையை பாருங்கள். தம்பி நீங்கள் படிக்கிற வேலையை விட்டுட்டு என்ன வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. வந்தீங்க படிங்க. ஸ்டூடெண்ட்ஸோட என்னை பற்றியா அவர் கல்யாணத்தை பிரியாணி கம்மியாகுது, அதை மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு பிரியாணி கொண்டு வர சொல்லி. நானே ஃபைல் தேடிக்கிட்டேன் சார். முதல்ல இது இருக்குன்னு இல்லைன்னு தெரியல, எதையாச்சும் பார்த்துட்டு இருக்கோம், பார்த்து சொல்கிறீங்க சொல்லுங்கள் ஐயா. சரி, அந்த ஷீட் எடுத்து பாருங்கள். இப்போ அதில் என்ன இருந்தால் இருக்குது, இல்லைன்னா இல்லை. டிராஃப்ட் திறந்துட்டேன், பப்ளிக் இது இல்லை. அனாலிசிஸ் ஓயமா இருக்கு.
பப்ளிக் நோட்டீஸில் விட்டானா? சார் ஜெயில ஷார்ட்டேஜ் வச்சு ஒரு சிம்மர் வந்துச்சு இந்த கொஸ்டின். ஓகே, நத்திங் இஸ் டெலிடன் மோஷன் இன் சாப்டர். ஓகே, ஹாய் சார், குச்சு பூச்சினா தான் பூச்சிய. சரி, இது இருக்குன்னா டீச் பண்ணிடுவோம், ஒன்றும் இல்லை. ஹாய் சார், ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ சம்திங். நத்திங் இஸ் டிலேட்டட் ஐயா. சரியா, டிலேட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, டீச் பண்ணிடுவோம். இப்போ அடுத்த ஒருத்தன் வந்து நம்ம வடக்கு நண்பர்கள் வந்திருக்காரு, சரிங்களா? அவர் வந்து ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாரு. அவர் என்ன கேட்க போகிறாரு? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையானு கேட்க போகிறாரா? எல்லாம் வந்து கோச்சுப்பான். கல்யாணத்தில் நீங்கள் ஏன் பிரியாணி போடுறீங்க சார்? மேரி கிளாஸ் தஸ்வி அண்ட் கேர்வி மே தோ இயர் கா கேப் ஹே, கியா மே நீட் கேலிய எலிஜிபிள் ஹூ? எஸ், யூ ஆர் எலிஜிபிள். ஓகே, அப்போ நல்லா பேர் ரிவர் ஸ்விம்மர் ப்ராப்ளம் ஆர் ரிவர் போட் ப்ராப்ளம். இந்த கொஷினை சால்வ் பண்ணுறோம்னா ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சால் போதும், சரியா? என்ன தெரிஞ்சால் போதும்? ட்ரிக்னாமெட்ரி மட்டும் தெரிஞ்சால் போதும், சரியா? ரெண்டே ரெண்டு கேஸ் வரப்போகுது, சரியா? என்னென்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரிவர் கிராசிங் ரிவர் அலாங் ஷார்ட்டஸ்ட் டைம், கம்மியான டைமில் போகணும், சரியா? கம்மியான டைமில் போகணும், அதாவது நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியான டைம் இருக்குது. சாமியை கும்பிட்டு நேராக குதிச்சிடணும், சரியா? பாரத்தெல்லாம் சாமி மேலே போட்டு என்ன பண்ணிடுது, நேராக குதிச்சிடு, சாமி ஒன்று எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துட்றோம், ஓகேவா? ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், குதிக்கணும், சரியா? நீ நீச்சல் அடிக்க ட்ரை பண்ணணும். சார் நான் என்ன பண்ணேன், சாமி மேலே வாரத்தை போட்டு அப்படியே உட்காந்துட்டேன் அந்த இடத்துல. ஐயோ, சாமி உனக்கு கொண்டு போகணும், சரியா? இதான் உன் இலக்கு. அங்கே கொண்டு போய் உன்னை சேர்க்கணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், சாமியை நம்பி ஹார்ட் ஒர்க் பண்ணி இறங்கணும். நீ என்ன பண்ணுற சார், சாமியை நம்பி கும்பிட்டேன் சார், கும்பிட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கேன் சார், சாமி என்ன இங்கே கொண்டு போய் சேர்த்துருமோனா சாமி அது பண்ண முடியாது. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிசல்ட் சாமி கொடுப்பாரு, புரியுதா? கடவுளே நிற்காமல் போயிட்டு இருக்கேன், குறுக்க எந்த மணல் குப்பை வராமல் பார்த்துக்கோ, அவ்வளோதான். அப்போ நல்லா பாரு, ஷார்ட்டஸ்ட் டைம், கம்மியான டைம் இருக்குது நம்மள்ட்ட. என்ன இருக்குது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நேராக குதிச்சுரு, கடவுளாக பார்த்து வலி கொடுத்துருவார், சரியா? ஓகே, இதே வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்னு சொன்னாங்கன்னா கம்மி சின்ன பாதையில் போகணும், கோணலை குதிச்சிரு, சரியா? அப்போ ஞாபகம் வச்சுக்கோ, கம்மியான டைம் இருக்கா, சாமி நம்பி நேராக குதிச்சிரு. பாதை சின்னதாக இருக்கணும், சரியா? பாதை எப்படி இருக்கணும், சின்ன பாதையாக இருக்கணும். சின்ன பாதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ இப்படி கோணலாக குதிக்கணும். இந்த ரெண்டே ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணுறது, நல்லா பாரு. நான் இங்கே உட்காந்துட்டேன் மரத்தடியில், நான் தான் வாத்தியார், சரியா? நீ தான் ஸ்டூடெண்ட்டு, நான் சாமி கிடையாது, சரியா? நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறது இல்லை, நான் வந்து உட்காந்துட்டேன், நான் சோம்பேறி, நான் மரத்தடியில் போய் நல்லா உட்காந்து பார்க்குறேன். ஓகே, ஸ்டூடெண்ட் வந்து இங்கே இருந்தாங்க ஸ்டார்டிங்கில், கரெக்டாக இல்லையா? இல்லைன்னா நான் தான் கடவுள்னு வச்சுக்கோ. ஆமாம், இப்போ நான் தான் கடவுள், சரியா? உனக்காக உன்னை விட நான் தான் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் தான் கடவுள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ டெய்லி படி, இதான் நீ பண்ணுற ப்ரிப்ரேஷன். நீ தனியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்னால் நீ இப்படி நேராக போயிடுவேன். அதை என் கூட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நீ இப்படி நேராவா, நான் என்ன பண்ணுறேன், உன் டைரெக்ஷனை மாற்றி விட்டு கரெக்டாக உன்னோட இலக்கு இங்கே இருக்கா, அங்கே கொண்டு போய் உன்னை சேர்த்து விட்டுருவேன், சரியா? அப்போது ஒருத்தவங்க உட்காந்து உன்னை பார்க்குறாங்க, லெட் மீ சே இதுவங்க உங்கள் பேரண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து உன்னை உட்காந்து பார்க்குறாங்க. இப்போ பேரண்ட்ஸை பொறுத்திருக்க வரைக்கும் நீ என்ன பண்ணுற, பேரண்ட்ஸுக்கு பார்க்குறப்ப நல்லா பாரு. ஆக்சுவலாக நீ என்ன பண்ணுற, நீ இப்படி நேராக நீச்சல் அடிச்சுட்டு போக ட்ரை பண்ணுற, நேராக இந்த கொஸ்டின் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், சரியா? நான் என்ன பண்ணுறேன், உன்னை என்ன இப்படி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ பேரண்ட்ஸுக்கு பார்க்குறப்ப என்ன தெரியுது, சரியா? நீ நேராக படிக்கிறேன்னா அது வந்து நீ பயாலஜி படிக்கிறேன்னு வச்சுக்கோ. நான் என்ன படிக்க வைக்கிறேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க வைக்கிறேன். நீ பயாலஜி படிக்கிறேன், நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க வைக்கிறேன். அப்போ நீ படிக்கிறது இதுதான், நான் படிக்க வைக்கிறது இது. பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியுது, என் பையன் பயாலஜிலையும் மார்க் வாங்குறான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலையும் மார்க் வாங்குறான். அப்போ பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியும், பேரண்ட்ஸ்க்கு நீ இந்த பாதையில் போகிற மாதிரி தெரியும்.
இந்த பாதையில் இப்படியே போய்கிட்டு இருந்தால் நீ நீட்டை நோக்கி போகிறேன், கரெக்டாக இல்லையா? சொல்கிறது புரியுதா? அப்போது இது வந்து வெலாசிட்டி ஆஃப் மேன், நீ தான் மேன் சரியா? நீ சார் ஐ எம் லிட்டில் பாய் சார், பரவாயில்ல சரியா? இந்த இடத்துல மேன் இல்லை உமேன் சரியா? அப்போ நீ நேராக போகிற, தண்ணி ஒன்று இப்படி இழுத்துட்டு போகுது, அப்போ வெளியிலேருந்து உட்காந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? நீ இப்படி போகிறன்னு தெரியும் சரி. அப்போ இதான் வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். கிரவுண்டில் உட்காந்து பார்க்குறவனுக்கு நீ எப்படி போகிற மாதிரி தெரியும்? இப்படி போகிற மாதிரி தெரியும். ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன, இந்த வெலாசிட்டி கொடுத்துட்டு இந்த வெலாசிட்டி கொடுத்துட்டு இந்த வெலாசிட்டி கேட்கலாம், பைத்தியகரஸ் தியரம் அப்ளை பண்ணிடு. இல்லைனா இந்த ஆங்கிள் கொடுத்துட்டு இந்த வெலாசிட்டி கொடுத்துட்டு இதை கேட்கலாம், ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணிடு. புரியுதா? ஓகே. இந்த டிஸ்டன்ஸையும் இந்த வெலாசிட்டியை தான் நீ டிவைட் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸையும் இந்த வெலாசிட்டியை தான் டிவைட் பண்ணணும். ரெண்டு பேரலலாக இருக்கணும் சரி. இந்த டிஸ்டன்ஸும் இந்த வெலாசிட்டியை தான் நீ டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணணும், ஒரு டைம் பீரியட் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நீ எவ்வளோ ட்ரிஃப்ட் அடிச்சிருக்க, ட்ரிஃப்ட்னா என்ன, இங்கே எவ்வளோ தூரம் போயிருக்க, அதுக்கு என்ன பண்ணுவேன் நல்லா பாரு. 30 நாள் நம்ம கையில் இருக்குது, நீ 30 நாள் ஃபிசிக்ஸ் படிக்க போகிற, நான் 30 நாள் உனக்கு சாரி 30 நாள் பயாலஜி படிக்க போகிறேன், 30 நாள் நான் என்ன பண்ணுறேன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிக்க வைக்கிறேன். அப்போ டைம் வந்து சேம், நீ இங்கே வர்றதுக்கு என்ன டைமோ அதே டைம். ஏன்னா நீ வந்து இப்படி போயிட்டு இப்படி படிக்கல, நீ என்ன பண்ணுற, சைமன்டேனியஸாக பண்ணுற. அப்போ இது பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமோ அதே டைம் தான் இதுக்கும், கரெக்டாக இல்லையா? அப்போது இங்கேருந்து இங்கே போகிற டைமும் இங்கேருந்து இங்கே வர டைமும் சேமாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கேருந்து டைமை கண்டுபிடிச்சிட்டு இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. இது என்னது, ட்ரிஃப்ட். ட்ரிஃப்ட் கேட்டாங்கன்னா இந்த வெலாசிட்டி, ஹரிசாண்டல் கேட்குறான்னா அப்போ ஹரிசாண்டல் வெலாசிட்டி, சரி ஹரிசாண்டல் வெலாசிட்டி இது, ஹரிசாண்டல் கேட்குறான்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்டூ டைம் போட்டால் இந்த ட்ரிஃப்ட் கிடைக்கும். புரிஞ்சா? ரெண்டு மூணு க்வெஸ்சன் சால்வ் பண்ணால் புரிஞ்சிடும். இந்த டாப்பிக்கில் இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டானா, கடவுளை நம்பி நேராக குதிச்சுட்டு கடவுள் ஒன்றுமே சேர்த்துருவார். ஷார்ட்டஸ்ட் பார்த்து கேட்குறான்னா இப்படி வந்துடு சரியா? அதாவது உனக்கு எப்படி போகணும்னு ஆசை, நேராக போய் சேரணும்னு ஆசை. ஆனால் தண்ணி என்ன சொல்லுவான், நீ நேராக வந்தால் நான் நீ இப்படி தள்ளிட்டு போயிடுவேன். அப்படி நீ நேராக போய் சேரணும்னா இப்படி கோணலை குதிச்சோ நீ நேராக கொண்டு வந்து சேர்த்துருவோம். ஓகேவா? இப்போ க்வெஸ்சன் பார், அ மேன் கேன் ஸ்விம் 4 கிலோமீட்டர் இன் ஸ்டில் வாட்டர், ஹீ ஸ்விம்மிங் அ 8 கிலோமீட்டர் வைட் ரிவர், ரிவரோட ஃப்ளோ வந்து 3 கிலோமீட்டர் இருக்குது. அந்த பையன் எப்படி குதிச்சிடறான், பெர்பெண்டிகுலராக குதிச்சிடறான், பெர்பெண்டிகுலராக குதிக்கிறான். அப்படின்னா 4, இது 3. அப்போது என்ன ஸ்பீடில் சார் உங்களுக்கு தெரியுமா? கிரவுண்டில் உட்காந்து பார்க்குறவனுக்கு அவன் இந்த வேகத்தில் போகிற மாதிரி தெரியும். அப்போ கிரவுண்டில் போகிறவனுக்கு அவன் என்ன வேகத்தில் போகிறான்னு தெரியும். கிரவுண்டில் போகிறவனுக்கு என்ன வேகம் தெரியும், 4, 3 என்ன வேகம் தெரியும், வெரி குட், 5 தெரியும், வெரி குட். சரி, இப்போ 8 கிலோமீட்டர் நேராக போகிறான், எவ்வளோ ஸ்பீடில் போகிறான், 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான். அப்போ எவ்வளோ டைம் சார் ஆகும், எப்படி ஃபைன் கேட்குறாங்க, நல்லா பாருங்கள். பைத்தகரஸ் தியரம், இது 4, இது 3, பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணிக்கோங்க, ரிசல்ட்டன்ட் என்ன வரும், 4² + 3² கரெக்டாக ரூட்டுக்குள்ளார. புரிஞ்சா? அப்போ நல்லா பாரு, எவ்வளோ டைம் ஆக போகுது, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 8 கிலோமீட்டர் போகணும், என்ன வெலாசிட்டியில் போகிறீங்க, 4, அப்போ 8/4 வந்து 2 hours ஆகும். ட்ரிஃப்ட்னா என்ன, எவ்வளோ தூரம் தள்ளி போகிறீங்க, அப்போ என்ன அர்த்தம், இங்கே என்ன வேகம், 3, எவ்வளோ மணி நேரத்துக்கு சார் போயிருக்கீங்க, 2 hours, அப்போ ட்ரிஃப்ட் எவ்வளோ, 6. புரியுதா? ஓகே. இப்போ க்வெஸ்சன் பார், அ மேன் கேன் ரோ அ போட் அட் 4 கிலோமீட்டர் இன் ஸ்டில் வாட்டர், ஓடாத தண்ணியில் வச்சுக்கலாம், ஹீ இஸ் கிராசிங் அ ரிவர் வேர் த கரண்ட் இஸ் 2, இஃப் யூ வாண்ட் டு ரீச் த பாயிண்ட் ஆன் த அதர் பேங்க் டைரக்ட்லி ஆப்போசிட். அவனுக்கு எப்படி போய் சேரணும்னு ஆசை, இதான் சார் 6, தண்ணி இப்படி ஓடுது, அவனுக்கு நேராக போய் சேரணும்னு ஆசை, இங்கேருந்து இங்கே நேராக போகணும், நேராக போனோம் எப்படி குதிப்பான், இப்படி குதிச்சிருவான். அவன் போகிற வேகம் 4, தண்ணியோட வேகம் 2, கரெக்டா? இன் வாட் டைரக்ஷன் ஹீ ஷுட் ரோ ஹிஸ் போட், அவன் எவ்வளோ ஆங்கிளில் சார் போகணும், அவன் எவ்வளோ ஆங்கிளில் போகணும். டுமாரோ லைவ் இருக்கா, இனிமேல் லைவ் இல்லை தம்பி. என்ன ஆங்கிளில் போகணும், இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரி, சைன் தீட்டா கண்டுபிடி ஆப்போசிட் பை ஹைபாட் நியூஸ், ஆங்கிள் எவ்வளோ டிகிரி வருது, 30 டிகிரி, கரெக்டா? ஆங்கிள் எவ்வளோ டிகிரி வருது, 30 டிகிரின்னு வருது. ஓகேவா? ஓகே. இப்போ இதை எப்படி எழுதுவேன், மேலே இருக்கிறது நார்த்து, இந்த இடத்துல இருக்கிறது வெஸ்ட்டு. அப்போ நீங்கள் இப்படி போகிறீங்க, இந்த ஆங்கிள் எப்படி எழுதுவேன், 30 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த்தா, 30 டிகிரி நார்த் ஆஃப் வெஸ்ட்டா, சொல்லு, நார்த் ஆஃப் வெஸ்ட்டா, வெஸ்ட் ஆஃப் நார்த்தா,
சூசராஜ் ஏன் அழுகிறாரு? தீட்டா கிவன்ல இருக்குமா? தீட்டா கிவன்ல இல்லப்பா, அந்த இடத்த நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன 2, ஹைபாட்டியூஸ் என்ன 4, அதுல இருந்து நான் கண்டுபிடிச்சேன். சரிங்களா? ஃபைசல் வந்து மேபி புதுசா வந்திருக்கீங்க, அதனால லைவ் இல்லையான்னு கேக்குறீங்க. ஆமா ஃபைசல் இருக்காது லைவ். ஏன் அப்படின்னா லைவ்ல அவ்வளோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் லைவ் லைவ் வேணும்னு 100 பேர் சொல்கிறான், அட்டன் பண்ண வரது 20 பேர் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த 20 பேரில் பார்த்தோன்னா இப்போ 10 பேர் தான் கமெண்டே பண்ணுறாங்க. என்ன பண்ணுவேன் நானும்? அப்போ நல்லா வரும். 30 டிகிரி நான் வெஸ்ட்டை நோக்கி போகிறேன். அப்போ 30 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த். எல்லாருமே நிறைய பேர் தப்பு சொல்லியிருக்கீங்க. 30 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த், எத்தனை பேர் அதை சொல்லியிருக்கேன்? நார்த் ஆஃப் வெஸ்ட்டு, நார்த் ஆஃப் வெஸ்ட்னு சொல்லியிருக்கீங்க எல்லாருமே. நீ எங்கே போகிற? 30 டிகிரி வெஸ்ட்டை நோக்கி போகிற. எங்கேலேருந்து? நார்த்துலேருந்து. அப்போ வெஸ்ட் ஆஃப் நார்த்னு சொல்லணும். டவுட் இருக்குன்னா நான் காட்டுறேன் பாரு. இது 111 ஸ்லைடா? நீங்க பாரு இந்த மாதிரி கேஸ் இருக்கா? இதை 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சால்வ் ஆயிருச்சு. யாரோ கேட்டாங்க புவனி, ஓகே புவனாக்கு புரிஞ்சு அந்த எப்படி ஆங்கிள் கண்டுபிடிச்சோன்னு. இல்லைன்னா நல்லா பாரு, நான் இது வேற எப்படி எழுதலாம்? இதுதான் ரிவர் போறது ஆங்கிள், இது 90 டிகிரியா. அப்ப நான் இத 120 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோ ஆஃப் வாட்டர்னு சொல்லலாமா? தண்ணி எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதுல இருந்து நான் 140 டிகிரியில போறேன் சொல்லலாமா சொல்லக்கூடாது? ஒரு சில பேர் ஒத்துக்க மாட்டீங்க. அது எப்படி சார் ரிவர் இப்படி தான் போகணுமா? ரிவர் இப்படி போயிருக்கலாம் இல்ல? ரிவர் இப்படி போகுது, நீ இப்படி குதிச்சிருக்க, அப்படின்னா ரிவர் ஒன்று இன்னும் தள்ளிட்டு இங்கே தானே வந்திருக்கும். அப்போ ரிவர் உன்னை தள்ளிட்டு அந்த சைடு போகுதுன்னா ரிவர் அங்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்போ நீ 30 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த்னு சொல்லலாம், 120 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோ ஆஃப் ரிவர்னு சொல்லலாம். ஓகேவா? வாட் இஸ் த ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் த போட் ஆஸ் சீன் ஃப்ரம் த அப்சர்வர்? நீங்கள் வெளியே உட்காந்து பார்க்க போறீங்க சார். பையன் கோணால குதிச்சிருக்கானா, ரிவர் என்ன ஸ்பீடில் போகுது, அது எனக்கு தேவையில்லை. நான் வெளியே உட்காந்து பார்க்குறேன். எனக்கு பார்க்குறப்ப எனக்கு எப்படி தெரியும் அந்த பையன் இப்படி நேராக போயிருக்கான் தான் எனக்கு தெரியும். அப்போ நேராக போயிருக்கானா இந்த வேல்யூ என்ன? பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணி கண்டுபிடி. த்ரீ ரூட் டூ வருதா? 4 ஸ்கொயர்னா 16 16லேருந்து 4 போச்சுன்னா 12 நீங்கள் 3√2 போடுவீங்களா இல்லை 2√3 போடுவீங்களா? 5√2 சொல்லிட்டாரியா? 20 எப்போ பைத்தகரஸ் தியரம் தெரியலையா? எக்ஸு 2 4 பைத்தகரஸ் தியரம்னா ஹைபாட்னியூஸோட ஸ்கொயர் போடணும். 4 ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நீங்கள் 16 போட்டதுனால இந்த 5√2 இப்போ சொல்லியிருக்கீங்க. நீ யோசிச்சு பாரு தம்பி, இதானே இருக்கிற பெரிய டிஸ்டன்ஸ், அதை விட இது பெருசாக இருப்போது. அப்போ 16 - 4 விச் இஸ் ஈக்குவல் டு 12 எப்படி எழுதலாம்? 2√3 எழுதலாம். அப்போ இந்த வேல்யூ என்ன? 2√3. அடுத்து என்ன சொல்கிறாங்க? த வித் ஆஃப் த ரிவர் வந்து 3√3 இருந்தால் டைம் டேக்கன் எவ்வளோ? நல்லா பாரு இந்த வேல்யூ என்ன? 2√3. இந்த வித் ஆஃப் த ரிவர் எவ்வளோ? 3√3. இது டிஸ்டன்ஸ், இது வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் இருக்குது, வெலாசிட்டி இருக்குது. டைம் பீரியட் கண்டுபிடி, டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி வச்சு டைம் பீரியட் சொல்லு. டிஸ்டன்ஸ் இருக்குது, வெலாசிட்டி இருக்குது, டைம் பீரியட் சொல்லுங்கள். டிஸ்டன்ஸ் 3√3, வெலாசிட்டி 2√3, டைம் பீரியட் என்ன? கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 3/2. சரி, இந்த ட்ரிஃப்ட் எவ்வளோ சார் இருக்கும்?
இங்கே ட்ரிஃப்ட் எவ்வளோ, அதான் கேள்வி. நீங்கள் எவ்வளோ தூரம் கோணால் போயிருக்கீங்க, இந்த ட்ரிஃப்ட் எவ்வளோ இருக்கும், இந்த ட்ரிஃப்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே இருக்க வெலாசிட்டி டைமால் மல்டிப்ளை பண்ணிது, வெலாசிட்டி டைமால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அவ்வளோதான், இதை தாண்டி ஒன்றுமே வராது. மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த வெலாசிட்டி என்ன 2, டைம் எவ்வளோ ஆகுது 3/2, அப்போ ட்ரிஃப்ட் எவ்வளோ அடிக்கும் 3, வெரி குட். அவ்வளோதான் இந்த கொஸ்டின், வேற ஒன்றும் வராது. இப்போ பாரு, இதான் கொஸ்டின், அ பர்சன் ஏமிங் டு ரீச் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட், சார் நேராக போய் அங்கே விழுகணும், சார் எங்கே விழுகணும், ஆப்போசிட்டில், அப்போ நீ கோணால் குதிச்சிரு, நேராக போய் சேர்ந்துருவேன். நல்லா பாரு, வித் ஸ்பீடு ஆஃப் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க, எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க, 0.5, 1/2 ஸ்பீடில் போகிறீங்க. ஆங்கிள் எவ்வளோ டிகிரி, 120 டிகிரி வித் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ரிவர், தண்ணி இப்படி போகுது சார், இதுலேருந்து நீங்கள் 120 டிகிரி, அப்போ இது 90, இது 30 டிகிரி இருக்குமா? த ஸ்பீட் ஆஃப் த ரிவர், இந்த ரிவரோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க, இது கேட்குறான். பைத்தகரஸ் தியரம்க்கு அப்ளை பண்ண வேணாம், இந்த இடத்துல நீ ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ணு, உன்ட்ட ஆப்போசிட்டோட ஸ்பீடு கேட்குறான், ஹைபாட்னியூஸோட ஸ்பீடை கொடுத்துருக்கான், புரியுதா? ஆப்போசிட்டோட ஸ்பீடு கேட்குறான், ஹைபாட்னியூஸோட ஸ்பீடை கொடுத்துருக்கான், சைன் 30 வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. The speed of the swimmer in still water, ஓடாத தண்ணியில் அவனோட ஸ்பீட் 20. Speed of the river வந்து 10 and is flowing due east. If he is standing on the south bank and wishes to cross the river along the shortest path. Shortest path-ல போய் சேரணும்னு ஆசை, அப்போ கோணலில் குதிச்சிரு, நேராக போயிடுவோம், இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத். இந்த வேல்யூ 20, இந்த வேல்யூ 10. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரின்னு கேட்குறாங்க, இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு நார்த்லேருந்து எவ்வளோ டிகிரி சார் போயிருக்கீங்க, சைன் தீட்டா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வெரி குட் சூசைராஜ். இது பாரு, த வித் ஆஃப் த ரிவர் வந்து 1 கிலோமீட்டர், த வெலாசிட்டி ஆஃப் த போட் வந்து 5 கிலோமீட்டர் பர் அவர், த போட் இஸ் கவர்ட் த வித் ஆஃப் த ஷார்டஸ்ட் டைம், ஷார்டஸ்ட் டைமில் போகிறீங்க. ஷார்டஸ்ட் டைம் என்ன, நேராக குதிச்சிரு, கடவுளாக கொண்டு போய் உன்னை சேர்க்கிறதான். அப்போ நல்ல பாரு, இதோட வித் ஆஃப் த ரிவர் என்ன சொல்கிறாங்க, இந்த வித் ஆஃப் த ரிவர் வந்து 1 கிலோமீட்டர், எவ்வளோ டைம் ஆகுது, 15 மினிட்ஸ், அதாவது 1/4 hour ஆகுது. அப்போ நல்லா பாரு, கிலோமீட்டர் வெலா டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், டைம் கொடுத்துட்டான், அப்போ வெலாசிட்டி என்ன, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த வேல்யூ 4, இந்த வேல்யூ 5 க்வெஸ்சன்லேயே மென்ஷன் பண்ணிட்டான். வெலாசிட்டி ஆஃப் ஸ்ட்ரீம் என்ன, இந்த வெலாசிட்டி என்ன, இது 4, இது 5, அப்போ இது என்ன இருக்கும், வெரி குட், 3 இருக்கும், குட் குட், சரியா? ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷனும் சர்க்குலர் மோஷன் நீங்களே பார்த்துக்கோங்க, நான் நடத்துகிற மாதிரி இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, சரியா? நான் நடத்தலை அப்படிங்கிறதுனால கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நம்ம சேனலில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே இருக்கும். இது சால்வ் பண்ண முடியாது, இது சர்க்குலர் மோஷனு. The speed of the swimmer in still water is 20. The speed of the river, இப்போதான் நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் அதே மாதிரி இருக்கா, 20. Speed of the river 10 இருக்கு, and is flowing to east. He is standing on the south bank and wishes to cross the river on north. இப்படி நேராக போகணும் ஆசைப்படுற கோணல குதிச்சிரு, இது 20, இந்த வழி 10. அப்போ இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி, இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி சொல்லுங்க, இது சால்வ் பண்ண முடியாது, இது சால்வ் பண்ண முடியாது, ஒன்று சால்வ் பண்ணியிருக்கோமா, ஆக்சுவலி இது ரெண்டுமே கம்பைன்டு, ப்ரொஜெக்டைல் மோஷனும் இது ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கும், ரிலேட்டிவ் மோஷன், இது சால்வ், ரொட்டேஷன், 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 இது ப்ரொஜெக்டைல் வெக்டார். ஆ, ஃபுட்பால் பிளேயர் இஸ் மூவிங் சவுத்வர்டு, ஃபுட்பால் பிளேயர் எந்த டைரக்ஷனில் போகிறான், சவுத்தை நோக்கி போகிறான், ஓகே சார்,
சவுத்னா என்ன, கீழே இருக்கான். அண்ட் சடன்லி டர்ன் ஈஸ்ட்வர்ட், ஈஸ்டை நோக்கி திரும்பிடுறான். அப்போ ஃபோர்ஸ் என்ன, அதில் இது வி ஒன்னா இது வி டூ. அப்போ ஃபோர்ஸ் கேட்குறாங்க, ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, எம் இன்ட்டு வி டூ மைனஸ் வி ஒன். அப்போ நல்லா பாரு, இது வி டூ, எனக்கு மைனஸ் வி ஒன் வேணும். அப்போ இது வி டூ மைனஸ் வி ஒன். அப்போ ஆங்கிள் எந்த டைரக்ஷனில் வருது, இது எந்த டைரக்ஷன் சார், எந்த டைரக்ஷனில் ஆன்சர் வருது உனக்கு, இன்னும் எந்த ஆங்கிள் வரலையா, மாத்தி போடணும். கரெக்டு தான், நார்த் ஈஸ்ட். ஓகே, ஃபைனலி ஆன்சர் வந்துருச்சு. ஆ, ஸோ இது ரொட்டேஷன், ப்ரொஜெக்டைல், ப்ரொஜெக்டைல் வெக்டர். ஆக்சுவலி இந்த கார் மோஷன் வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் பார்க்க முடியும் நம்ம. அகைன் இது வந்து ரிலேட்டிவ் மோஷன் வச்சு சால்வ் பண்ணலாம் சரிங்களா, பட் அகைன் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து என்ன பண்ணியிருப்பேன், இதில் சொல்லியிருப்பேன், ரிலேட்டிவ் மோஷன் சொல்லியிருப்பேன். ஓகேவா, அப்போ நம்ம எது வரைக்கும் டீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 ஸ்லைடு வரைக்கும் டீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இருக்கிற ப்ரொஜெக்டைல் மோஷனும் சரிங்களா, ப்ரொஜெக்டைல் மோஷன் இங்கே ரொட்டேஷ்னல் மோஷன், இது எதுவுமே டீச் பண்ணலை சரியா. ரொட்டேஷ்னல் மோஷனில் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும், தயவுசெய்து பார்த்துக்கோங்க. எங்கே போய் பார்க்குறது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். என் அட்லீஸ்ட் யாராவது ஆர்வப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா அவங்களாவது படிக்கட்டும். இதில் போயிருங்க சரியா. ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து இந்த இங்கே இருக்குமா, இல்லை இதில் முதல் ரெண்டு மூணு வீடியோ விட்டுரு. டைமென்ஷன் வைஸ் டீச் பண்ணியாச்சு, ஸ்க்ரூ வைஸ் நிறைய பேர் இதில் இருக்குது, பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. டைமென்ஷன் வச்சு ட்ரிக் சொல்லியாச்சு, எரர் சொல்லி கொடுத்தாச்சு. ஃப்ரிக்ஷன் வந்து அடுத்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனு சரியா. இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் இங்கே இருக்கு வரு, ப்ரொஜெக்டைல் மோஷன் சரியா. இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனை பார்த்துக்கோங்க ஓகேவா. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ அதெல்லாம் இதில் டீச் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்துக்கோங்க சரியா. பீட்டு, ஒர்க் எனர்ஜி தியரம், ரோலிங் மோஷன், எல்சிஆர், வேரியேஷன் ஆஃப் ஜி, இந்த வெலாசிட்டி டைம் சரிங்களா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கோ அதெல்லாம் டீச் பண்ணியிருக்கேன். எதெல்லாம் மிஸ் ஆகுதோ அதெல்லாம் சொல்லிடு, என் சைட்லேருந்து கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன் சரியா. அட்லீஸ்ட் அதுலேயாவது ஆர்வமாக படிக்கிறீங்கன்னா பார்ப்போம். பிரச்சனை என்ன அப்படின்னா, வியூஸ் கம்மியாக போதாது செகண்டரி, வியூஸ் கம்மியாக போகிறது பார்த்து பழகியாச்சு சரியா. அது ப்ராப்ளமே இல்லை, இப்போலாம் பிரச்சனை எங்கே வருதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டே ஃபைவ் சேலஞ்ச் எடுத்துக்கோ சரியா. எந்த பிளேலிஸ்ட் பார்க்கணும், இப்போ தான் நான் சொன்னேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் நீட் அப்படின்னு. இப்போ டே ஃபைவ் வீடியோ பாரு, 271 பேர் பார்த்துருக்காங்க. நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு வந்து அடுத்த நாளுக்குள்ளார 150 லைக், 50 கமெண்ட்டு. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண சொன்னால் 50 பேருக்காவது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ 50 பேர் அந்த சேலஞ்சை முடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சார், 50 பேர் தான் சார் வீடியோ பார்த்துருக்கோம், 50 பேரும் லைக் பண்ணியிருக்கோம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே இல்லை சரியா. பார்க்குறவங்க எல்லோரும் பார்த்துட்டா பிரச்சனை இல்லை. 271 பேர் பார்க்குறாங்க, கமெண்ட் 27 பேர் தான் பண்ணுறான். இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது சொல்ல, அப்போ என்ன யாருக்காக உட்காந்து இங்கே ரெக்கார்டு பண்ணுறேன். இங்கே பாரு, 227 பார்க்குறான், 19 பேர் தான் கமெண்ட் பண்ணுறான். அந்த கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 4 கமெண்ட் ஒரே ஸ்டூடெண்ட்டோட தான் இருக்கும் ஓகேவா.
சரி நீங்கள் பார்க்குறீங்க கரெக்டாக இல்லையா? நான் உங்கள்கிட்ட காசு கேட்டேனே இதுக்காக. நீங்கள் அட்லீஸ்ட் பார்க்குறீங்கன்னு சொன்னால் பார்த்துட்டோம், கான்செப்ட் படித்தாச்சு, ரிவைஸ் பண்ணியாச்சு, ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் இல்லை. இப்போ யாருக்காக நான் வீடியோ போடுறேன் சரியா? உங்களுக்கு முன்னாடி அபியஞ்சல்னு ஒருத்தவன் நிற்கிறான், ஒரு உருவம் இருக்கான். எனக்கு முன்னாடி நீங்கள் யார் இருக்கீங்களோ யாருமே இல்லை. எனக்கு முன்னாடி ரெண்டு கேமரா இருக்குது, அந்த ரெண்டு கேமராவுக்கு தான் நடத்துகிறேன் சரியா? இந்த ரெண்டு கேமராக்காக நான் ஏன் கஷ்டப்படணும்? அப்போ நான் கஷ்டப்படுறேன்னு யாருக்காக கஷ்டப்படுறேன்? அவங்க ஒர்க்கை முடிக்கிறாங்களா இல்லையா? இது ஒரு ஆஃப்லைனாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? உன்னை கூப்பிட்டு வச்சுட்டு நோட்டை காட்டு, படிச்சிருக்கியா, இன்றைக்கி ஏன் படிக்காமல் வந்திருக்க கேட்கலாம். அப்போ முடிச்சிருக்காங்க, கொடுக்குற ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் சரியா? இவனை யாருக்காக பண்ணுறனே தெரியல. நான் இன்னைக்கு கூட பார்த்தேன்னா இப்போ இவ்வளோ ஸ்லைடு எதுக்கு கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா, லெக்சர் 5 மணி நேரமாவது போனால் போகட்டும். இப்போ நான் ஆக்சுவலாக இப்போ டீச் பண்ணுற பார்த்தோன்னா 115 ஸ்லைடு போயிருக்கு, இன்னொரு 110 ஸ்லைடு கிட்டே இருக்குது. இன்னொரு 110 ஸ்லைடு இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு இன்னொரு 2 to 3 hour ஆக போகுது. எனக்கு ப்ராப்ளம் கிடையாது சரியா? எனக்கு இன்னொரு 3 hour நடத்த சொன்னால் என்னால் நடத்த முடியும், எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ என்னை பொறுத்தவரை ரெண்டு கேமரா இருக்குது, ரெண்டு கேமராவுக்கு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த கேமராக்கு பின்னாடி இருக்கவங்க பேர் சுஜிதாவாக இருக்கலாம், வைஷுவாக இருக்கலாம், ஆரோ ஸ்மித்து, புவனே சிவகுமார், ஐயப்பன் சரிங்களா? அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், முடிக்கலன்னா முடிக்கலன்னு சொல்லுங்கள். அப்போ தானே எனக்கு தெரியும் பயாலஜியில் ஒரு நாளைக்கு 2 லெசன் முடிக்க முடியுமா முடியாதுங்க எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், அப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஃபோன் பண்ணி கேட்பேன் சரியா? இந்த லெசனுக்கு அப்புறம் இந்த லெசன் கொடுத்தா படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன். அப்போ உண்மையில் அது உங்களால் முடியுதா இல்லையான்னு நீங்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் சொல்கிறதும் இல்லை. இப்போ லைவில் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே கமெண்ட்டும் பண்ணுறது இல்லை. அப்போ எனக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கும் சொல்? எனக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கும்? மோட்டிவேஷனே இருக்காது. அதுதான் பிரச்சனையே சரியா? இப்போ எனக்கு ப்ராப்பராக ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்குறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. அந்த ப்ராப்ளம் என்ன? ரெஸ்பான்ஸில் பார்க்குறோமா இல்லை, படிக்கிறோமா இல்லை. அப்போ யாருக்காக நான் பண்ணணும்? நானும் போய் சீக்கிரமாக தூங்கலாம். எனக்கும் தானே நல்ல லைஃப் ஸ்டைல் வாழணும்னு ஆசை இருக்கும். ரொம்ப கஷ்டம் வேணாம், ஜாலியாக போய் தூங்குவோம் கரெக்டாக இல்லையா? மதியானம் ஒரு லெக்சர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஈவினிங் ஒரு லெக்சரு. இப்போ இந்த லெக்சருக்கு ரெடி பண்ணிட்டு வரணும், எத்தனை ஸ்லைடு இருக்குது, எந்தெந்த ஸ்லைடு கொடுக்கணும், எதுக்கப்புறம் எது கொடுக்கணும், எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு வரோம். 100 பேர் சொல்கிறோம் எனக்கு வேணும் வேணும் வேணும், அட்லீஸ்ட் இது வேணான்னு நீங்கள் நான் டெஸ்ட் சீரிஸ் ஆச்சு சால்வ் பண்ணுவேன். ஒரு பாப்பா மட்டும் என்ன சொல்கிறேன், அண்ணே பரவாயில்ல எங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வேணும். நான் அந்த பாப்பா சொன்னேன் டெஸ்ட் சீரிஸும் இன்னைக்கு கொண்டு வந்துட்டேன், டெஸ்ட் சீரிஸும் கொண்டு வந்து 1 ஷாட்டும் கொண்டு வந்தோம். நீ காலையில் வந்து 4 மணி நேரம் நானும் உட்காந்துட்டு 4-5 சாஃப்ட்வேர் சரியா எடிட் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபோனில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு 5 மணி நேரம் வீடியோ போட்டு எடிட் பண்ணால் எந்தெந்த ஃபோன் எக்ஸ்போர்ட் பண்ணுது, எந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுது பார்க்குறதுக்கு, அந்த சாஃப்ட்வேர் 2600 ரூபா கேட்கலாம். சரி பரவாயில்ல, எடிட் ஆகிட்டு பசங்களுக்கு வந்து நான் 1 ஷாட் வீடியோ 7 மணி நேரம் நடத்தினா கூட அந்த 1 ஷாட் வீடியோ வந்து ரெக்கார்டட் ஃபார்மேட்லேயும் கொடுத்துடணும் அப்படின்னு 2600 ரூபா போட்டு ஒரு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம்? சரி பசங்களுக்கு போயிட்டு, ஏன்னா 3 மணி நேரத்தில் நேற்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா 1 ஷாட் வீடியோ ரொம்ப சின்னதாக நடத்திட்டோம், எல்லா டாபிக் கூட கவர் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. அதனால தான் இது பண்ணேன், சரி பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதனால தான் இன்றைக்கி காலையில் வந்து காலையில் கிளாஸே வந்து 3 மணிக்கு தான் வந்துச்சு. ஏன் வந்து 3 மணிக்கு லைவ் வச்சேன்னா, காலையில் நான் வந்து ஒரு ஒரு வீடியோவை எடிட் பண்ணி பார்க்கணும். இப்போ சாஃப்ட்வேரில் என்னன்னா, இப்போ கைன் மாஸ்டர் மாதிரி சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோ எவ்வளோனா 4 மணி நேரம் வீடியோ. அப்போ அந்த வீடியோ வந்து அதால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு எப்போ தெரியும்னா, 4 மணி நேரம் ஒரு வீடியோ இருக்குது சரியா? அந்த வீடியோ நீங்கள் எக்ஸ்போர்ட் போட்டுருங்க, 4 hour வீடியோ எக்ஸ்போர்ட் போட்டுருங்க. இப்போ இந்த 4 மணி நேரம் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா, 4 மணி நேரம் டைம் ஆகும் சரியா? இப்போது அந்த ஆப்போட கேப்பபிலிட்டியை 3.5 மணி நேரத்துக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்போட கேப்பபிலிட்டி எவ்வளோதான், 3.5 மணி நேரம். அப்போ அந்த ஸ்டார்டிங்கில் சொல்ல மாட்டான் சார் 3.5 மணி நேரம் மட்டும்தான் சார் என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே இருக்கிறதுனால நான் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்ல மாட்டான். அவன் எங்கே போய் சொல்லுவானா, 3.5 மணி நேரம் வரைக்கும் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுவான். 3.5 மணி நேரம் முடிஞ்சிடும். நான் 9 மணிக்கு போட்டிருக்கேன்னா 12:30 வரைக்கும் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்மளும் என்ன ஆசை, பரவாயில்ல ஆயிடுச்சு போல இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே என்ன போகணும், ஓப்ஸ் சம்திங் வென்ட்ராங். அந்த சாஃப்ட்வேரில் ஒரு சில டைம் ஃபோனில் என்ன ஆகுன்னா ஸ்டோரேஜ் இருக்காது சரியா?
பார்க்குறப்ப எவ்வளோனா 12 GB இருக்குதுன்னு காட்டுது. சரியா, 12 GB இருக்குது ஸ்டோரேஜ். இப்போ அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி முடிகிறப்ப அந்த வீடியோ வந்து 15 GBன்னு வச்சுக்கோமே, வீடியோட சைஸ் எவ்வளோ 15 GB. ஆனால் என் ஃபோனில் எவ்வளோ இருந்துச்சு, 12 GB இருந்துச்சு. அப்போ இது ஸ்டார்டிங்கில் சொல்ல மாட்டான், ஃபோனில் 12 GB தான் இருக்குது, அங்கே 15 GB வேணும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, இவ்வளோ பெரிய வீடியோ, யாருமே 4 மணி நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறது கிடையாது, அவன் லைவில் பேசி முடிச்சிருவான், நீ மட்டும் லூஸ்தனமாக உட்காந்து எக்ஸ்போர்ட் பண்ணிலாம் போட்டிக்கிட்டு இருக்க. அப்படின்னா எப்போ போய் சொல்லுவான்னா, அதாவது இப்போ யோசிச்சுக்கிற ஒரு 3 மணி நேரம் வீடியோ, 3 மணி நேரம் வீடியோ வந்து 15 GB. அப்போ என்கிட்ட 12 GB தான் ஃபோனில் இருக்குன்னா 2.5 மணி நேரம் எக்ஸ்போர்ட் ஆயிரும். அந்த 12 GBக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி நிற்கிது. அப்போ என்ன சொல்லுவான், அன்சஃபிஷியன்ட் பேட்ரி, அன்சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு கேன்சல் அவுட் ஆகும். முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் ஏதாச்சும் 1-2 ஃபைலை டெலிட் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் வச்சுருப்பேன்ல, இப்படி தான் ஆகும். இப்போ இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட 4 வீடியோ சேர்த்து, சரியா, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட 4 வீடியோ என்கிட்ட இருக்கும். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இல்லை, கெமிக்கல் ஈக்குலிபிரியம், சரியா, கெமிக்கல் ஈக்குலிபிரியம் 4 வீடியோ சேர்த்து போட்டு 5 ஃபோனில் 5 சாஃப்ட்வேர் வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணுவோம், கடைசியில் ஒரே ஒரு சாஃப்ட்வேரில் அது ஆச்சு. ஒரு சில சாஃப்ட்வேர் அந்த வீடியோ இம்போர்ட் பண்ணுறதுக்கே 30 நிமிஷம் எடுக்குது, 40 நிமிஷம் எடுக்குது, 40 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். எதுக்கு, அது வந்து உள்ளே வரணும், அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எதுக்காக, ஏன்னா ஒன் ஷாட் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன கிடைக்கிது, இதான் ரெஸ்பான்ஸு, சரிங்களா. என்னாலே பார்த்தனே இப்போ மற்றவங்களை மாதிரி ஈஸியாக ஒரு ஷார்ட்ஸு, நான் இனிமேல் அதான் பண்ண போகிறேன், டெய்லி ஒரு ஷார்ட்ஸு, ஒரு டிப்ஸு, ஒரு ட்ரிக்கு, சரியா, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு இதான் ட்ரிக்கு, ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுவேன், பார்க்குறவங்க பார்க்கட்டும், சரியா, இதுக்கு மேலே உங்கள் பாடு. ஏன்னா ஒன் ஷார்ட் நான் கொடுக்குறேன்னா நான் தெளிவாக சொல்லிட்டு தான் வந்தேன், ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை, இதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை, நானும் ஏன் கஷ்டப்படணும், நான் போய் அடுத்து வேலையை பார்க்குறேன், சரியா. ஏன்னா எனக்கு அடுத்த பேட்ச் ரெடி பண்ணணும், நான் இன்னும் அடுத்த பேட்சை சேர்க்காமலே வச்சுருக்கேன். ஏன் சேர்க்கலை, ஏன்னா இவங்களுக்கு இன்னும் நீட் எக்ஸாம் முடியல, நம்ம இவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க, சார் எங்களுக்கு 12th CBSE ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் எப்போ ஆரம்பிப்பீங்க, இருங்க தம்பிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த வருஷம் நீட் பசங்களை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீட் பசங்க 10 பேர் தான், இவ்வளோ பேசி என்ன பண்ணுறாங்க, 10 பேர் தான் வராங்க, மற்றவங்கலாம் ஆஹா. போன வருஷம்னா கரெக்டாக ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், போன வருஷம் ஏப்ரல் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இந்த வருஷம் ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்ணலை. கேட்டவங்களுக்குலாம் என்ன சொன்னேன் நான், நான் வந்து ஜூன் மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வருஷம், ஏன்னா இந்த வருஷம் நீட் பசங்களுக்கு கிளாஸ் நடத்தணும். ஏன் போன வருஷம் எனக்கு ஞாபகம் இருக்கு, போன வருஷம் ஏப்ரல் மந்த் ஏப்ரல் 1ஆம் தேதி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், சரிங்களா. இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ கூட அதே, இப்போ லைவில் எத்தனை பேர் பார்க்குறீங்க, எல்லோரும் மெசேஜ் பண்ணால் என்ன தான் ஆக போகுது உங்களுக்கு, மெசேஜ் பண்ணலாம் ஏதாச்சும் குறைஞ்சிட போகுதா, வரதில் இப்போ 20 பேர் இருக்கீங்கன்னா 5 பேர் தான் மெசேஜ் பண்ணுவீங்க, புரியுதான்னு கேட்டால் சுஜிதா ஒரு பொண்ணு தான் பைத்தியம் மாதிரி பண்ணுறான், புரியுது, ஆமாம், இல்லை இல்லை, ஆமாம், மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, இது நாங்கள் சொல்கிறது இல்லை வெளியே, சரியா. சரி விடுங்க, இதுக்கு மேலே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் கொடுத்துட்டேன்ல, சேனலை க்ரோ பண்ணணும்னா இது தேவையில்லை, சரியா, லைவ் வரீங்க, லைவில் டீச் பண்ணுறீங்க, அது இனிமேல் தேவையில்லை. லைவில் டீச் பண்ணுறத வச்சு சேனல் க்ரோலாம் நடக்காது, சேனல் க்ரோத்துக்கு என்ன தெரியும், பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, இனிமேல் டெய்லி ஏதோ சம்மந்தமே இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜியை கொடுப்பேன். இதில் லைவ் பார்க்குறவங்க இனிமேல் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும், படிக்கிறவங்க படிங்க, சரியா. ஏன்னா இப்போ லைவில் சேட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறவங்களாம் படிக்கணும்னு எண்ணத்தில் இருக்கவங்க, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா நீங்கள் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருங்க. 30 நாள் ஸ்ட்ராட்டஜி போட்டு வராங்களே, இப்போ நாளைக்கு என்ன போய் போட்டுருவோம், 25 நாள் ஸ்ட்ராட்டஜி, அடுத்து என்ன போடுவோம், 20 நாள் ஸ்ட்ராட்டஜி, சும்மா இப்படியே போடணும், அவங்களுக்கு அதானே வேணும், நான் அதே தான் கொடுப்பேன் இனிமேல், ஹார்ட் ஒர்க்கா, சேச்ச, படிங்க, மொத்தம் எல்லாரும் உட்காந்து படி, படிக்கிறவங்க படிங்க, தேங்க்யூ ஸோ மச்.
சார் நாங்களே என்ன பண்ணுவோம் பாப்பா, நான் தேவையான சஃபிஷியன்ட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டேன் பாப்பா, சரியா? பிவைக்கு எல்லாமே சால்வ் பண்ணி போட்டாச்சு, 90 days கோர்ஸ் இருக்குது, கரெக்டாக அதை பார்க்கலாம், மெயின் கோர்ஸை பார்க்கலாம். ஏன்னா வீடியோவே கொடுக்காமல் விட்டுட்டேன்னா, பாதியிலே கழட்டி விட்டு போயிட்டேன்னா நான் இது ஒன்றும் பண்ண மாட்டேன். சஃபிஷியன்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். நான் வந்து இனிமேல் டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ண போகிறேன், டெய்லி வருவோம், டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ணுவேன், ஓகேவா? டெஸ்ட் சீரிஸ் நீட்டாக 2 மணி நேரம் 50 questions ஜாலியாக சால்வ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. எனக்கு புரியுது இந்த லைவ் செஷன் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃபார்முலா ஷீட் வச்சு கூட பண்ணுங்கள். பார்த்துக்கலாம். தேங்க்யூ.